இல்லை, நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறது, போஸ்ட் போடுறது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நினச்சிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக் கலக்கிறதும் மாறி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஈவன் உங்கள் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் பெய்ட் ஆட் தான் போடணும். எண்ட் ஆஃப் தி டே உங்களால் அந்த கிளைண்ட்டுக்கு போஸ்ட் போடுறது கேம் கிடையாது. உங்களால் சேலில் என்ன இம்பாக்ட் கொடுக்க முடியுது, உங்களால் அவர் பணம் பண்ணுறாரா இல்லையா. எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒன்று தேடி ஓடிட்டுருக்காங்க. நிறைய பேர்கிட்ட உட்காந்து என்ன எதை தேடி ஓடிட்டுருக்கேன்னு கேட்டு பாருங்கள், எதை தேடி ஓடுறோன்னா அவங்களுக்கே ஒரு புரிதல் இருக்காங்க. யூஆர் நாட் சீரியஸாக பொறுத்திக்கோ, லைஃப் அதுவாக மாறும், நல்ல நேரம் நடக்கும், ராசி பலன்லாம் பார்த்துட்டு ஆளுக்கு எது பேசினா முடியும்னு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை மாறாது. பிக் பாஸ் பார்க்குறதுனால யாருக்கு என்ன அட்வான்டேஜ், அமல் சாருக்கு கொட்டும் காசு, அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. விராட் கோலிக்கு காசு வளர்ந்தா காசு, நம்ம வேலைக்கு பார்த்தா காசு வந்துன்னா சொல்லுங்க, நான் உட்காந்து டெய்லி டிவியே பார்க்குறேன். எண்டாவதுலேயே உங்கள் இஎம்ஐ யார் கிட்டுறது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த பொட்டன்ஷியலை மிஸ் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ தான் வாழ்வேன்னு கம்மியாக வாழ்ந்துட்டு அதை குறை சொல்லிட்டு இருக்கவங்கள மேலே தான் எனக்கு கோவமே வரும். நக்களுக்கு சொல்லலாம், நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியல, கோ வித் தி ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். செத்த மீன் தான் அப்படியே அது தண்ணியில் போகும். நீங்கள் வாழணும், உயிரோட்டம் இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் கரண்ட்டில் நம்ம வந்து செயல் பண்ண தெரிஞ்சுக்கணும். எனி திங் தட் யூ கெட் ஈஸி தட் இஸ் நாட் குட்னு தான் நான் சொல்லுவேன். ஹே, ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கிரியேட்டர் ஸ்பாட்லைட் வித் வேம். இந்த எபிசோட்ல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட கிரியேட்டர் ஸ்பாட்லைட் வித் வேம் சீசன்ல ஃபர்ஸ்ட் டைமா நம்ம பிசினஸ் மேன் ஆண்டர்பிரினர் கம் கிரியேட்டர் கூட கான்டென்ட் கிரியேஷனை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஆத்தென்டிகேட்டா அதை ரன் பண்ணணும், எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை எப்படி அப்ரோச் பண்ணணும், நம்ம ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய பேசியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட கெஸ்ட் வேறு யாரும் இல்லை, சோஷியல் ஈகிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டே ஃபர்ஸ்ட் 21 டேஸ் 5 AM சேலஞ்சில் லட்சக்கணக்கான மக்களோட லைஃப்பில் இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்க பெஸ்ட் கோச் அண்ட் மென்டரான மிஸ்டர் தரணிதரன் அவங்க கூட தான் இந்த பாட்காஸ்ட்டை நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இந்த எபிசோட் நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எபிசோடோட எண்ட்ல நிறைய புக் சஜஷன்ஸ், அது மட்டும் இல்லாம அவங்க லைஃப்ல நடந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸை தரணிதரன் ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக இந்த எபிசோடை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எபிசோடில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பாயிண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் டைம் ஸ்டாம்போட மென்ஷன் பண்ணுங்கள், ஸோ மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவு லெட்ஸ் கெட் இன் டு த கான்வர்சேஷன் வித் டிஜிட்டல் மாங் மிஸ்டர் தரணிதரன். வெல்கம் டு கிரியேட்டர் ஸ்பாட்லைட் வித் வேம் சார். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் தி பாட்காஸ்ட் சார். அது இல்லாமல் முக்கியமாக உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் ஒரு நெட்ஒர்க்கிங் செக்ஷன் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒர்க் ஷாப் போகிறதா இருக்கட்டும், அங்கே வந்து தரணிதரன் சார் கிட்ட நான் பாட்காஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் நிறைய பேர் வந்து நான் உங்ககிட்ட ஆல்ரெடி படிச்சிருக்கேன், சூப்பர் சூப்பர், அவங்க கிட்ட நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து கத்துருக்கேன், அந்த பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. இப்போ நீங்க ரொம்ப வருஷமா வந்து இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இப்போ ரீசெண்டா நீங்க வந்து கான்டென்ட் கிரியேஷன் வரதுக்கான காரணம் என்ன சார்? ஓகே, இது ரொம்ப சிம்பிள். நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லாஸ்ட் 2015 இருக்கேன், கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ 9 இயர்ஸ் ஜேர்னியில் நம்ம வந்து பெருசாக லிவரேஜ் பண்ணது பார்த்தோம்னா பெய்டு ஆட்ஸ் தான் லிவரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஓகே, ஸோ பெய்டு ஆட்ஸ் வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம். ஸோ அது ஃபேஸ்புக் ஆட்ஸாக இருக்கட்டும், கூகுள் ஆட்ஸாக இருக்கட்டும், அது தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த ஆட்ஸ் ரிசல்ட் வந்துகிட்டே இருக்குது, சூப்பர் ஹாப்பி. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் 2020 எனக்கு ஆட் ரன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஃபார் என்னோடய வேரியஸ் அதர் கிளாஸஸ், என்னுடைய 5 AM கிளாஸஸ் நடக்கும், 21 டே சேலஞ்சஸ், அதுக்கெல்லாம் ஆட் ரன் பண்ணுறேன். சில நேரங்களில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் ரன் பண்ணுவேன். அந்த ஆட் ரன் பண்ணுறப்ப ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய காஸ்ட் பெர் அக்விசிஷன் ஆஃப் கிளைண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரே ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் பயங்கரமாக லிவரேஜ் பண்ணுறப்ப, ஓகே, ஸோ தட் மீன்ஸ் ஒரு மாதிரி ஒரு ஆட் வந்து ஃபெட்டிக் ஆகும். ஃபெட்டிக் ஆகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, புது கிரியேட்டிவ்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும், அது நீங்கள் எவ்வளோ தான் போட முடியும். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரே ஆடியன்ஸை நிறைய பேர் டார்கெட் பண்ணுறப்ப காஸ்ட் பெர் லீடும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் இன்னொன்று, பீங் இன் தி ஃபீல்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இத்தனை வருஷம் இருந்திருக்கும் அப்படின்னா, கான்டென்ட் கிரியேஷனை நம்ம விடவும் முடியாது. ஓகே, ஸோ கான்டென்ட்டை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஏ ரெகுலர் தி சோ கால்டு அந்த டெம்ப்ளேட்டட் கான்டென்ட் கிரியேட்டராக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல ஒரு சூப்பர் கிளாரிட்டி இருக்குது. நான் வந்து ஐ எம் நாட் அன் என்டர்டெய்னர், ஓகே, ஐ எம் அன் எஜுகேட்டர். அந்த வந்து என் கான்டென்ட்லாம் சீரியஸ் கான்டென்ட் தான் இருக்கும். நான் சொல்ல போனால் இன்ஸ்டாகிராம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்மு, அதில் இது மாதிரி எஜுகேட்டிவ் கான்டென்ட் கொடுக்குறது ரீச் ஆகும் ஆகாதான் இவ்வளோ குவஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. பட் ஒரு நல்ல கருத்து சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஐம் நாட் லுக்கிங் ஃபார் மில்லியன் ஃபாலோயர்ஸ்,
ஐம் லுக்கிங் ஃபார் பீப்புள் ஹூ லவ் மை கான்டென்ட் அவ்வளோதான். ஸோ அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரிலேட்டிவ்லாக ஃபீல் பண்ணுறாங்க, இந்த கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுனால ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் என் லைஃப்பில் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு இன்புட்டை நம்மளால் கொடுக்க முடிஞ்சுன்னா ஐம் ஹாப்பி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இத்தனை நாள் வந்து கிட்டத்தட்ட 46 பேட்ச் ரன் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸ். தட் மீன்ஸ் கிட்டத்தட்ட 3.5 வருஷம் மேலே ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர். தட் மீன்ஸ் இதில் ஃபஸ்ட்டு ஒரு 7 பேட்சுக்கு ஆடே ரன் பண்ணல. ஃபேஸ்புக்கில் என்னுடைய ஆடியன்ஸ் இருந்தாங்க, அவங்களே வந்தாங்க. வேர்ட் ஆஃப் மவுத் தான் என்னோடய பெரிய ஸ்ட்ரென்த். ஓகே. 8th பேட்ச்ல இருந்து ஐ கெஸ் 22nd 23rd பேட்ச் வரைக்கும் ஆட் ரன் பண்ணியிருப்பேன். ஓகே. அதுக்கப்புறம் ஆட் ரன் பண்ணவே இல்லை. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட மோர் தென் 20+ பேட்சஸ் பேட்சுக்கு ஒரு 200-300 பேர் சாதாரணமாக வராங்க அப்படின்னா அதுக்கான காரணம் ஏதோ ஒரு இடத்துல இம்பாக்ட் பண்ணனால தான். கரெக்ட். ஸோ இப்போ இதுவே நல்லா நடக்குது, வேடபோகத்தே நல்லா இருக்கு. ஒரு பிஸ்னஸ் ஒரே சேனலில் டிபெண்ட் பண்ணக்கூடாது, அது எங்களுடைய ரூலே அதுதான். எங்கள் கிளைண்ட்டுக்கே நாங்கள் அதை சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து நாட் ஓன்லி ஃபேஸ்புக் ஆட்ஸு, நாட் ஓன்லி ஆர்கானிக் மார்க்கெட்டிங், நாட் ஓன்லி ஃபேஸ்புக்கிலிருந்து வர கான்டென்ட்டு போடுறதுனால வர்ற மார்க்கெட்டிங்கை தாண்டி ஏன் வந்து இன்ஸ்டாகிராமில் லிவரேஜ் பண்ணக்கூடாது? அது ஒரு புது செட் ஆஃப் ஆடியன்ஸ். ஏன்னா மீதி எல்லாமே வந்து ஜென்சியை ரீச் பண்ணாது, இது ஜென்சியை ரீச் பண்ணும். என்னமோ சொல்லப்போனால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்க சொல்லப்போனால் என்னுடைய பேயிங் கஸ்டமராக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே. ஆனால் நான் இம்பேக்டை நான் யோசித்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். ஸோ என்னுடைய மிஷன் வந்து ஒரு 10 லட்சம் பேருக்கு, அதுவும் 10 லட்சம் தமிழ் மக்களுக்கு இன்டர்நெட் லைஃப் ஸ்டைல் டெக்னாலஜி இதை சொல்லி கொடுத்து அவங்க லைஃப்பை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். இது வந்து எல்லாருக்கும் காசு வாங்கி தான் பண்ணணும்னு இல்லை, இது இல்லை இம்பேக்ட் வந்து பண்ணலாம். அதில் ஸ்ட்ரகிள் ஆகிறவங்க, அதில் டிசிப்ளின் கொண்டு வர கஷ்டப்படுறாங்க, கன்சிஸ்டன்சி கொண்டு வர கஷ்டப்படுறாங்கன்னா தே மே ப்ரிஃபர் டு ஜாயின் மை கோர்ஸ், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து ஆர்கானிக் ரொம்ப நீட் அப்படின்னு யோசிச்சது. இது மட்டும் இல்லை, எனக்கே ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. டிஜிட்டல் ஃபீல்டில் எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம செய்யாமல் அதை பேசினோம்னா அது பவர் இல்லை. கரெக்ட். செஞ்சுட்டு அதை பேசினோம்னா அதோடய பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு டைமும் அதை நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன நானே சேலஞ்ச் பண்ணுவேன், நான் பாட்காஸ்ட் நான் அடாப்ட் ஆனதில்லை, நான் வந்து லாங் ஃபார்மட் வீடியோ கன்சம்ஷன் எனக்கு வந்து யூடியூப்பில் நான் பண்ணுவேன். எனக்கு எனி திங் மோர் தென் 20 மினிட்ஸ் நான் கன்சியூம் பண்ணுவேன், அதுவும் வெரி ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில். ஓகே. அதுவே வந்து எனக்கு கிளப் ஹவுஸ் வந்தப்போ ஐ தாட் லிட் மீ லிவரேஜ் திஸ் ஆர்கானிக்காக நான் பில்ட் பண்ணல, சரி 2 மாதத்தில் கிட்டத்தட்ட 14,000 ஃபாலோவர்ஸை கிளப் ஹவுஸில் நான் கொண்டு வர முடிஞ்சு. ஸோ எனி பிளாட்ஃபார்ம் இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஸ்பெண்ட் டைமு, ஒன்று. ரெண்டாவது கன்சிஸ்டன்சி, இது ரெண்டும் பண்ணுறப்ப யூ கேன் லிவரேஜ் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது ஃபேஸ்புக் டிக்கு, அது ஆரம்பத்துலேருந்து நான் அதை லிவரேஜ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிளப் ஹவுஸில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். என்னுடைய யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி மானிடைஸ் ஆயிடுச்சு. ஆனால் நான் அது வந்து லெஸ் தென் 5,000 ஃபாலோயர்ஸ் வச்சு தான் நான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அரௌண்ட் 86,000 ஃபாலோயர்ஸ் ப்ளஸ் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. இப்போ ஓகே, இதோட ஃபார்மெட் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், சரி விளாண்டு பார்க்கலாமே அப்படின்னு தான். இப்போ நீங்கள் ஒரு 20 பேட்சுக்கு அப்புறம் அவன் வந்து ஆட் ரன் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு காரணம் வந்து இந்த கான்டென்ட் கிரியேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு? இல்லை, கான்டென்ட் கிரியேஷன்லாம் இல்லை, ஃபேஸ்புக்கோட ஆட் ஸ்பெண்ட் ஜாஸ்தி ஆகுது. சிம்பிள் லாஜிக் வந்து என்ன அப்படின்னா, என் கோர்ஸே அப்போ வந்து 777 777 தான், 21 நாளைக்கும் ஒரு நாளைக்கு காஃபி குடிக்கிற காஸ்ட்டோட என் கோர்ஸோட காஸ்ட் கம்மி. ஓகே. ஸோ அப்படி இருந்தப்போ நான் ஒரு ஆட் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு லேண்டிங் பேஜ் வச்சு நான் காஸ்ட் பர் கன்வர்ஷன் பார்த்தேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2,800-3,200 ஒருத்தரை நான் வந்து கை காசுக்கு கையிலேருந்து ஒரு 1,500-1,600 போட்டு ஐ ஹாவ் டு பிரிங் தம் டு தி கிளாஸ். அப்படி இருக்கிறப்ப வந்து இது என்ன, ஒரு கட்சி கூட்டத்துக்கு ஆள் கூப்பிட்டு வர மாதிரி. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, செகண்ட் லெவலில் நான் வித்தே ஆகணும்னு சொல்லி எனக்கு சேல்ஸ் ப்ரெஷர் இருக்கும். அதர்வைஸ் லைக் இது கட்டுப்படியே ஆகாது, ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு சேல்ஸ் வந்து ஐ டோன்ட் வாண்ட் தி சேல்ஸ் ப்ராசஸ் டு பி ஸோ சேல்ஸி சேல்ஸிலாம். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அடுத்த லெவல் கோர்ஸ் இருக்காட்டா இருக்குது அப்படின்னு சொன்னால் போதும், யாருக்கு தேவையோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்கேர்சிட்டி க்ரியேட் பண்ணி விற்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நீட் இருந்துச்சுன்னா அவங்களே வாங்க போகிறாங்க, அவங்களை பிடிச்சிருந்தா வாங்க போகிறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட் லெவலில் நான் அதிகமாக டைம் இது காசு செலவு பண்ணி நான் அடுத்த லெவலில் நான் வித்தே ஆகணும்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறப்ப திஸ் இஸ் நாட் ஹவ் வி டூ, அது எனக்கு வேண்டாம். அதுக்கு ஆர்கானிக்காக நம்மளால் கொண்டு வர முடியும். ஒரே ரீசன் வந்து என்னென்னா, அந்த 20 பேட்சில் ஒரு ஆவரேஜாக ஒரு 300 பேர் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட அப்போயே என்ன ஒரு 6,000 பேர் படிச்சிருந்தாங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து இது வரைக்குமே வந்து 23rd பேட்சுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஓகே ஓகே சார், அது நல்ல க்ரோத் சார், சூப்பர் ஆர்கானிக்காக. அது ஸ்ட்ராங்கஸ்ட் க்ரோத். சரி, நீங்கள் ரிசல்ட் அதான் சொல்கிறேன், தமிழ் பீப்புள் ஆர் சூப்பர் ஸ்மார்ட். நீங்கள் நல்ல ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா சூப்பராக கொண்டாடுவாங்க. ரிசல்ட் இல்லைன்னா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவாங்க. ஓகே, அந்த தான் இதோட பெரிய ஸ்ட்ரென்த்து. அண்டு அந்த இடத்துல அட்டன் பண்ணுறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை ரெஃபர் பண்ணுவாங்க.
அண்ட் அதை தவிர்த்து தி வில் ட்ராவல் வித் மீ லைக் ஆனுவல் மெம்பர்ஷிப் எடுத்து அது மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகே, நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நான் பார்க்கும் போதுமே அவங்க ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தா உங்களோட 5 AM கோர்ஸ் வந்து ஸ்டேட்டஸாக போட்டிருப்பாங்க. அது நிறைய நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் மட்டும் இல்லை, இரஸ்பெக்டிவ் ஆஃப் டொமைன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஜாப் கோயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆவாங்க, அது கூட எனக்கு நல்லாவே ரிலேட் ஆகும். ஏன்னா நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு எம்ப்ளாயாக இருந்து தான் நான் அதை விட்டுட்டு வந்தேன். ஸோ அந்த பெயின் நமக்கு தெரியும், அது கூட ரிலேட் ஆகிறாங்க. அண்ட் என் ஆஃப் த டே இது வந்து ஒரு கோச், ஒரு மென்டார், அந்த ரோலாக நான் ப்ளே பண்ணல. சரி, எனக்கு ரொம்ப சிம்பிள் வந்து என்னென்னா, எக்ஸாம் முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுப்பான்ல, அவனை எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு டீச்சர் பிடிக்கும் என்ன அப்படின்னா, இது ஒன்றும் இல்லடா ஈஸி பண்ணிடலாம் அப்படின்னு பின்னாடி வந்து தட்டி விட்டால் போதும். ரைட்டா, நீங்கள் பெருசாக ஒன்றும் சொல்லிட வேணாம், நீங்கள் கூட இருக்க அப்படின்னு சொன்னாலே ஸ்ட்ரென்த். இன்னைக்கு அந்த ஹோப்பு தான் நிறைய மக்கள்கிட்ட வந்து மிஸ் ஆகுது. அது கொடுக்குறதுக்கு தான் ஆள் வேணும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி த டிப்பிக்கல் மென்டார் கோச், அது இல்லை. ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று, இன்னொன்று, நமக்கு வர விஷயங்கள் நமக்குன்னு தனியாக ஒரு யூனிக்னஸ் இருக்குது. என்னோடய யூனிக்னஸ் வந்து ஐ வில் பி ஏபிள் டு கனெக்ட் எம்பத்தட்டிக்கலி, அவங்க பெயின் என்னால் ஃபீல் பண்ண முடியும். அதனால் நான் கொடுக்குற சொல்யூஷன் அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. அண்ட் அதனால தான் வந்து டெக்னாலஜி வர தெரிஞ்சு இன்னமும் லைவ் ப்ரோக்ராம்ஸை நான் பண்ணிகிட்ருக்க காரணம், ரெக்கார்டன் வாங்கினா யூஸ் பண்ண மாட்டாங்க. 21 நாள் அவங்க மட்டும் எந்திரிக்கல, காலையில் 5 மணிக்கு நானும் எந்திரிக்கிறேன். அவங்களுடைய ஜெர்னியில் நானும் இருக்கேன் அப்படிங்கிறது சரி, நமக்காக ஒருத்தர் வந்து நிற்கிறாருன்னு அவங்க வர்றாங்க, நமக்காக எத்தனை பேர் வராங்களேன்னு சொல்லி நம்மளும் போய் நிற்கிறோம். ஸோ இட் இஸ் மியூச்சுவல் வின் வின்னு. அக்கௌண்டபிலிட்டி வந்துடும் அவங்களுக்கு, டெஃபினட்டாக. இது இங்கே வந்து தனியாக பண்ண முடியாது பிரதர். எனி திங் லாங் லாஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்னா வி நீட் மோட்டிவேஷன். அது வந்து நான் கிளாஸ் எடுக்கிறனால அந்த மோட்டிவேஷன் வரல, அவங்களுக்கு அந்த டிரைவ் ஏற்கனவே இருக்குது. தேவர் லுக்கிங் ஃபார் சொல்யூஷன். கூட ஒரு கம்யூனிட்டி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்துடுது. சூப்பர் சூப்பர். இதில் ஏன் பர்டிகுலராக வந்து 21 டேஸ், ஏன்னா உங்களோட புக்குமே நான் பார்த்துருக்கேன், 21 டேஸ் ஆஃப் மேஜிக் அப்படின்னு இருக்கும். பர்டிகுலராக 21 டேஸில் தான் லைஃப் சேஞ்ச் ஆகும், இல்லை அது அப்படின்லாம் கிடையாது. சிலருக்கு வந்து ஒரு நினச்சாருன்னா அதே ஸ்பார்க் அந்த மூமெண்ட்லேயே வந்து லைஃப் சேஞ்ச் ஆகலாம். ஓகே, டு பிரிங் இன் எனி ஹேபிட் அட்லீஸ்ட் ஒரு 21 நாள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ லண்டனில் ஒரு யூனிவர்சிட்டி ரிசர்ச் வந்து என்ன சொல்லுதுன்னா 66 நாள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தமிழில் ஒரு 48 நாள் மண்டலம் சொல்கிறாங்க. ஓகே, 90 டேஸ் தேவைப்படுது. ரொம்ப லேசியாக இருக்கிற பீப்புள், ரொம்ப அவுட் ஆஃப் ஸ்கோப் போயிடவங்க திருப்பி அவங்க லைஃப்பை மீட் எடுக்கிறனா மோர் தென் 220 டேஸ் தேவைப்படுது. ஓகே, நான் இது என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு 21 நாள் வாழ்ந்து பாருங்கள். அது பிடிச்சிருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா யூ ஸ்டார்ட் லவ்விங் இட். ஸோ அதை ஒரு டெம்ப்ளேட்டாகவே கொண்டு வரலாமே அப்படின்னா, அது 1 வாரம் 5 நாளில் தெர் இஸ் நோ ஃபன். 21 நாளும் 5 நாள் எந்திரிக்கணும் அப்படிங்கிறப்ப அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். 5 நாள் எந்திரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக எந்திரிச்சிடலாம், பட் அதை சேலஞ்ச் பண்ணுறப்ப அவங்க தே ஃபீல் லைக் வின்னர். ஏதோ ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கு வரும். அந்த குட்டி சக்ஸஸ் வந்து அவங்களை பெரிய சக்ஸஸ்க்கு கூப்பிட்டு போகும் நம்புறேன். இயர்லி மார்னிங் 5 AM வைக்கிறதுக்கான ரீசன் இதுக்கு, இந்த கிளாஸஸ்லாம் பண்றதுக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ்லாம் வந்து நான் சின்ஸ் 2015-16 வந்து பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, நிறைய அண்ணா யூனிவர்சிட்டி அலுமினி கிளப்ல வச்சு நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து செஷன்ஸ் அப்பப்போ நடக்கும், அப்பயும் ஃபுல்லாக ஆர்கானிக் தான். அது என்னுடைய கோர் ஸ்ட்ரென்த்து. அதை நான் வந்து ஆன்லைன்லையும் நான் நல்லாவே லிவரேஜ் பண்ணியிருக்கேன். பட் என்ன இந்த 5 AM-க்கான ரீசன் வந்து, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப நிறைய பேரும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஓகே, எனக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட அடையாளம் வேணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அப்போ நான் தேடுறப்ப காலையில் 5 மணிக்கு வெபினார் வச்சா எப்படி இருக்கும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ 5 மணிக்கு வைக்கிறப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, 5 மணிக்கெலாம் வரமாட்டாங்க, அது கோவிட் டைமில் யார் 5 மணிக்கு வர போகிறாங்க, வேலைக்கே இல்லை வீட்டில் இருக்க போகிறாங்க, நைட்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம்லாம் பார்த்துட்டு தூங்குறப்ப எப்படி வருவாங்க அந்த கொஸ்டின்லாம் இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஒரு கட் ஃபீல் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த டைம் வந்து லெட் திஸ் பிகம் ஏ ப்ரிப்பரேஷன் பீரியடு. நாளைக்கு கோவிட் முடிஞ்சு நார்மலைஸ் ஆகிறப்ப பீப்புள் வில் பி என்ன வில்லிங்காக வந்து அந்த பெயினை சேஸ் பண்ண முடியும், அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க வந்து கான்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த தாட்னால தான் சரி 5 AM-னு ஒன்று சொன்னேன். இன்னொன்று 5 AM யூனிக்காக இருந்துச்சு. அது 21 டேஸ் எல்லோரும் வந்து 5 நாள் 3 நாள் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கப்ப ஒரு லாங் ஃபார்மேட் கோர்ஸ் கொடுப்போம். இந்த கோர்ஸ் கொடுத்ததில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரியே ஒரு மாதிரி ஆக்ட் ஆகும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் லெவல்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னென்னு மட்டும் சொல்லுவாங்க. செகண்ட் லெவலில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது லெவலில் தான் நான் கூட இருந்து பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. நான் இந்த 21 நாளில் மூணையுமே பண்ணிடுவேன். உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து தி பெஸ்ட்டு டீச்சரோட வேலை அவங்க ஸ்டூடெண்ட்ஸு தான் இல்லாமல் இயங்குறது தான் பெஸ்ட்டு கோச்சோட வேலை. ஓகே, அதை நம்ம கிரியேட் பண்ண முடியுமா? ஐ மீன் தி ஜேர்னி ஆஃப் டூயிங் இட், அவ்வளோதான். இப்போ நீங்கள் கான்டென்ட் கிரியேஷன் வந்து ஒரு ஜூன் ஜூலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அதாவது சோலோவாக கான்டென்ட் கிரியேட் போடுறதுக்கு. அப்போது அது அந்த ஜூன் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஒரு நல்ல ரீச் வந்துட்டீங்க. அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண ஹேக்ஸ் இல்லை எந்த மெத்தடில் நீங்கள் கான்டென்ட் கிரியேட் இல்லை? இப்போ ஹேக்ஸ்னால் எனக்கு வந்து என்னென்னா, லைக் வி டெஸ்டட் வித் மை ஒய்ஃப்ஸ் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு, சும்மா வந்து வெறும் கான்டென்ட் மட்டும் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமான்னு. ஓகே, அதில் சில கான்டென்ட்லாம் 2 கான்டென்ட்லாம் மில்லியன் வியூஸ்லாம் போச்சு.
அது வந்து ரொம்ப மினிமல் எடிட்ஸு, பெரிய டெம்ப்ளேட்டுக்குள்ளலாம் வராது. ஓகே, அது அண்ட் என் தம்பி சுதர்சன் வந்து ஹி வாஸ் ஆல்சோ டூயிங் கான்டென்ட் அண்ட் ஃபேர்லி சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லு. அண்ட் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், அது சுரேஷாக இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், தருணாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த கான்டென்ட்டு ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தவங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து எனக்கு தேவைன்னா எது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இவங்க எல்லாத்தையுமே என்னால் பேச முடியும். ஸோ அது என்னோட பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ஐம் நாட் ரெகுலராக அந்த ஸ்கிரிப்ட் எழுதி உள்ளே வந்தோம்னா எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகே, எனக்கு வந்து நான் என்னுடைய கிளாஸஸ் இத்தனை வருஷமாக எடுத்தனால நான் அப்படியே ஜாலியாக சில பஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், அது என்னுடைய கோர் ஸ்ட்ரென்த். ஓகே, இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல என்னோடய கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா முடிக்கிறப்பே தான் சொல்லுவேன், சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுட்டு இருங்க, செமையாக இருங்க, ஆல் பிகாஸ் யூ டிசர்வ் இட், தட்டுறோம் தூக்குறோம், வேறு லெவல் பண்ணுறோம், இதெல்லாம் நம்மளுடைய ட்ரெயின் மார்க் இது. அண்ட் பீப்புள் லவ் மீ ஃபார் அந்த குட்டி, ஒரு சின்ன ஜோக் மாதிரி இருக்கும், ஒரு முடிகிறப்போ ஒரு எனர்ஜி இருக்கும், ஈஸியாகவும் கனெக்ட் ஆகும், ஈஸியாகவும் கனெக்ட் ஆகும். இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று இப்போ கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டாலும் நான் சொல்கிறப்பயே அந்த சிச்சுவேஷன் எனக்கு என்னென்னு தெரியும், அது சார்ந்த ஒரு ஸ்டோரி என்னால் கனெக்ட் ஆகுது, அது சொல்கிறப்போ உங்களுக்கும் புரியும். ஸோ என்னுடைய டெம்ப்ளேட்டே அது மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப எக்ஸ்டெம்பரா எந்த விஷயம் கேட்டாலும் அது பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஸ்டோரியோ ஒரு டேட்டாவோ என்னால் சொல்ல முடியும், ஏன்னா எனக்கு நான் அப்படி தான் நான் வச்சுக்கிட்டேன். ஓகே, அதனால் அது இது புதுசாக படிக்கிற விஷயங்களை அது மாதிரி நான் வச்சுக்கிடுவேன், நார்மலாக நடக்கிற விஷயங்கள் எனக்கு மெமரிஸாகவே அது இருக்கும். ஸோ இது மாதிரி கனெக்ட் பண்ணுறப்ப அந்த ரிலவன்ஸ் இருக்குது ஆடியன்ஸ் கூட, அது ரிலேட்டபிளாக இருக்குது, அதனால் பீப்புள் என்ன அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னொன்று நான் பண்ணது வந்து ரெகுலர் டெம்ப்ளேட்டில் இருக்காது, நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு புக்கை படித்து ஒரு சொல்லிட்டு போகிறோம், இல்லை அது அதுக்கு தான் அந்த ஆத்தரே சொல்லிட்டாரன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு தளமாக தான் நான் இன்ஸ்டாகிராமையும் பார்க்குறேன், யூடியூப் ஷார்ட்ஸையும் பார்க்குறேன். ஓகே, ஏன்னா இன்ஸ்டாகிராமே லைஃப் ஸ்டைல வந்து பதிவு பண்ணுறேன், அப்போ அது நான் லைஃப் ஸ்டைல கூட வந்து ரெகுலராக நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் அதை நான் ஸ்டோரிஸில் போட்டு போகிறேன். ஓகே, பட் நான் கொடுக்குறது வந்து ஒரு ஒரு சீசனில் வந்து என்ன பண்ணாங்க, கல்வெட்டில் எழுதிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் ஓலைசூரில் எழுதி வச்சாங்க, அதுக்கப்புறம் புக் எழுதுனாங்க, வீடியோ மேக் பண்ணாங்க. நம்ம இருக்கிறது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளால் நம்ம வார்த்தைகள் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னா, அப்படி நான் அதை மனப்பூர்வமாக நம்புகிறேன், யாரோ ஒருத்தர் தோண்டு கிடக்கிறப்ப நம்மளுடைய வார்த்தை போயிட்டு அவங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னா திஸ் ஹேஸ் டு பி டாக்குமெண்டட் சம்வேர். ஓகே, அது வந்து அது பெரிய பயங்கரமான ரிசர்ச் தான் டாக்குமெண்ட் பண்ணணும்னு இல்லை, அந்த குட்டி மோட்டிவேஷன் இது இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்க போது, மொத்தமே வந்து லட்சத்தில் 100 பேருக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கிறோம், அந்த 100 பேருக்கு ஐ மேக்கிங் டிஃப்ரென்ஸ் இன் தேர் லைஃப் ஆன் தட் பர்டிகுலர் டே. நான் போகிற ஒவ்வொரு கான்டென்ட் போடுறதுக்கு முன்னாடியும் இது யார் லைஃபையாவது மாற்ற போகுது அப்படிங்கிற அந்த இன்டென்ட்டை செட் பண்ணி தான் நான் கான்டென்ட் கொடுக்குறேன். ஸோ தேவையில்லாமல் வந்து எந்த ஒரு வார்த்தைகளோ இந்த ரீடைரக்ட் பண்ணுற ஒரு விஷயங்களோ அதில் இருக்காது, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பாயிண்ட் பிளாங்காக தான் அது இருக்கும். ஓகே, இப்போ ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான மார்க்கெட்டிங் நாலேஜ் இருக்கணும்? ஓகே, இது டிபெண்ட்ஸ் இது ஆக்சுவலாக, நான் மார்க்கெட்டிங் நாலேஜ் டெஃபினட்டாக வந்து எல்லாருக்குமே தேவை அப்படின்னு சொல்லுவேன், ஏன்னா இன்றைக்கி ஒன் ஆஃப் தி தவிர்க்க முடியாத ஸ்கில்லு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ரெண்டுமே அவங்களுக்கு தேவை. ஓகே, இப்போ ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக வராங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பிராண்ட் கொலாபரேஷன் நடக்கும், நாளைக்கு அது மூலயமா பணம் சம்பாதிக்கலாங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினப்பில் அவங்க வராங்க, ஃபர்கெட்டிங் தி ஃபேக்ட் தட் அவங்களே ஒரு பிராண்டு. ஓகே, எனிபடி கேன் பிகம் ஏ பிராண்ட் டுடே. இது வந்து ஒரு இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னென்னா, இந்த டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து வாய்ப்புகள் சமம் அப்படிங்கிறது வந்து பை டிஃபால்ட்டு, இது இதுதான் டூலு, இதுதான் கேமரா, எனி மொபைல் வச்சுட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் கிரியேட்டிங் கான்டென்ட், அது பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா சார், அவங்க தான் பிராண்ட் அப்படிங்கிறது? ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கோடிங் எனக்கு நல்லா வரும்னே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எரர் மேக்ஸ் கிளவர் வந்து ஒரு சேனல் எடுத்துக்கலாம். ஓகே, பார்த்துருக்கேன், தம்பி சூப்பராக வந்து ஒரு அவருக்கு நல்லா கான்டென்ட் வந்து டெக்னிக்கல் கான்டென்ட் நல்லா வருது, அதை தொடர்ந்து எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்காரு, ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அகைன் அண்ட் அகைன் கன்சியூம் பண்ணுறப்ப இதில் யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது அப்படின்னா பீப்புள் நெவர் ஹெஸ்டேட் டு பே தம் பேக். எனக்கு நான் இப்போ நீங்கள் கான்டென்ட் போட்டுக்கீங்க, நான் தொடர்ந்து அதை பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் இவர் நல்ல கான்டென்ட் போடுறாரு, இவரால் நம்ம லைஃப்பில் மாறுதல் நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸோ ப்ராடக்ட்டோ நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நான் வாங்குறதுக்கு தயங்கவே மாட்டேன், ஏன்னா நான் உங்கள்கிட்ட கன்சியூம் பண்ணிட்டேன். அண்ட் இதோட பெரிய மேஜிக் வந்து இது தமிழ்நாட்டில் இது சூப்பராக நடக்கும் என்ன அப்படின்னா, நான் எனக்கு எதுவுமே ஃப்ரீயாலாம் வேண்டாம், நீங்கள் நான் நிறையா சொல்லுவாங்க எல்லாம் ஃப்ரீயாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்லாம் யாரும் கிடையாது, நான் கன்சியூம் பண்ணிக்கிறேன், உண்மையிலே வேல்யூ இருக்கா, நீ கொடுத்ததோட ஜாஸ்தியாக கொடுக்குறேன், இதுதான் என் கன்சியூமரோட மைண்ட் செட்டே. ஓகே, ஒன்று சொல்கிறது அப்படிதான் இருக்கும், அது நம்ம நம்ம ஊரில் அது இன்னமும் ஜாஸ்தி. ஓகே, நான் கன்சியூம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு பெரிய பெனிஃபிட் பார்த்துட்டேன் அப்படின்னா ஐ வில் பிகம் யுவர் பிராண்ட் அம்பாசிடர். அது நீங்கள் நான் உங்களுக்காக பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் நம்மளை பற்றி யாரோ ஒரு இடத்துல நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த இம்பேக்ட் அங்கே நடந்திருக்கும். ரெண்டாவது,
நாளைக்கு நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணேன்னா இப்போ உன் மூலமா நான் வந்து ஜெயிச்சிருக்கேன், இந்த வச்சுக்கோ நீ வளரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாட்டு நான் தமிழில் நிறைய பார்க்குறேன். ஓகே, எனக்கு அக்ராஸ் குளோப் இது நடக்குது அப்படின்னு சொன்னால் கூட நான் இதை ஃபீல் பண்ணது வந்து நம்ம ஊரில் அதை நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்கள் ஆடியன்ஸ் இல்லாமல் நீங்கள் இல்லை, தட் மீன்ஸ் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் டு கிவ் டு ப்ரொவைடு சம் குட் கான்டென்ட் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ அது அதனால தான் வந்து ஐம் நாட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட், அது ஒரு சைடு அது முக்கியம்தான், அங்கங்கே வந்து டல்லாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு ஸ்மெயில் அன்றைக்கி கொடுக்குது, அது ஒரு சைடு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுதுன்னா கூட உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு பிராண்ட் ஆக முடியுமான்னு பாருங்கள். ஒன்லி பிராண்ட் கொலாபரேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு யூ கேன் நாட் மேக் மணி, யூ பிகமிங் தி பிராண்டு தான் வந்து இந்த ஒரு பெரிய ஃபார்ச்சூன் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஒரு ஆத்தென்டிகேட் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கு, அது யூ கேன் ஓன் தி ஆடியன்ஸ். ஓகே, இப்போ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினா ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் எப்படி பண்ணலாம்? ஓகே, இப்போ நம்ம பண்ணுற கான்டென்ட் எல்லாமே ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஓகே, எந்த பிளாட்ஃபார்ம்னாலும் எப்போனாலும் இருக்கலாம் இல்லாமல் போகலாம். சரி, டிக்டாக் இல்லாமல் போச்சு வச்சுக்கலாம், இந்தியாவில் இல்லாமல் போச்சு. இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறைய கான்டென்ட் போட்டிருக்கீங்க, பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டிருக்கீங்க, ஒரு நாள் மியூசிக் ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்களோட நீங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாம் மியூட்டட் வீடியோஸாக தான் இருக்க போகுது. கரெக்ட். ஓகே, அதில் இருக்க ஆடியன்ஸை நீங்கள் ஓனே பண்ணலை. ஆடியன்ஸை நீங்கள் ஓன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங்கும் சரி, அந்த கான்டென்ட் கிரியேட்டர் தான் பிராண்ட் ஆகணும்னாலும் சரி, அந்த ஆடியன்ஸோட டேட்டா உங்கள்கிட்ட இல்லை, அது எங்கேயோ வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்குது, அது உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த ஆடியன்ஸோட டேட்டாவை நீங்கள் வச்சுக்கிற போகிறீங்க? நான் இப்படி கேட்குறேன், ஈவன் ஒரு 100,000 ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 100,000 ஃபாலோயர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேர் ஒரு சூப்பர் ஃபேன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது, 10%னு வச்சுக்கோங்க. அந்த 10% ஆஃப் தி பீப்புளோட டேட்டா உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? ஓகே, அந்த டேட்டாவை எப்படி கொண்டு வர்றது, வேறு என்ன உங்களால் ஆஃபர் பண்ண முடியும், அவங்க கூட எவ்வளோ க்ளோஸராக உங்களால் டீல் பண்ண முடியும்? நான் இது இப்படி பார்க்குறேன், நீங்கள் டெய்லி ஒரு ரீல் போடுறீங்கன்னா டெய்லி உங்கள் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு உங்கள் ஃபேன் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி கான்டென்ட் கொடுக்குறீங்க? இப்போ உங்களை இதில் ஒரு சூப்பரான ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேறு என்ன அடிஷ்னலாக நீங்கள் கொடுக்க முடியும்? இப்போ நான் வந்து இமெயில் லிஸ்ட் நான் மெயின்டைன் பண்ணுறேன், டெய்லி காலையில் நான் வந்து ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படின்னா அது வீடியோ தவிர்த்து நான் போஸ்ட் போட்டால் கூட அந்த போஸ்ட்டு என்னுடைய கம்யூனிட்டியில் ஒரு 16,000 பேருக்கு போகுது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அது இமெயிலாகவும் போகுது. ஸோ மல்டிபிள் வேஸில் நான் வந்து லிங்க்டின்லேயும் ஆக்டிவாக இருக்கேன், ஃபேஸ்புக்லேயும் ஆக்டிவாக இருக்கேன், இன்ஸ்டாலேயும் ஆக்டிவாக இருக்கேன். இது பத்தாதுன்னு யார் யாரெல்லாம் எனக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் ரீச் அவுட் பண்ணுறேன், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, இது நீங்கள் பண்ணுறப்ப தான் ஒரு வேல்யூ அடிஷன் கொடுக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட இல்லாத டேட்டாவை எப்படி நீங்கள் ஓன் பண்ண முடியும்? அது எய்தர் வந்து ஒரு இமெயில் நியூஸ் லெட்டருக்கு அது கொடுக்கலாம், இல்லை ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி, இல்லாட்டி இப்போ வாட்ஸ்அப்லேயே கம்யூனிட்டிஸ் கிரியேட் பண்ணலாம். அந்த இடத்துல பிரிங் பீப்புள் இன்சைட் யுவர் ஓன் டெரிட்டரி, அந்த டெரிட்டரி என்னன்னு பார்க்கணும். ஈவன் வாட்ஸ்அப் கூட வந்து அகெயின் எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறது வந்து சின்ஸ் அதில் பெரிய பிஸ்னஸ் இருக்கனால இட் இஸ் ஃபைனு, அதை தாண்டி அவங்களோட இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸல் ஷீட்டாக அவங்கள்ட்ட இருக்கணும். ஓகே, இப்போ இது எல்லாருமே வச்சுக்கணுங்கிற நெசசரியான எனக்கு தெரியல, எதுக்குன்னா இது நீட் இருக்கு. ஓகே, ப்ரொவைடர் உங்கள்கிட்ட ஸ்கில் பேஸ்டு கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா இது தேவை. ஓகே, என்டர்டெய்னர்னா அது தேவையில்லை, என்டர்டெய்னருக்கு வந்து நம்பர்ஸ் தான் அங்கே கேமு. ஓகே, ஸோ வந்து பிராண்ட் அசோசியேஷன் அதை பேஸ் பண்ணி நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஸ்கில் பேஸ்டு பிளேயர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஓன் தி ஆடியன்ஸ். ஓகே, இப்போ அந்த இமெயில் நியூஸ் லெட்டர்லாம் ஒர்க் ஆகுதா சார்? ஏன்னா வந்து நான் ஃபாரினர்ஸ் நிறைய பேரோட ஆத்தர்ஸோட இமெயில் நியூஸ் லெட்டர்லாம் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பேன், இங்கே வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டான ஒரு 1-2 பேரோட நான் டேட்டாவே சொல்கிறேன். நான் ரொம்ப கிளியரான ஒரு சூப்பரான கொஸ்டின் அது, எனக்கு இந்த கொஸ்டின்லாம் இருந்துச்சு. ஓகே, ஏன்னா ஓப்பன் ரேட்டு 2% கிடையாது. ஓகே, நம்ம அனுப்புகிற இதை வந்து எப்பயும் பார்க்க போகிறதில்ல, எதுக்கு அனுப்பிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ கெட் ரெஸ்பான்ஸு இல்லை சென்டி இது மாதிரி டூல்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா சீப்பர் ரேட்டுக்கு நிறைய பேருக்கு வந்து மந்த் ஆன் மந்த்து அந்த லிஸ்ட்டுக்கு உங்களால் அனுப்ப முடியும், எத்தனை மெயில்னாலும் அனுப்பலாம். ஸோ அன்லிமிட்டெட் மெயில்ஸ் டு லிஸ்ட்டு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், போரிங்காக இல்லாத வரைக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட்டு மெயின்டைன் ஆகுது அப்படின்னா எனக்கு ஓப்பன் ரேட் வந்து 12-13% இண்டஸ்ட்ரியில் அது ஹை. ஓகே, அவ்வளவு பேர் அதாவது 100-12 பேர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஐம் ஹாப்பி, 2 பேர் ஓப்பன் பண்ண வேண்டிய இடத்துல 12 பேர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு எனக்கு சந்தோஷம். அண்ட் எனக்கு டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு டைமும் வித்தியாச வித்தியாசமான மக்கள் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு. எனக்கு டெலிட் பண்ணுறப்ப என் பேர் பார்த்து டெலிட் பண்ணால் கூட பரவாயில்ல, தெர் இஸ் எ ரிமைண்டர் டாப் ஆஃப் தி மைண்டில், நாளைக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒன் ஆஃப் தி சர்ச்சில் என்னையும் வச்சுருப்பாங்க. கரெக்ட், என்கிட்ட தான் வருவாங்க, நான் சொல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு 2-3 பேரில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நேமும் அதில் இருக்கும். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு வேல்யூ அடிஷனும் ஒன்று இருக்குது, ப்ளஸ் அது எனக்கு லாஸ்ட்டில் ஒரு காமர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க, இப்போ
நிறைய கான்டென்ட் கிரியேட்டர் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்காங்க. டெலிகிராம்ல ஒரு இடத்துல வேணா இருக்கட்டும் இருக்கலாம், ஆனா இப்போ வந்து அதுக்காக நம்ம ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டீங்க, தேவையில்லை. நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்க கான்டென்ட்டை அதே வீடியோவை நீங்க வந்து யூடியூப் ரீல் ஷார்ட்டாகவும் போட போறீங்க. ஓகே, அதை டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல போட்டீங்கன்னா லிங்க்டின் போஸ்ட்டாகவும் போகும்போது நீங்கள் அதை இமெயில் நியூஸ் லெட்டரையும் அனுப்பிச்சிக்கலாம். ரீபர்பஸிங் தான், புதுசாக திரும்ப திரும்ப வந்து பண்ண தேவையில்லை. நீங்கள் எழுதுனதை தான் வீடியோ பண்ணுறீங்களா, எழுதுனதை டைப் பண்ணிங்கன்னா தட் வில் பிகம் ஏ டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் கொண்டு போக முடியும். அண்ட் டெக்ஸ்ட் ஃபார்மெட் லிங்க்டின்ல சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து இப்போ உங்களுக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 300K மேலே போயிட்டுருக்கு. அதே வந்து நம்ம யூடியூப்பில் பிரேக் பண்ண முடியாததுக்கான காரணம் இப்போ இன்ஸ்டாகிராமில் நான் வந்து யூடியூபுக்கு நான் ஒர்க்கே பண்ணல. ஓகே, நான் ஒர்க் பண்ணுறது இன்ஸ்டாகிராமுக்கும் லிங்க்டின்னுக்கும் நியூஸ் லெட்டருக்கு தான் நான் ஒர்க் பண்ணுறேன். யூடியூபுக்கு ஒர்க்கே பண்ணல. இது வந்து யூடியூப்ல கிடைச்சதெல்லாம் போனஸ் ஆக்சுவலா. நான் வந்து ரீல் போடுறப்போ ஒன்று மட்டும் சொன்னோம், 90 செகண்ட் ரீலாக முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிட்டு 60 செகண்ட் ரீலாக போடுவோம், ஸோ தட் ஷார்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு போட்டோம். அந்த ஷார்ட்ஸ் வந்து இட் ஹாஸ் ஹெல்ப் மீ ரியலி நைஸ்லி, எனக்கு ரிசல்ட் அதில் வர ஆரம்பிச்சிச்சு. அது மூலயமா நிறைய பேர் பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க, அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக போச்சு. ஸோ யூடியூபுக்காக ஸ்பெசிஃபிக்காக நான் இன்னும் ஒர்க்கே பண்ணல. என்னுடைய லாங் ஃபார்மேட் அண்ட் பாட்காஸ்ட்லாம் இனிமேல் தான் வரப்போகுது எனக்கு வந்து, ஏன்னா நான் என்ன வந்து லாங் ஃபார்மேட் கன்செப்ஷன் தான் எனக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ வெறும் ரீலில் வந்து விக்ரான் லேர்ன் வச்சு ஒரு 20 நிமிஷமாவது ஒரு டாப்பிக்கை பற்றி புரிதல் இல்லை அப்படின்னா நம்மளால் கற்றுக்க முடியாது அப்படிங்கிறது என் பர்சனல் ஒப்பீனியன். அதனால் நான் தேடுறதே வந்து கிரேட்டர் தன் 20 மினிட் வீடியோஸ் தான் நான் நிறையா கன்சியூம் பண்ணுவேன். அதனால தான் சார் நாங்களாம் பாட்காஸ்ட் பண்ணுறோம். நல்ல விஷயம் ஆக்சுவலாக. பாட்காஸ்ட் வந்து சீரியஸ் லேர்னர்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பாட்காஸ்ட் தான். ஓகே, அண்ட் இன்னொன்று இது அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி இருக்குது அந்த சீசனில், மோர் தென் 20 மினிட்ஸ் ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். நான்லாம் வந்து 1 ஹவர் வீடியோஸ்லாம் வந்து தொடர்ந்து 10 நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன். ஓகே, ஆண்ட்ரூ ஹூபர்மேன் லேப்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கோடிக்கணக்கான வேல்யூ அதில் வேல்யூ இருக்கும். நம்ம பிரைன் ஸ்ட்ரோம் பண்ணுறது அந்த பாட்காஸ்ட் மூலமாக பண்ணலாம். அவர் சொல்றது ஒன்றும் புரியாது, அதுக்கப்புறம் நான் உட்காந்து ஸ்கெட்ச் போட்டு அதை நோட்ஸ் எடுத்து மைண்ட் மேப் போட்டு நான் அப்படி தான் அதை லேர்ன் பண்ணுவேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எஸ், அதற்கு ஒரு 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 இன்டர்நேஷ்னல் டீச்சரு நமக்காக நம்ம வீட்டில் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு நான் பார்க்குறேன். ஓகே, உங்களுக்காக நான் பர்சனலாக இன்ஸ்டாகிராம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு, யூடியூப் ஒர்க் பண்ணியிருக்குன்னு கேட்கல. நார்மலாக வந்து ஒரு கிரியேட்டருக்கு இன்ஸ்டாகிராமில் ஈஸியாக அவங்க வந்து கிராக் பண்ணிடுறாங்க, ஈஸியாக ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு வந்து அவங்க சில ஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஹூக்குன்னு யூஸ் பண்ணுறாங்க, சிடிஏ. அது நம்ம இவர் ரசல் பன்சனுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஆக்சுவலாக ஒரே ஃபார்முலா தான், HSO, ஹூக்கு, ஸ்டோரி, ஆஃபர், இவ்வளோ தான். நம்மளுடைய ரீலுன்னு பார்க்குறத நிப்பாட்டணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அது ஹூக்கில் இருந்தால் தான், அது பின்னாடி ஒரு ஸ்டோரி. ஆறு, நான் நான் வந்து எனக்கு நார்மலாக நான் சொல்கிறதெல்லாம் பெயின் கெயின் சொல்லுவேன், ப்ராப்ளம் சொல்யூஷன் சொல்லுவோம். அது நாங்கள் எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு ஆட் ரன் பண்ணுறப்பே நாங்கள் அது ரன் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, வில் டாக் அபவுட் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம். ஓகே, காப்பி ரைட்டிங்க்கு டெக்னிக்கே இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்கன்னா சஜஸ்ட் மீ காப்பி ரைட்டிங் டெக்னிக்ஸ்னு போட்டிங்கன்னா ஒரு 8 காப்பி ரைட்டிங் டெக்னிக், அதிகமாக யூஸ் பண்ணுற காப்பி ரைட்டிங் டெக்னிக் இருக்கும். ஓகே, அதில் ஒரு விஷயம் வந்து ஐடான்னு ஒரு மாடல் ஒன்று இருக்குது. ஓகே, அவேர்னஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, டிசையரு, அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்க வைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்கிற கான்டென்ட்டை அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஒரு டிசையரை கொடுத்து ஆக்ஷன் எடுக்க வைக்கிற மாதிரி எழுதி கொடுக்கும். அதுலேயே வந்து PAS ஒரு ஃபார்மெட் இருக்குது, ப்ராப்ளம் அகிட்டேஷன் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு இது ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து அட்வான்டேஜை சொல்லி பெனிஃபிட்டு, அட்வான்டேஜ் ஃபீச்சர்ஸ், ஃபேப்னு சொல்லுவாங்க, ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜ், பெனிஃபிட், இது ஒரு மாடல் இருக்குது. ஸோ எந்த ஒரு மாடலையும் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்க கருத்துக்களை அழகாக கொண்டு போய் சேர்க்கணும்னா சேர்க்கலாம். ஸோ ஃபிக்ஸ்டு ஃபார்மெட்டில் நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம இன்றைக்கி இவ்வளோ டெக்னிக்கலாக பேசுகிறோம், ஜிபி முத்துக்கு வந்து அவருக்கு என்ன இந்த ஃபார்மெட்லாம் தெரியுமா என்ன, அந்த இடத்துல எதனால் அவர் ஜெயிச்சார் அப்படின்னா, சி கான்டென்ட், ஃபன்னி கான்டென்ட், யூஸ்ஃபுல் கான்டென்ட், யூஸ்லெஸ் கான்டென்ட், அதை பற்றி நான் பேசல. ஓகே, ஆனால் அவர்கிட்ட ஆத்தென்டிசிட்டின்னு ஒன்று இருந்துச்சு, கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருந்துச்சு. அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் அது ரெண்டு தான், பீப்புள் ஆர் ஏபிள் டு ரிலேட், அண்ட் தொடர்ந்து யார் என்ன சொன்னாலும் நெவர் மைண்டுன்னு கான்டென்ட் போட முடிஞ்சில அவரால். ஸோ தட் இஸ் ஹிஸ் சக்ஸஸ். அண்ட் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இவ்வளவு ஃபார்முலாஸ்லாம் தெரியும், ப்ளஸ் கன்சிஸ்டண்டாக ஆத்தன்டிக்காக நீங்கள் கொடுக்குறப்ப யூ வில் டிஃபைன் யுவர் ஓன் ஃபார்முலா. கரெக்ட், எதனால் என் கான்டென்ட் ஓடுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு டே நம்ம பையன்டா அப்படின்னு ஒரு ரிலேட்டபிலிட்டி இருந்துச்சுன்னா ஓடும். ஓகே, அதுமாதிரி நான் ராக்கெட் சயின்ஸ்லாம் பேச மாட்டேன், எனக்கு வந்து புரியாத ஒரு விஷயத்த பெருசாக எனக்கு தெரியும் அப்படிலாம் பேச மாட்டேன். ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப எனக்குன்னு ஒரு ஜானர் கிரியேட் ஆகுது, அது வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்குள்ளே வந்து பார்க்குறப்ப ஒரு குட்டி ஸ்பார்க்கோட, அன்றைக்கி அவங்க டல்லாக இருந்தாங்கன்னா என் வீடியோ பார்க்குறப்ப ஒரு குட்டி ஸ்பார்க் கிடைக்கணும், இது வந்து இன்டென்ஷன் அதுதான்.
ஓகே. கான்டென்ட் கிரியேஷனுக்கு முன்னாடி நீங்க பண்ண ப்ரிப்பரேஷன், இப்போ நம்ம கான்டென்ட் கிரியேஷன் பண்ண போறோம் பிளான் பண்ணும்போது நீங்க பண்ண ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றும் இல்லை. நான் இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேமராலாம் வாங்கி இது இந்த கோடெக்ஸ் அதெல்லாம் ரெண்டுலாம் வாங்கி அதெல்லாம் நிறைய ஒரு 3.5 லட்சம்லாம் இன்வெஸ்ட் பண்ணேன். நமக்கு கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியாது, பண்ணலாம் உட்காந்து எடிட்லாம் பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து பெரிய டீமு, நான் ஃப்ரீலான்சர்ஸ் நிறைய பேர் வந்து டிப்ளை பண்ணுறேன், எனக்கு உள்ளேயே ஒரு 3 எடிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் எப்போ வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து எனக்குமே வந்து டீமை நல்லா வந்து அட்டானமஸ் டீமாக மாற்றி அவங்கவுங்க அவங்களுடைய வேலையை பார்த்துக்குருவாங்க. எனக்கு பெருசாக அந்த இடத்துல பிஸ்னஸில் வேலை அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, எனக்கு அதை டைமே எடுக்க முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போ இது எடுத்தனால ஐ எம் பிகமிங் பிஸி அகெயின், ரைட்டு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கோம். ஓகே, இப்போ நீங்கள் புதுசு புதுசாக எந்த டெக்னாலஜி வந்தாலும் ஒரு அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, இப்போ கான்டென்ட் கிரியேஷன் இருந்துச்சுன்னா அடாப்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களோட பிகினிங் ஸ்டேஜ் எப்படி சார், எப்படி இல்லை டெக்னிக்கலாக? எனக்கு ஆக்சுவலாக நான் வீக் பிரதர், அதுதான் உண்மை. இன்னைக்கு நான் வளர்த்துக்கிட்டேன் அது வேற. ஓகே, ஆனால் டெக்னிக்கலாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த புரிதல் இல்லை. சரி, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பேஸ் கரெக்டாக இல்லாட்டி அந்த சேலஞ்ச் இருக்கும். நான் படித்ததுனா அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடியில் படித்தேன். ஓகே, அதனால் வேலைக்கு வாங்கினதுலாம் ஈஸி, அது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. விப்ரோக்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது, ஐயோ நம்ம வந்து அதிகபட்சமாக காலேஜில் அடித்த கூட பிக்கஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஓகே, அதுக்கு மேலே பெருசாக அடிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஐடியில் உள்ளே போனீங்கன்னா இதில் என்ன லைன்ஸ் ஆஃப் கோடு, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் லைன்ஸ் ஆஃப் கோடு எங்கே ஆரம்பிக்க எங்கே முடியும்னு தெரியாது. ஓகே, எக்ஸாம் முன்னாடி படித்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் எழுதுனதுடைய டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். நான் அதை புரிஞ்சு படிக்கலாம், நான் பண்ண தப்பு காலேஜை நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக நான் வந்து லிவரேஜ் பண்ணியிருந்தால் சூப்பராக பண்ணியிருந்துருக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லாவே அது நல்லா படித்தாங்க செஞ்சாங்க. மேபி எனக்கு அந்த புரிதல் இல்லை, மேபி அப்போ இருந்த நாலேஜ் அவ்வளோதான், அது இல்லை. அதுக்கப்புறம் வந்து விப்ரோக்குள்ளே போனதுக்கப்புறம் புரியுது, இல்லை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலாக என்னென்னு புரியுது. ஆனால் அதை ட்ரை பண்ணுறப்ப நமக்கு அங்கங்கே ஸ்டக் ஆகிறோம். நீங்கள் வேலையில் போகிறப்ப வந்து வேலையில் இருக்கிறப்ப யூ கே நாட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி டைம் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிலாம் இருக்காது. நீங்கள் அதை லேர்ன் பண்ணால் கூட அந்த சிஸ்டம் நாலேஜாவது இருக்கணும். ஸோ இது வந்து செல்ஃப் லேர்னிங் தான், அது ஒர்க் அவுட் ஆகும். நான் அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே வரல. அது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம்லாம் கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்லாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால தான் எனக்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடச்சிச்சு. ஆனால் அது நான் ஹாப்பியாக இருந்தேன்னா ஹாப்பியாக இல்லை. அந்த தப்புலாம் நான் பண்ணிட்டு வந்தனால எனக்கு இப்போ ஒரு புரிதல் வந்து பிஸ்னஸ்குள்ளே வர்றப்ப நான் எது பண்ணாலும் கற்றுக்கிறாமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கேன். ஸோ சாட் ஜிபிடி லாஸ்ட் இயர் நவம்பரில் 28 வந்துச்சு அப்படின்னா நான் டிசம்பர் 4 சாட் ஜிபிடி பற்றி ட்ரைனிங் எடுத்திருக்கேன். லெஸ் தென் 4 டேஸ் ஒரு விஷயத்தை ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டு கற்றுக்கிட்டு ட்ரைனிங் எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். ஸோ நான் டெக்னிக்கலாக இல்லாமல், நான் டெக்னிக்கலாக சவுண்டாக இல்லாமல் நான் எதை பற்றியுமே பேச முடியாது. அதே மாதிரி நான் எந்த டொமைனை பற்றி பேசணுன்னாலும் அந்த டொமைனை பற்றி அனலைஸ் பண்ணாமல் நம்ம வந்து மேலோட்டமாக எது சொன்னாலும் அது உங்கள்கிட்ட ஸ்டஃப் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அது வந்து உங்களுக்கே வந்த நம்பிக்கை இருக்காது, அதனால நீங்க பேசுறப்ப அந்த கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகும். சரியா வராது. ஸோ அதனால வந்து என்னென்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை அடாப்ட் பண்ணிட்டே போகலாம். அது எவ்வளோ தெரியுதோ அவ்வளோ ஷேர் பண்ணலாம். அதுவும் வந்து யூ கே நாட் பிகம் ஏ மாஸ்டர் இன் ஏ சிங்கிள் டே. அதனால அது வந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிட்டே போவோம். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் திரும்பி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிருப்போம். இது ஒரு இந்த கற்றுக்கிறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கேன் நான் வந்து. இன்ஃபேக்ட் அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 3 மாதம் நான் வந்து என்னோடய லேர்னிங் பீரியட்னு வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோடய லேர்னிங் ஸ்டைலே நான் மாற்றிட்டேன். எப்படி அப்படின்னா, ஒவ்வொன்றையும் ஒரு செமஸ்டர் மாதிரி நான் ட்ரீட் பண்ணுறேன். ஸோ தட் மீன்ஸ் எனக்கு அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு இந்த 6 புக்கு தான் படிப்பேன். நான் அந்த 6 புக்குமே மார்க்கெட்டிங் ரிலவெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, நான் வந்து ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாகவோ செல்ஃப் ஹெல்ப் புக்ஸோ நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு கான்சியஸ் டிசிஷன். எனக்கு பிடிச்சதே இது 3னு வச்சுக்கோங்க, ஸ்பிரிச்சுவல், செல்ஃப் ஹெல்ப், மார்க்கெட்டிங் அண்ட் டெக். இதில் வந்து இந்த மார்க்கெட்டிங் நான் படிக்கிறப்ப நான் வந்து டிவோஷனல் இல்லை ஸ்பிரிச்சுவல் புக்ஸோ இல்லாட்டி வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா எனக்கு அது டிவியேஷன். ஓகே, இந்த சப்ஜெக்டை நான் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இதை மட்டும் நான் கற்றுக்கிறேன், இது வேண்டாம் அடுத்த 3 மாதத்துக்குன்னு ஒதுக்கி வச்சே தெரிஞ்சுன்னா உங்களால் லேசர் ஃபோக்கஸ்டாக கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ அந்த 6 புக்குமே பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஆத்தர்ஸோட புக்ஸ் இருக்கும். ஓகே, அது இருக்கிறப்ப உங்களால் வந்து உங்கள் லேர்னிங் ஸ்பீடு வந்து ஆக்சலரேட் ஆகும். அண்ட் உங்கள் தாட் ப்ராசஸ் ஃபுல்லாக அது ரிலவெண்ட்டாக இருக்கிறனால இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருவீங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ கான்ஷியஸாக வந்து நம்ம இருக்கோம், உங்களோட லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக நீங்கள் எதை சார் பார்க்குறீங்க? நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், எந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு இப்படி ஆகணும்னு தோணுச்சு?
பிரதர், இது எனக்கு ஐடியிலேருந்து ரிசைன் பண்ணுறப்ப எனக்கு விருப்பமே இல்லை அந்த ஜாபில், அதனால் ரிசைன் பண்ணேன். அப்போ என் மேலே எனக்கு பயங்கர கோவம். ஏன்னா இது கூட நீ நம்ம இன்டர்நெட்டாக உள்ள வாய்ஸ் தெளிவாக சொல்லும், நீ தப்பு பண்ணிட்டடா, உனக்கு இது வந்து வரலை, காலேஜை வேஸ்ட் பண்ணிட்டேன், அந்த இதெல்லாம் இருக்கும்ல, எனக்கு அந்த தாட்லாம் வந்துச்சு. இன்னொன்று, அதில் கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் எனக்கு முடியலை, அது பிடிக்கலை. ஸோ அதுலேருந்து தான் என்னோடய சர்ச் ஆரம்பிச்சிச்சு. ஸோ 2009 தான் எனக்கு டேர்னிங் பாயிண்ட்னு நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட் அது சொல்லுவேன். அப்படி வந்ததுக்கப்புறம் எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு தெரியாதனால ஒவ்வொன்றையும் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. வீட்டில் போயிட்டு வந்து நான் இல்லை கேப் எடுத்து இல்லை ஒரு பிரேக் எடுக்கிறேன்லாம் சொன்னாலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அது நம்ம ஊர்லலாம் வந்து சிவகாசியிலலாம் வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும். நீங்கள் அடுத்து வந்து ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க, வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும், இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 வருஷம் நான் பிரேக் எடுக்கிறேன்னு சொல்லாமல் நான் எம்இ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இருக்கிற ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அதுதான், ஓகே அட்லீஸ்ட் நமக்கு டைம் கிடைக்கும், அதில் ஃபிகர் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு. அதில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் போயிட்டு ரீட் பண்ண ஆரம்பித்தேன். அது வரைக்கும் என்ன எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, எதுக்கு இன்னொருத்தர் புக்கை படிச்சுட்டு புக்கை படித்த வாழ்க்கை மாறும்போது இந்த மாதிரி நம்மளுக்கும் அந்த தாட்லாம் இருந்திருக்கு. ஆனால் புக்கு வந்து இது ஒரு இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஆத்தர் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது நடக்க ஆரம்பிக்குது. ப்ரொவைடர் அந்த மாதிரி புக்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுறப்ப எனக்கு இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச், அல்கெமிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜொனாதான் லிவிங்ஸ்டன் சீகல்னு ஒரு புத்தகம், இதெல்லாம் நான் இனிஷியல் டேஸில் படித்த புக்கு. அதேமாதிரி ராபின் சர்மாவோட தி கிரேட்னஸ் கைட்னு ஒரு புத்தகம். எனக்கு ஆங்கிலம்லாம் வந்து ஸ்ட்ராங் வேர்ட்ஸ்லாம் போட்டிங்கன்னா எனக்கு வந்து மீனிங் தெரியாது, நான் படித்து படித்து தான் அதை புரிஞ்சுக்கணும், இல்லை சர்ச் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும், இல்லை டிக்ஷனரி பார்த்து அது என்னென்னு பார்க்கணும். ஆனால் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பான வார்த்தைகளாக இருந்தனால எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, மீனிங்கை டக்கு டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிச்சு, ஆரம்பிக்க அந்த சிச்சுவேஷன் வந்து மீனிங்லாம் எனக்கு ஈஸியாக புரியுது. சரி ஓகே, அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி அந்த லேர்னிங் ஹேபிட்குள்ளே போனேன். அது வந்து எனக்கு புது புது விஷயத்தை கொடுத்துச்சு. நம்ம லைஃப்பை மாற்றணுன்னா நம்ம தான் காரணம். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக் படிச்சிருக்கேன், அதை நான் சொல்லணுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். எத்தனை புக்கு படித்தாலும் ஒரு 10 விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பேசியிருப்பாங்க. ஃபோக்கஸு, டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, நல்ல நெட்ஒர்க் இருக்கணும், லைஃப் லாங் லேர்னிங் இருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு 10 விஷயம் தான் வந்து எந்த செல்ஃப் ஹெல்ப் புக்குனாலும் வித்தியாச வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு எனக்கு அந்த பாயிண்ட் வந்து புக்கை படித்தா லைஃப் மாறிடும்னு புரியுது. ஆனால் புக்கை படித்தா லைஃப் மாறலை, புக்கை படித்தா லைஃப் மாறாது, அதில் இருக்க விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் லைஃப் மாறும். ஸோ வந்து திரும்பவும் வந்து எங்கே வந்து நிற்குது அப்படின்னா, உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தான் காரணம். உங்கள் லைஃப்பை மாற்றணும்னா நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். தூதுவன் வருவான், காப்பாற்றுவான்னு 1100 மாதிரிலாம் நிற்க முடியாது. இது இட் இஸ் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ எனக்கு தோணுது, இத்தனை வரைக்கும் இது லைஃப்பில் இருந்தது வந்து என்னுடைய கண்ட்ரோல் இல்லை. சின்ன வயசில் அப்பா அம்மா வந்து நிறையா கடன் இருந்துச்சு, அதனால் வந்து படிக்க வேண்டியது இருந்துச்சு. எனக்கு பிடிச்சலாம் படிக்கலை, எனக்கு நீடு இருந்துச்சு அதனால் படித்தேன். பணம் தான் அதில் டிரைவிங் ஃபேக்டரு, அது வரைக்கும் அது பண்ணோம். நான் 2009 அப்புறம் டிசைட் பண்ணுறேன், இதுக்கப்புறம் லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அம்மா அப்பா ரெண்டு பேருமே கவர்மெண்ட்டு தான் ஒர்க் பண்ணாங்க. அப்பா வந்து கவர்மெண்ட் கிடையாது, ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டு, பட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். அப்பா வந்து மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தாங்க, அது சாத்தூரில் ஒரு காலேஜில் ஹெச்ஓடியாக இருந்து அவங்க ரிட்டையர் ஆனாங்க. அம்மா வந்து சீஃப் ஃபார்மசிஸ்டாக இருந்து அவங்க விஆர்எஸ் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் பேக்ரவுண்டு. ஸோ அம்மா அப்பாவுக்கு வந்து அம்மா கவர்மெண்ட்டில் இருந்தனால நிறையா அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கிறப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 3 இயர் மூவ் ஆக வேண்டியது இருக்கும். ஸோ நான் படித்ததெல்லாம் விருதுநகர் மாவட்டம். ஸோ அருப்புக்கோட்டையில் படிச்சிருக்கேன், சாத்தூர், சிவகாசி, இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸில் படிச்சிருக்கேன். இல்லை, எனக்கு தங்கச்சி இருக்கேன். ஓகே. ஸோ இது நடந்துகிட்ருக்கப்ப அப்பா வந்து நிறைய பேர் நம்பி இது காசு கொடுத்துருந்தாங்க, அவங்க வந்து நிறைய ஏமாற்றிட்டாங்க. ஒரு சீசனில் வந்து ஒரு நியர் டு 47 lakh 48 lakhs லாஸு. ஓகே, இது வந்து 92-93 அந்த வருஷங்களில் அவ்வளோ லாஸு, பயங்கரமான பிரச்சனை. ஸோ வந்து வேறு வழியே இல்லாமல் என்னை வந்து எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு அருப்புக்கோட்டையில் போய் படிக்க சொன்னாங்க. அங்கேருந்து தான் படித்தேன். 8th, 9th, 10th நான் முடிக்கிறப்ப 10th, 9th எனக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் ஒழுங்காக படிச்சிடணும், நம்மள்ட்ட வேறு எதுவும் இல்லை, நல்ல மார்க் வாங்கினா தான் வந்து நீ வந்து ஃபஸ்ட் குரூப் எடுக்க முடியும், அப்படின்னா தான் வந்து இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இது இருந்தால் தான் காசு, இதுதான் ரெக்யர்மெண்ட்டு. ஸோ அதனால் வந்து 9th வரைக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு. சூப்பர். ரைட்டா, என்னென்னா எனக்கு அது வேணும், அது இருந்தால் தான் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு படிப்பு தவிர்த்து வேறு ஆயுதமே கிடையாது அந்த இடத்துல. ஸோ நீங்கள் படித்து தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் படிச்சிட்டேன். ப்ளஸ் டூன்லேயும் அதே சுச்சுவேஷன் தான், கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, போனால் வந்து எடுத்தால் டாக்டர் சீட்டு,
அப்படி இல்லாட்டி அனானிசிட்டி, இது ரெண்டே ரெண்டு தான் வெரி கிளியர் கோல்ஸ். எனக்கு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் லாஸ்ட் டாக்டர் சீட்டு அது எடுக்கல, டென்டல் காலேஜில் ஃபிஃப்த் சீட்டு அதை விட்டுட்டு ஐ ப்ரிஃபர்ட் இன்ஜினியரிங், ஒன்றே ஒன்று தான், நாலாவது வருஷம் படித்து முடிச்சா காசு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக போயிடலாம், அது ஒன்றே ஒன்று தான் தாட்டு. ஸோ அதனால தான் நான் ப்ரிஃபர் பண்ணது வந்து இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணேன். அண்ட் அனானிசிட்டியில் சிவில் மெக்கெல்லாம் இருந்துச்சு மெயின் கேம்பஸில், அதை விட்டுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்ஐடியில் எடுத்தேன் நான். ஓகே, உங்களுக்குமே வந்து அப்போவே ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படிலாம் கிடையாது, அந்த தாட்லாம் கிடையாது. ஆண்டர்பிரனர் ஆண்டர்பிரனர் வார்த்தையெல்லாம் அப்போ தெரியவே தெரியாது. ஓகே, நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் எண்ணம். அது படித்தோம், எனக்கு வந்து சீனியர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நீ வந்து அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணிடு, 7 CGPA வச்சுக்கோ, பிளேஸ் ஆகிடலாம். அனானிசிட்டியில் பெரிய அட்வான்டேஜ் வந்து என்னென்னா கேம்பஸ் இன்டர்வியூ அதுவாக நடக்கும், அதை எடுக்கிறதுலாம் 200 பேர் 300 பேர் ஏன் சீசன் எங்கள் இதெல்லாம் வந்து இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் சிடிஎஸ்லாம் இன்க்ளூடிங் விப்ரோ நிறையா பேர் எடுத்தாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 கம்பெனிஸ்க்குள்ளே பிளேஸ் ஆகிறது ஒரு பெரிய சேலஞ்சுனா இல்லை, ஓரளவு நாலேஜ் இருந்தாலே உள்ளே வந்துடலாம். நமக்கு வந்து கிராமத்துலேருந்து வந்தனால ரிப்பீட்டடாக வந்து கேட்கக்கூடிய டெல்ல போட்டி ஒரு செல்ஃபு, அது ஒரு 5 நிமிஷம் வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு நேச்சுரலாக சொல்கிற மாதிரி சொல்ல முடியும், அப்படி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ட்ரெயின் ஆனது அப்படி தான், அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் 50 HR குவஸ்டின்ஸ், அதுக்கு அப்படி தான் ப்ரிப்பேர் ஆனோம். லைக் அந்த சிச்சுவேஷன் வரைக்கும் அது தேவைப்படும். அதுக்கப்புறம் ரியல் வேர்ல்டை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னும் மெருகேறுவீங்க, எது ஆக்சுவலாக எதுக்கு இது பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த புரிதல்னால் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ வந்து அனானிசிட்டி உள்ளே வர வரைக்கும் அந்த புஷ் பண்ணது வந்து வீட்டில் இருந்து அந்த பெயின் தான். ஓகே, காலேஜ் வந்ததுக்கப்புறம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அது நாங்கள் படித்தது கவர்மெண்ட் காலேஜ்னால பயங்கரமான ஃப்ரீடமு, அங்கே அதுவும் எம்ஐடியில் வந்து சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் செம்மையாக இருக்கும். அவங்க வந்து ஜூனியர்ஸை ஓன் பண்ணுவாங்க, ஒரு ஒரு அண்ணன் மாதிரி ஒரு அக்கா மாதிரி வந்து அவங்க ஓன் பண்ணுவாங்க ஜூனியர்ஸை. ஸோ அந்த கைடன்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இவ்வளோ இருந்துமே நான் அதை லிவரேஜ் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான் ஒரு பெயினு. ஆனால் அதுக்கப்புறம் இது புரிஞ்சதுக்கப்புறம் நான் 2009 வேலைக்கெலாம் போனதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், எது நடந்தாலும் நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஸோ நீ டேக் டிசிஷன்ஸ் அண்ட் மேக் இட் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணி அதுலேருந்து வந்து லைஃப் இஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேலையை விட்டு வரணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம வேலைக்கு போகிறதே என்னென்னா நம்ம ஃபேமிலி வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கும், அதனால வேலைக்கு போகணும்னு நினைப்போம். நிறைய பேர் ஹெசிடேட் ஆகிறது அவங்கக்கிட்ட ஒரு ஆண்டர்பிரனருக்கான பிளான் இருக்கும், பிஸ்னஸ்க்கான பிளான் இருக்கும், பட் வேலையை விடணுங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? நான் ரொம்ப நார்மலாக தான் பார்க்குறேன். எனக்கு வந்து அந்த டைம் எனக்கு மேரேஜ் ஆகலை, ஓரளவு அந்த 4 வருஷமும் காசு கொடுத்தது ஐடி துறை தான். ஐம் சூப்பர் கிரேட்ஃபுல் டு ஐடி இண்டஸ்ட்ரி, அதிலலாம் செகண்ட் தாட்டே இல்லை. ஓகே, எனக்கு அது வரல அப்படின்னாலும் அந்த துறையை வந்து எந்த துறையுமே அப்படி நம்ம சொல்ல முடியாது, எல்லா துறையும் நல்ல துறை தான். எனக்கு அது செட் ஆகலை, நான் அந்த துறையில் இருந்தேன்னா அது நான் அந்த துறைக்கு பண்ண துரோகமாகவும் இருந்திருக்கும். ஓகே, அது வந்து கேப்பபிலிட்டி இல்லாமல் ஒரு துறையில் இருக்கிறது நம்ம அந்த துறைக்கு பண்ணுற துரோகம் அப்படி தான் பார்க்குறேன். நான் பண்ண ஒரு நல்ல விஷயம், ஐ டுக் அப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி, மேனேஜர் நீ நல்லா தான் பண்ணுன்னு சொன்னாங்க, ஆனால் அது நான் நம்பலை. நமக்கு தெரியும் அது நாட் அப் டு தி மார்க்னு தெரிஞ்சு நான் ட்ரை பண்ணேன், 4 வருஷமும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணேன், அது வரலை. அப்படி வந்து ஒரு பிடிக்காத ஃபீல்டில் நான் போய் இருந்து அந்த ஃபீல்டுக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை, அதுக்கு எனக்கு பிடிச்சதை நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கான எஃபர்ட் போடுறதுக்கு தைரியம் இருந்துச்சு. அண்ட் அந்த 4 வருஷம் வந்து கண்டினியூஸாக ஏர்ன் பண்ணது எல்லாமே கொடுத்தேன், நான் என்ன வருதோ அதில் ஒரு 4000-5000 எடுத்துகிட்டு மீதி ஃபுல்லாக நான் வீட்டுக்கு தான் கொடுத்தேன். ஸோ அந்த இடத்துல சூப்பர் ரெஸ்பான்சிபிள், அதனால் வீட்லேயும் ட்ரஸ்ட் இருந்துச்சு. இவர் வந்து 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தான், 12th வந்து ரேங்க் எடுத்தான், அவன் சொன்ன மாதிரி அனானிசிட்டியில் ஜாயின் பண்ணியாச்சு, வேலைக்கும் போயாச்சு, போயிட்டு காசும் கொடுத்தாச்சு, எல்லா இடத்துலையும் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால் அந்த நம்பிக்கை வந்து பை டிஃபால்ட் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்கல, அதனால் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஈஸியாக இருந்துச்சு. அதனால் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு 2 வருஷம் நான் இந்த பிரேக் தேவைப்படுது, நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வேலையை விட்டுட்டு எம்டெக் ஸ்டார்ட் பண்ணி ஜாயின். ஓகே, எம்இ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிளான் இருந்துச்சா, என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம்னு தெரியாது, ஐடி வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும் தெளிவு இருந்துச்சு, எது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல. நான் இன்ஃபேக்ட் எம்பி எடுக்கலாமா எம்இ எடுக்கலாமா அப்படிங்கிறத எனக்கு தாட் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இன்னொன்று எதுவுமே இல்லாட்டி அகைன் நீங்கள் வந்து எம்இ படிச்சீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு ஒரு காலேஜில் ஒர்க் பண்ண போயிடலாம், அந்த தாட் தான் இருந்துச்சு, அவ்வளோதான், லிமிட்டெட் எக்ஸ்போசர் தான் எனக்கு அந்த இடத்துல. ஆனால் அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே இது வந்து இப்படி நம்ம விளையாடக்கூடாது, அந்த 2 இயர்ஸ் முடிகிறப்ப எனக்கு புக் ரீடிங் ஹேபிட் வரவும் எனக்கு எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த இடத்துல தான் தேடுதல் இருக்குது, நான் வந்து டெட் வீடியோஸ் நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு யூடியூப் லாங் ஃபார்மெட் கண்டென்ட் கன்சியூம் பண்ணதே வந்து 2009-10 அப்புறம் தான். ஓகே ஓகே, அதில் நிறைய டெட் வீடியோஸ், டெட் தமிழில் சில வீடியோஸ் இருக்கும், ரிப்பீட்டடாக கேட்பேன். ஆண்டர்பிரினர்ஸோட வீடியோ தான் ஒன்று இருந்துச்சுட்டா ரிப்பீட்டடாக கேட்பேன், ஃபெயிலியர் ஸ்டோரிஸ், சக்ஸஸ் ஸ்டோரிஸு, அது வந்து பிராண்ட் ஸ்டோரிஸ் நிறையா, ஏன் ஒரு பிராண்ட் சக்ஸஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப ரன்னிங் போக ஆரம்பிக்கிறேன். அது ஒரு சைடு வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது,
இன்னொரு டைம் வந்து இது விஜய் டிவியில் உன்னால் முடியும் ப்ரோக்ராம் ஒன்று இருந்துச்சு, கோபிநாத் ப்ரோக்ராம். ஐயோ, அந்த வந்து வேற லெவல் ப்ரோக்ராம். அதில் ஒரு ப்ரோக்ராமில் அவரும் சிகேஆரும் பேசினது நம்ம பயங்கரமாக இன்ஸ்பைர் பண்ணிச்சு. லாஸ்ட் நியூ இயர் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அவங்க கூட தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண, அப்போ தான் சொன்னேன் நீங்கள் உங்கள் ரெண்டு பேரோட அந்த வீடியோ இல்லாட்டி நான் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னது வந்து அதுதான். ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த ஸ்பார்க் வந்ததுக்கப்புறம் அதை பிடிச்சி உங்களால் கனெக்ட் பண்ண தெரியணும். நமக்கு எது பிடிக்கும் அப்படின்னு தெரியாது, நம்ம தப்பே கிடையாது. நிறைய பேர் வந்து என்னென்னா ஏதாவது ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, பாதியில் விட்டுருவாங்க. வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ட்ரை பண்ணால் பாதியில் விட்ட பாதியில் விட்டேன்னு சொல்லுவாங்க. பிரச்சனை வந்து பாதியில் விடுறது கிடையாது, அவனுக்கு அது பிடிக்கல, அதுதான் பிரச்சனை. கரெக்ட், பிடிச்சிருந்தா ஏன் விடப்போகிறான்? நம்ம ஒரு விஷயம் வந்து நல்லா ரொம்ப பிடிச்சி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம விடவே மாட்டோம்ல. ஸோ அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அது புரியணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களுடைய நாலேஜ் லெவல் அவ்வளோ இருக்கலாம், தப்பே சொல்ல முடியாது. இன்னொன்று அவங்களுக்கும் ஆனந்தம் தானே, என் பையன் வந்து நான் சொல்லி கேட்கல, அவன் வந்து ஒரு விஷயத்த பாதியில் போயிட்டு அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், அதுதான் அவங்களுடைய தாட். அது ரொம்ப நியாயமான தாட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சீரியஸாக நம்ம பிடிச்ச விஷயங்களை தேட ஆரம்பிக்கலாம். அதுவும் இல்லாமல் அவங்க சொந்தக்கார சர்க்கிளில் எல்லாருமே பார்த்தா ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க, செட்டில் ஆயிருப்பாங்க, யூஎஸ் போயிருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோ தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம இன்றைக்கி இவ்வளவு இது இருந்தாலே டிசைன் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறோம். அவங்களுக்கு இருந்த ஆப்ஷன்ஸும் கம்மி, அதில் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு ஒரு லெவலுக்கு நம்மளை கூப்பிட்டு வந்ததே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் வேலையை விடணும் விட்டுட்டு வரணும் அப்படின்னா கமிட்மெண்ட்டை விட்டுட்டுலாம் வந்து கண்ணாமண்ணு ரிஸ்க் எடுக்கிறது நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். எனி ரிஸ்க் தட் யூ டேக் உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுங்க. எல்லாரும் ஆண்டர்பிரினர் ஆகிறாங்கன்னு எல்லாரும் ஆண்டர்பிரினர் ஆகணும்னு அவசியம் இல்லை. எம்ப்ளாயாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களால் வந்து ஒரு விஷயத்தை அழகாக சந்தோஷமாக செய்ய முடியுது, அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது, கண்டினியூ பண்ணுங்கள். அது பிடிச்சி கண்டினியூ பண்ணுங்கள், வேணானே சொல்ல. ஓகே, இன்னொருத்தர் பண்ணுறாங்கன்னு பண்ண வேண்டாம், உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். எனக்கு ஐடி எனக்கு வரல, அதனால் நான் வெளியே வரணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு ஐடி நல்லா தான் வருது, அதை விட்டுட்டு நான் ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஆனால் அந்த உங்களுக்கு டிரைவ் வந்துருச்சு ஆண்டர்பிரினர் ஆகணும்னு தோணிடுச்சு அப்படின்னா அதுக்கான ஸ்கில்லை பேரலெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிறது வந்து அவசியம் அப்படின்னு சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஓரளவாக ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. நான் வந்து 2009 2014 வரைக்கும் என்னோடய லேர்னிங் ஜாஸ்தி. ஓகே, அந்த 5 நான் கற்றுக்கிட்டது மாதிரி நான் என் காலேஜ்லேயும் நான் அப்படி கற்றுக்கிட்டல, ஸ்கூல்லேயும் நான் அவ்வளோ கற்றுக்கிட்டதில்ல. 5 என் மேலே இன்வெஸ்ட் பண்ணேன். அப்படின்னா நான் வந்து வீடியோ கன்சம்ஷன் நிறையா, இது மென்டலி நான் ஃபிட்டாக இருக்கேன், ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கேன். அது வந்து டெய்லி காலையில் 5 எழுந்திரிச்சு நான் வந்து போய் ஒரு 10 டெய்லி ஓடிட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து என்னுடைய ஃபிட்னஸ்ஸு டிசிப்ளினை கொண்டு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த புக் ரீடிங்கு ப்ளஸ் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப ஒரு இன்னொரு மனுஷனாக மாறுறதை என்னால் உணர முடிஞ்சு. அந்த ப்ரிப்பரேஷனோடைய வெளிப்பாடு இன்றைக்கி வந்து ஆஃப்டர் என்ன ஒரு 13-12 எஃபர்ட்டோடய ரிசல்ட்டு இன்றைக்கி நான் ரீட் பண்ணுறேன்னா எஸ். அன்றைக்கி நான் 2009 உட்காந்துட்டு நான் என்னெல்லாம் யோசிச்சு பார்த்தேனோ இதெல்லாம் சாத்தியமான எனக்கே டவுட்ஃபுல்லாக இருந்ததுலாம் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மைண்டு மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நல்லா அது டிஃபால்ட்டாக புரிஞ்சு. சூப்பர் சார். 2009 அப்புறம் தான் உடனே சோஷியல் லீகில் ஆரம்பிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஜேர்னி? 2009 வந்து நான் இது எம்இ ஜாயின் பண்ணேன், கலிஸ்டிங் யூனிவர்சிட்டி, இங்கே கிருஷ்ணன் கோயில் இருக்குது மதுரை பக்கத்தில். அங்கே வந்து எங்கள் கூட படித்ததில் நான் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்ததில் ரெண்டு பேரில் நானும் ஒருத்தன். ஓகே, ஸோ இப்போ வந்து எம்ஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, விப்ரோ, யூஎஸ்ஸு இந்த மாதிரி டேக் இருக்கும், பை டிஃபால்ட்டு வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகுது. என்ன அப்படின்னா இவன் நல்லா படிக்கிற பையன் போல் அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஓகே, அண்டு அங்கே எடுத்த டீச்சர்ஸ்லாம் நிறைய என்னை இன்ஸ்பயர் பண்ணாங்க. ஆக்சுவலாக அதில் வந்து கன்னியான்னு ஒரு மேம், அவங்க இப்போ சென்னையில் தான் இருக்காங்க. அவங்க வந்து தியரி ஆஃப் காம்படிஷன்லாம் எடுத்தப்போ எனக்கு பயங்கரமாக ஃபஸ்ட்டு டைமு டெக்னிக்கலாக எனக்கு அது புரியுது. நான் கேட்குற டவுட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு சில்லி கொஸ்டின்ஸுக்கெலாம் அவங்க பதில் சொல்லி அந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்க ஆரம்பிக்கவும் நான் வந்து டெக்னாலஜியை பார்த்த விதமே மாறுது. ஸோ நான் வந்து காலேஜில் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஆக்சுவலாக. சூப்பர். ஸோ வந்து அதில் டாப்பராக வந்தேன், அரௌண்ட் 8.9 சிஜிபி எடுத்தேன். எனக்கு சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்கில் பிஹெச்டி பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நியூயார்க்கில் கிடச்சி, அது வந்து வித் ஸ்டைஃபண்ட் ஆஃப் 24,000 கிராண்ட்ஸ். அது வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஐ ஸ்டேட் பேக். ஓகே, ஸோ எந்த துறை வேண்டாம் அப்படின்னு நினச்சேனோ அந்த துறையில் ஒரு பிரேக் எடுத்து அந்த 2 அந்த துறை எனக்கு பிடிச்சி, நான் படித்த அந்த யூனிவர்சிட்டியோட விசி கிட்ட தான் வந்து நான், அவர் தான் என்னுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீஸ் நோ மோர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லி ஒரு ப்ரொஃபஸரு, அவங்கள்ட்ட தான் பண்ணேன். அவர் தான் எனக்கு பயங்கரமாக ரெக்கமெண்ட் பண்ணி நீ போனால் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இது பாசிபிளானால் பாசிபிள். எனக்கு அந்த ஒரு ஸ்பார்க் வந்து ஒரு மேம்கிட்ட இருந்து எனக்கு அது கிடைக்குது. ஓகே, ஸோ தட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ வந்து 2011 முடித்தேன். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற ஒரு காலேஜ், சிவகாசியிலேயே ஒரு காலேஜ்லேயும் விருதுநகரில் ஒரு காலேஜ்லேயும் ஒர்க் பண்ணேன். அது முடிக்கிறப்ப தான் இந்த ப்ரிப்பரேஷனில் 2014 எண்டில் எனக்கு புரிஞ்சிருச்சு,
2015 February ஒரு வயசு பையன் ஒய்ஃபோட இங்கே சென்னை வந்துட்டேன். ஓகே, அப்போ உங்களுக்கு மேரேஜும் மேரேஜ் ஆயிடுச்சு. 2012 மேரேஜ் ஆச்சு, 13 பையன். 2014 எண்டில் இது நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், சென்னை வரணும்னு தோணிடுச்சு. 15 February வந்தேன், ஜூனில் வந்து சோசியல் லீகல் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே சார், அந்த ஆஃபர் வந்தது எப்போ சார் உங்களுக்கு யூஎஸ்லேருந்து வரும்? அது 2011 மேரேஜ் ஆயிருந்துச்சு. மேரேஜுக்கு முன்னாடியும் வந்துச்சு, மேரேஜ் ஆனதுக்கு அடுத்த வருஷமும் வந்துச்சு. ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கும்ல, மேரேஜ் ஆயிடுச்சு நம்ம இன்னமும் வந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணணும் இன்னமும், ஏன்னா அப்போ உங்களுக்கு ஆண்டர்பிரினர் ஆகணும் ஒரு பிளான். அந்த தாட்லாம் இல்லை, அந்த தாட் இல்லை. 2012 சம்வேர் வந்து எனக்கு வந்து அந்த சீசன் தான் இந்த நிறைய வீடியோஸ் கன்சியூம் பண்ணுறப்ப ஆண்டர்பிரினர் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, அப்போ வந்து நான் இன்னொன்று எம்இ பண்ணிகிட்டு இருக்கப்போ சும்மா ஒரு பார்ட் டைமாக ஒரு ஃபன்னுக்காக எனக்கு வந்து இது டியூஷன் சென்டர்லாம் நடத்தியிருக்கேன், சாதனை டியூஷன் சென்டர்னு சொல்லி லான்ச் பண்ணேன். லான்ச் பண்ண முத வருஷம் ஸ்டேட் ரேங்க் என்கிட்ட படித்த பையன். சூப்பர். ஸோ இது இதெல்லாம் நடந்துட்டப்ப நானும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், அது ஒரு முழுமையான உருவமாக அது வரவே இல்லை. ஓகே, நம்ம ஆந்திரப்பண்ணே பண்ண யோசிக்க வேணாமே, நான் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், அது எனக்கு ஃபுல் உருவம் கிடைக்கல, அதுக்கு ஒரு பயம் தயக்கம் எல்லாருக்கும் இருக்கும்ல, அது கான்சியஸாக உடைச்சது 2015. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், இது வந்து ஒன் வே டிக்கெட் தான், பார்த்துக்குருவோம், நம்ம வந்து வர்றோம், இதுதான் டைரெக்ஷனு, இது வின் பண்ணுவோம் அப்படிங்கிற இதுக்கேற்ற மாதிரி எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு ஒரு ஒன் ஆஃப் தி கோர் ஸ்ட்ரென்த்து அது, ஏன்னா பாஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருந்ததுனால இதுக்கப்புறம் வந்து கன்வின்ஸ் பண்ணுறதும் எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவும் இல்லை, அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, அப்படி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இல்லாத சுச்சுவேஷனில் எப்படி அதை ரிஜெக்ட் பண்ணீங்க சார், அந்த 2400 grams வேணாம் இந்த மணி? இது 24,000 US dollars அது. ஓகே, பெரிய அது பெரிய இயருக்கு. ஓகே, ஸோ வந்து அது அதை வச்சு உங்களால் நியூயார்க்கில் ரிசைட் பண்ண முடியும், உங்கள் ஃபீஸை பே பண்ணிட முடியும், வீட்டை டிமெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. பட் நான் இப்போ வந்து அந்த 2011 தான் மேரேஜ் பற்றி பேசுகிறாங்க, அண்டு அதான் ஊர் சைட் போயிட்டீங்கன்னா ரெகுலர் யூ ஹாவ் டு ஃபாலோ இன் டு தட் அந்த டெம்ப்ளேட் உள்ள தான் வந்தாகணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு தோணிருக்கும்ல சார், இப்போ வந்து நம்ம யூஎஸ் போயிட்டோம்னா நம்ம நல்லா கெத்தா, அவங்க சொன்ன இல்லை, கெத்து தாண்டி நான் ஏற்கனவே யூஎஸ் போயிட்டேன் ஃபஸ்ட்டு, அது ஒரு அட்வான்டேஜ், ரெண்டு ட்ரிப் போயிருந்தேன் யூஎஸ் இது விப்ரோட ஒர்க் பண்ணுறப்ப. அதை தாண்டி வந்து நான் என்னுடைய நீட் என்ன அப்படிங்கிறதையும் நான் யோசித்தேன். நான் அங்கே போயிட்டு திருப்பி ஒரு 7 இயர்ஸுக்கு நான் வந்து ரெகுலர் பேட்டர்னுக்குள்ளே வர முடியாது அப்படிங்கிற தாட் இருந்துச்சு. ஓகே, அண்ட் பயங்கர எக்ஸைட்டடாக நான் அதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புஷை தாண்டி இந்த சைடு வந்து 29 ஆகப்போகுது, ஸோ லைஃப் செட்டில்மெண்ட்டையும் கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஜோனில் தான் யோசித்தேன். பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும்ல, சில நேரங்களில் ஒரு ஸ்பார்க் வரும், இந்த டைம் இதை எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த தாட் வந்ததுனால எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சென்னை வரப்போ 2015 வந்து சென்னை வரப்போ சூப்பர் ஈஸி, ரொம்பலாம் ஒன்றும் மனக்கட்டில். நான் வந்து என்ன 2 வருஷம் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், எது நடந்தாலும் அது நான் தான் பொறுப்பு, அதை நான் பார்த்துக்கிறேன், அதில் மிஸ் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சப்போர்ட் பண்ணுங்கன்னா என்ன, அந்த 2 வருஷத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அது இல்லாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய்க்கலாம், அதான் டிகிரி இருக்குது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம். ஓகே, இந்த சோஷியல் ஈகிள் பற்றி சொல்லுங்கள் சார். சோஷியல் ஈகிளே வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான். ஓகே, நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னு பிளான் பண்ணி தான் சென்னை வந்தேன். என்ன பிளான் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே கிடையாது. ஒரு ஈவெண்ட்டில் வந்து நான் ஒரு நல்ல விஷயம் அந்த புக் ரீட் பண்ணது, ரன்னிங் போனது, வீடியோ கன்செப்ஷன்லாம் தாண்டி என்கிட்ட இருந்த இன்னொரு நல்ல விஷயம், நிறைய ஈவெண்ட்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி போவேன். ஓகே, அது பெங்களூரில் நடக்கும், மதுரையில் நடக்கும், சென்னைக்கு வருவேன், திருச்சி, அது வந்து மோஸ்ட்லி வந்து டெக் ரிலவெண்ட்டான ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி அதில் பேசுகிற ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும், அதில் வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ் பேசுகிறது இல்லாட்டி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாகவே இருக்கும். நான் வந்து நேஷ்னல் அச்சீவர்ஸ் கான்ஃபரன்ஸ்னு சொல்லி 2014 பெங்களூரில் நடந்துச்சு. ஓகே, சக்ஸஸ் கேன்னு சொல்லி இப்போ சென்னை பேஸ்டு மிஸ்டர் சுரேனோட நிறுவனம் தான் அது. ஸோ அவங்க பண்ண அந்த ஈவெண்ட்டில் வந்து இது ராபர்ட் கியாஸ்கிலாம் வந்து பேசினார், அதில் வந்து பெங் ஜூன் ஒருத்தர் பேசினார். ஓகே, அவர்லாம் ஸ்டேஜில் பேசுகிறப்பெல்லாம் வந்து பயங்கரமாக இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அது அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் நடந்துச்சு, சென்னையில் நடந்துச்சு, அங்கே பெங் ஜூன் பேசினதெல்லாம் வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன். ஒருத்தர் தூங்குறப்ப பணம் பண்ண முடியும், ஒருத்தர் வந்து ஸ்டேஜில் பேசுகிறப்ப பேரலாக அவர் அக்கௌண்ட்டில் மணி விழுந்துட்டே இருக்கும், இந்த பேட்டர்ன்லாம் எனக்கு புதுசு. ஓகே ஓகே, இது வந்து எப்படின்னா டிம் ஃபெரிஸோட ஒரு 4-hour ஒர்க் வீக் புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க, நியூ வே ஆஃப் லிவிங் இருக்குது, நியூ ஸ்டைல் ஆஃப் லிவிங்கு, எல்லா நேரமும் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை,
டெக்னாலஜிஸை லிவரேஜ் பண்ணி ஆட்டோமேஷன் மூலயமா ஏர்ன் பண்ண முடியும், இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னது நான் படித்தப்பெல்லாம் எனக்கு புரியல. ஓகே, அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஃபீல்டில் உள்ளே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை இப்போ உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சு, ஓ இதுதான் இவர் இப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னு புரிகிறப்ப அந்த கேமே வந்து வேறு லெவலுக்கு விளையாட முடிஞ்சு. ஸோ அது மாதிரி ஈவெண்ட்ஸ் தான் நிறைய அட்டன் பண்ணேன். அப்போ வந்து நெட்ஒர்க்கிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 2015 நான் சென்னை வந்தப்போ அப்படி ஒரு ஈவெண்ட்டில் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் வந்து இது பிராண்ட் அவதாரோடைய ஹேமச்சந்திரன், ஹேம் தான் வந்து நானும் ஹேமும் பேசிகிட்டு இருந்தோம். தனி நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, நீங்கள் ஏன் வந்து என்னுடைய ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து குத்துமைப்போ ஒரு நம்பர் சொன்னேன், அவரும் ஓகே சொன்னார். ரூமுக்கு வந்தோம், அன்னைக்கு தான் வந்து சோசியல் வீக்கிள் பேர் வச்சோம். ஓகே, அன்னைக்கே லோகோ டிசைன் பண்ணி, அப்போ வந்து ஜிஎஸ்டிலாம் கிடையாது, வேவ் ஆப்ஸ்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணி இன்வாய்ஸ் ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். ஓகே, ஸோ இதை பற்றி எந்த நாலேஜ் இல்லாமல் உள்ளே எடுத்தாச்சு. ப்ரமோட் பண்ணி தரணும்னா எப்படி? ஒரு ஒரு அவங்களுக்கான ஒரு ஈவெண்ட் எக்ஸ்பிரஸ் அவனியில் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நிறையா வாக்கின்ஸை உள்ளே கொண்டு வர வைக்கணும். ஸோ நீங்கள் டிசைனிங்லேருந்து ஃபேஸ்புக்கில் வந்து அதை ப்ரொமோட் பண்ணி நிறைய பேஜ் ஃபாலோயர்ஸ் கொண்டு வந்து, அப்போ எல்லாம் இதெல்லாம் ஆர்கானிக் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் சொல்ல 2015. ஓகே, ஸோ அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பார்ட்டர் பண்ண ஆரம்பித்தோம். நான் வந்து நிறையா பிராண்ட்ஸுக்கு நிறையா ஈவெண்ட்ஸுக்கு எங்கள் லோகோ வந்து சோசியல் மீடியா பார்ட்னர்னு போட்டுருவாங்க. ஈவெண்ட் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம், வேலை வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். ஸோ அப்படி அதை பண்ணிகிட்டு இருந்தேன். பேரலெல்லாம் வந்து நேச்சுரல்ஸ்லாம் மார்க்கெட்டிங் ஹெட்டாகவும் இருந்தேன். ஓகே ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நான் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறணும், பிஸ்னஸ் கற்றுக்கிறணும், எனக்கு வந்து சிகேகே ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து என்ன மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்க சொல்கிறாரு. அது ஒரு அஞ்சு ஆறு டைம் அந்த கான்வர்சேஷன் போச்சு. ஆறாறு டைம் வந்து என்ன நான் ஓகே சொல்கிறேன். அவர்கிட்ட நான் கேட்டப்பெல்லாம் நான் சொன்ன ஒன்றே ஒன்று, உங்கள்கிட்ட வேலை செய்கிற அளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லி தான் நான் நோ நோன்னு சொல்கிறேன். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த ப்ரிப்பரேஷன் வில் ஆல்வேஸ் பி அதே மூலம் தான் இருப்பேன், ஓகே நீ உள்ளவா வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தாட் வரவும், ஐ வாண்ட் அப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளே வரவும், ஓகே நேச்சுரல்ஸ் மார்க்கெட்டிங் ஹெட் பேன் இந்தியா அப்படின்னா அப்போ 550 சலூன். ஓகே, ஸோ நமக்கு வந்து சலூன் இண்டஸ்ட்ரியும் தெரியாது, மார்க்கெட்டிங் தெரியாது, அதான் ஃபேக்ட். ஓகே, ஆனால் நான் கற்றுக்கிறணும் அப்படிங்கிற அது வெரி, இத்தனை நாள் நான் ப்ரிப்பேர் பண்ணதுனால மைண்ட் செட் கிளியராக இருந்தனால எதையும் கற்றுக்கலாம் அப்படின்னு இருந்தனால டக்கு டக்கு டக்குன்னு டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸில் என்னால் அடாப்ட் ஆக முடிஞ்சு அந்த இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் எனக்கு என்னென்னா, இப்போ ஐடியில் இருந்திருக்கேன், எஜுகேஷன் இருந்திருக்கேன், இப்போ சலூன் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அப்படின்னா அது மார்க்கெட்டிங் தான் ப்ரீடாமினெண்ட்லி. இன்றைக்கி நான் பண்ணுற வேலையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு சார்ந்தா இருக்கும். ஓகே, ஐடி டெஃபினட்டாக எஸ், ஆல் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், டெக்னாலஜி இல்லாமல் இருக்காது. எஜுகேஷன் நான் பண்ணுறேன்னா எஸ், கோச்சிங் பிஸ்னஸ் இருக்கா இருக்குது. மூணாவது நான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் கோர். ஸோ இந்த மூணை பேஸ் பண்ணி தான் இயங்குறேன். அந்த ஸ்டீவ் ஜாப் சொல்லுவார்ல, யூ கன் ஆல்வேஸ் கனெக்ட் தி டாட்ஸ் பேக்வேர்ட்ஸ். அப்போ அவர் சொன்னப்போ அதுக்கு மீனிங் கூட புரியல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கு. நடுவில் ஒரு ஈக்குவேஷன் எடுத்து பாருங்கள், யூ வில் நாட் பி ஹியர். ஓகே ஓகே, நீங்கள் வந்து அந்த 2 இயர்ஸ் பிரேக் எடுத்தது தான் எனக்கு வந்து என்னை பற்றின ஒரு புரிதலுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த லேர்னிங் தான் என்னுடைய கோர்ஸ் மெட்டீரியலாகவும் இன்றைக்கி இருக்குது. ஓகே, ஒரு ஜாபை பிக் பண்ணி போயிருந்தா கூடயும் அப்படியே ட்ராக்கே மாறி இருந்திருக்கும். இல்லை அது கரெக்டு தப்புன்னு நான் சொல்ல வரல, நான் அதை அப்ரிசியேட் பண்ணுறேன். இது நடந்ததுனால என் லைஃப்பில் அது எனக்கு வந்து இட் ஹாஸ் டன் வெரி குட் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் காமனாக ஜென்ரலாக நீங்கள் இதை சொன்னோம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் சேஸ் பண்ணி போகிறப்ப எண்ட் ஆஃப் த டே யூ வில் பி ஹாப்பி, அண்ட் நடந்த விஷயம்லாம் நல்லதுக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணணும் அப்படி சொல்லலாம். எஸ், நேச்சுரல்ஸில் மார்க்கெட்டிங் ஹெட்னா எந்த மாதிரியான ஒர்க் இருக்குது சார்? சி, அதில் வந்து ஒரு மேஜராக வந்து ஒரு ஆப்ரேட்டிங் இன் 4 இது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, சி தமிழ்நாடு ரெஸ்ட், இது சென்னை ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு ROTN, அதுக்கப்புறம் வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இதில் ஸ்ட்ராங் பேஸ் இருந்துச்சு. ஓகே, நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறது மொத்தம், அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் நிறையா அப்போ தான் ஓப்பன் அப் ஆகிட்டே இருந்துச்சு. இதில் ஏடிஎல் பிடிஎல்னு ரெண்டு மேஜராக சொல்லுவோம். ஏடிஎல்னா அபோதி லைன் மார்க்கெட்டிங், நீங்கள் டிவி ரேடியோஸு, அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் போடுறது, அபோதி லைன் மார்க்கெட்டிங், ஏடிஎல். ஓகே, அபோதி லைன் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். அது மேஜராக நிறைய பேர் ரீச் பண்ணுறது தான் அபோதி லைன் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். ஓகே, பிடிஎல்னு ஒன்று சொல்லுவோம். பிடிஎல்னா பிலோ தி லைன் மார்க்கெட்டிங்கு. இது வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பெரும்பாக்கத்தில் ஒரு சலூன் இருக்குன்னா இதை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் தான் என்னோடய ஆடியன்ஸ் தான், இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுவோம் அது ஃபுல்லாக வந்து பிடிஎல் ஆக்டிவிட்டியில் வரும். ஓகே, பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷனு, நோ பார்க் போர்டிங்கு, அதுக்கப்புறம் லேம்ப் போஸ்ட் பேனர் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி இங்கே லோக்கல் அசோசியேஷனில் போயிட்டு மேபி அப்பார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஒரு பார்க்கில் பண்ணுற ஆக்டிவிட்டி, இது ஃபுல்லாகவே வந்து பிடிஎல்லில் வரும். இது செகண்ட் செக்மெண்ட்டு.
அப்போதான் நாங்கள் டிஜிட்டல் வந்து 90% வந்து ஆட் ஸ்பெண்ட்லாம் வந்து ரெகுலர் மீடியமுக்கும் 10% வச்சு தான் நாங்கள் டிஜிட்டல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் பண்ணோம். ஸோ சச்சின் ஏஆர் ரஹ்மான் வச்சுலாம் வந்து இங்கே மும்பை தாஜ் நேச்சுரல்லாம் நேச்சுரல்ஸோட ஈவெண்ட் வந்து மதர்ஸ் ஆஃப் இந்தியாலாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து லார்ஜர் ஸ்பெண்ட் இருக்கும், ஒரு பெரிய கான்செப்டை கிரியேட் பண்ணுறது இருக்கும். நேச்சுரல்ஸ் ஆயிரம்னு ஒரு சலூன் லான்ச் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் பண்ணோம். நேச்சுரல் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். அந்த டைம்லாம் வந்து இது எல்லாமே வந்து பிராண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல அதில் ஒர்க் பண்ணுறப்ப நம்மளுடைய எக்ஸ்போஷனும் ஜாஸ்தியாச்சு. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் கிவன். ஓகே, வி ஹவ் டு டேக் அப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் ட்ரஸ்ட்டு நம்ம மேலே வைக்கிறாங்க அப்படின்னா பை டிஃபால்ட் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், லைக் நீங்கள் போயிட்டு அவுட் பெர்ஃபார்ம் ஒவ்வொரு நாளும் பெட்டராக என்ன பண்ண முடியும், பெட்டராக என்ன பண்ண முடியும் பண்ணுறப்ப நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம பெட்டர் பர்சனாக வந்து நிற்போம். ஸோ எனக்கு வந்து நான் தான் அவர்கிட்டே சொல்லுவேன், சிகே கிட்டே சொல்லுவேன், சார் நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் ஜாப் கொடுத்தீங்க அப்படின்னு நினச்சிட்டீங்க, நான் அது அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஐ வாஸ் டூயிங் மை எம்பிஏ. நான் எக்ஸாக்ட்லி நான் அவர்கிட்ட சொன்னது ஒரு வருஷம் வேலை செய்வேன், ஒரு வருஷத்தில் ரிசைன் பண்ணிடுவேன் இப்படி சொல்லி சேர்ந்தேன். ஆக்சுவலாக December 7th பயங்கரமான மழை, சைதாப்பேட்டை பாலெல்லாம் உடஞ்சிரும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்துச்சுல, அன்னைக்கு நான் போயிட்டு ஆஃபீஸில் போகிறேன். அங்கே வந்து ஒருத்தர் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருந்தார், யாருமே வரல. அவர் வீட்டில் போய் நான் ரிப்போர்ட் பண்ணேன் December 7th இன்னைக்கு நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி. அடுத்த வருஷம் November 30th லாஸ்ட் டே வெளியே வந்துட்டேன். எதுக்காக ஒன் இயர்? இல்லை நான் வந்து அந்த ஒன் இயர் வந்து அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு தான் போறேன், அவர்கிட்டே சொன்னேன் நான் உங்கள்ட கத்துக்கிறதுக்கு தான் வரேன். நீங்கள் வந்து சரண்டர் மைண்ட் செட்டு தான், ஏன்னா ஆல்ரெடி நான் அச்சீவர், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் க்ளோஸாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் இருக்காது. டைரக்ட்லி ஒர்க்கிங் அண்டர் சிஇஓ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், 20-30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு ஒரு ஜூஸ் மாதிரி உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கிறது வந்து அதில் தயக்கமே இல்லை. எனக்கு வந்து நான் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருந்ததுக்கு எனக்கு மந்த்லி 1 lakh ஸ்டைஃபண்டு வித் ஆல் பெர்க்ஸ். நிறைய ட்ராவல் பண்ணலாம், நிறையா ஈவெண்ட்ஸு, நிறையா விஷயங்களில் ட்ரைனிங் போவீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய அட்வான்டேஜ். பட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு, நம்ம இதையும் தாண்டி இன்னொன்று பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா 1 lakh சேலரி நமக்கு வந்து எல்லாமே இருக்குது, ஃபேமிலியும் ரன் ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கு மேரேஜும் ஆயிருக்கும், எல்லாமே வந்து நமக்கு செட்டில்டாக இருக்கும் போது ஃபஸ்ட்டே ஒரு விஷன் இருக்கணும்ல, 1 இயர்க்குள்ளே நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு. நேச்சுரல்ஸில் நான் வேலை செய்கிறதுக்கும் விப்ரோவில் வேலை செய்கிறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, விப்ரோவில் நான் பண்ண வேலை எனக்கு பிடிக்கல. ஓகே, பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் அவுட் ஆஃப் மீ, அது என்னென்னு எனக்கு தெரியும், அது டெலிவர் பண்ண முடியல, ப்ரெஷர். இங்கே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியும், அதுக்கு மேலே பண்ணிட முடியும்னு நம்பிக்கை. ஏன்னா நான் லேர்னிங் மோடில் இருக்கேன், மைண்ட் செட் க்ரோத் மைண்ட் செட்டு. இன்னொன்று பிடிச்ச விஷயம், பிடிச்ச விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியம். ஓகே, வாட் இஸ் எக்ஸ்பெக்டடை தாண்டி உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா அது வந்து லைஃப் வந்து ப்ரெஷர் கிடையாது, ப்ளஸர். ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து நீங்கள் இதுக்கு மேலே பண்ண சொன்னாலும் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஸோ ஏன்னா நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பிடிச்சி தான் பண்ணுறேன். நான் 2009 அப்புறம் நான் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பிடிச்சி தான் பண்ணுறேன். அது வரைக்கும் எனக்கு தெரியல இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், நான் நிறைய கேள்விகள் எனக்கு இருந்துச்சு விக்னேஷ். என்ன அப்படின்னா, ஒரு சிலர் மட்டும் பணக்காரங்க இருக்காங்க, அது எப்படி சாத்தியம்? ஓகே, இந்த தேடல் தான் எனக்கு செல்ஃப் ஹெல்ப் புக்கில் போய் உட்கார வைக்குது. அவங்களும் சொல்கிறாங்க இது மாதிரி புக்கு படித்தா லைஃப் மாறும், இதை பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு. அது எப்படி அது மாறும் அந்த கேள்வியே இருக்கும். இன்னும் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் ஒவ்வொரு விஷயத்தையும் செட்டிலேட் பண்ணதுக்கப்புறம் லைஃப் வந்து இவ்வளோ அற்புதமான விஷயம், நம்ம தான் ரொம்ப கம்மியாக விளாண்டு வச்சுருக்கோம், நமக்கு தெரியலை. ஆக்சுவலாக நமக்குன்னா எங்கள் அப்பா அம்மா இத்தனைக்கும் நல்லா படிச்சிருக்காங்க, அவங்க இந்த ஜானரை பற்றி பெரிய ஐடியா வச்சுக்கிறல. பையனை டிசிப்ளினாக வளர்க்கணும், அது மட்டும் தான் அவங்களுடைய தாட்டு. நல்ல கல்வி கொடுக்கணும், அது மட்டும் தான் தாட்டு. அது கொடுத்தனால தான் மேபி கரெக்டாக தேடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நிறைய பேர் நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸு அதெல்லாம் வேலை வாங்கி கொடுக்கும், நோ செகண்ட் தாட்டு. பட் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்சனாக போகணும் அப்படின்னா அந்த தேடுதல் வெளியே இல்லை, உள்ளே தான் இருக்குது. அந்த உள்ள தேர்றதுக்கு தான் ஏதோ ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அது இருந்தால் தான் அந்த கனெக்ஷன் வருது. ஓகே, நான் கூட நிறையா பார்த்துருக்கேன், எதுக்கு இத்தனை செல்ஃப் ஹெல்ப் புக் படிச்சுட்டு இருக்கணும்னு. நம்ம சும்மா இருந்தாலே வந்து தரிசு நேரமாக மாறிடும். நம்ம நெகட்டிவ் தாட்ஸுக்கு நம்ம வேலை செய்யவே தேவையில்லை, பாசிட்டிவ் தாட்ஸுக்கு தான் நம்ம வேலை செய்யணும். அதுக்கு தான் இவ்வளோ புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கான காரணமும். ஓகே, நானுமே எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு புக்கை வந்து ஒரு பர்சனாக தான் பார்ப்பேன். நான் படிக்கிற புக்குமே எப்படி இருக்கும்னா, ஒரு சிஇஓ எழுதின புக்கு இல்லை ஒருத்தவங்க சக்ஸஸ் ஆனவங்க எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்பேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபேமிலி கூட கனெக்ட் ஆயிருந்தாலும் நம்ம சரௌண்டிங் வந்து நம்மளை புஷ் பண்ணுற அளவுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. யாராவது ஒருத்தவங்க பெருசாக வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸில் சக்ஸஸ் ஆகிருக்க மாட்டாங்க, பட் அந்த புக்கில் வந்து நமக்கு அந்த பிரைன் ஸ்ட்ரோமிங் கிடைக்கும். படிப்போம், நோ செகண்ட் தாட்டு. எனக்கு கிட்டத்தட்ட ஆத்தர் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். கரெக்ட், நானும் வந்து அவர் சொல்ல சொல்ல ஏதோ ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நான் எனக்கு அந்த ஹேபிட் இருந்துச்சு. மைண்ட் மேப் பண்ணுவேன், நான் படிக்கிற ஒவ்வொன்றையும் மைண்ட் மேப் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின் பண்ணேன், அவர் எழுதிட்டார் அப்படிங்கிறத அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்டாக அப்படிலாம் எனக்கு தாட்லாம் இருந்துச்சு. பட் ஒர்க் ஆகுது, அது சொன்னால் ஒர்க் ஆகுது, ரிசல்ட் வருது, இதுக்கப்புறம் எதுக்கு டவுட் பட்டுட்டு அப்படின்னு சொல்லி அது வெரி ஸ்பெசிஃபிக் ஆத்தர்ஸை நான் வந்து அப்படியே ஓகே அவர் ஃப்ளோலேயே போயிட்டோம். அப்படி பார்த்தோன்னா பிரெயின் ட்ரேசி, இவர்
ராபின் சர்மா, ராபர்ட் கியாசிக்கி, அதுக்கப்புறம் வந்து ராபர்ட் ஸ்கல்லரு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜாக் என்ஃபீல்டு சொல்லலாம். இந்த மாதிரி ஆத்தர்ஸ் எல்லாம் வந்து நோ க்வெஸ்சன்ஸ் போட்டிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் வந்திருக்கு, அந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஓகே, இப்போ சோஷியல் ஈகிள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அது ஒரு மீடியா ஏஜென்சி கம்பெனியா? ஆமாம், அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் அதோட கோர் ஆக்சுவலாக. ஸோ வந்து 2015 இது வரைக்கும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் மேஜர் கோர். இதை மூணு இது விஷயமாக நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஏஜென்சி, வேர் டன் ஃபார் யூ, உங்களுக்கு ஒரு சர்வீஸ் தேவை, நாங்கள் அதை பண்ணி கொடுப்போம். ஓகே, ஸோ லீட் ஜென்ரேஷன் வேணும், எனக்கு வந்து சேல்ஸ் வேணும், இ காமர்ஸில் சேல் பண்ணணும், எனக்கு வந்து பிராண்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், இது வந்து உங்களுக்காக நாங்கள் பண்ணி கொடுக்குறது டன் ஃபார் யூ. அது வந்து ஏஜென்சி. ஓகே, அகாடமி அப்படிங்கிறது டூ இட் யுவர் செல்ஃப், நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம். ஒரு சின்ன ஆண்டர்பிரினராக இருப்பாங்க, அவங்க ஒரு ஏஜென்சிக்கு வராங்கன்னா நம்ம காசு பண்ணிடுவோம், அவங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து காசு பெற அக்வசிஷன் பற்றி பெருசாக நாலேஜ் இருக்காது. அவங்க வர்றாங்கன்னா அவங்களால நம்ம ஜெயிப்போம், அவங்க ஜெயிக்க மாட்டோம்னா நாங்கள் உங்களை கிளைண்ட்டாக எடுக்க மாட்டோம், நாங்கள் எஜுகேட் பண்ணிடுவோம், நீங்களே கற்றுக்கிட்டு ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற அகாடமி. அதுக்கப்புறம் அட்வைசரி, இது டன் வித் யூ. ஓகே, நாங்கள் சொல்லிடுறோம், நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம், வர வாரம் இந்த டாஸ்க் கொடுக்குறோம், இந்த டாஸ்க்லாம் நீங்கள் முடிச்சிடுங்க, முடிச்சுட்டு எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது டன் வித் யூ. இந்த மூணு மாடலையும் பண்ணோம். ஸோ ஏஜென்சினாலே நார்மலாக இந்த மூணு மாடல் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஒன்று டன் ஃபார் யூ, டன் வித் யூ, இல்லை டூ இட் யுவர் செல்ஃப். இந்த மூணுலையும் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுனால வி ஆர் பிகினிங்கில் இந்த மாதிரி ஒரு மூணு ஸ்ட்ரக்சர். பிகினிங்கில் அந்த ஐடியாவே கிடையாது, நான் உள்ளே வந்தப்போ அப்படிலாம் ஐடியாவே கிடையாது. ஓகே, யார் கிளைண்ட்டாக கிடைச்சாலும் எடுத்தோம், மொதல் ஒரு 6 யார் கிளைண்ட்டாக கிடைச்சாலும் எடுத்தோம். நிறையா தப்பு பண்ணோம், நம்மளால் சிலருக்கெலாம் ரிசல்ட் கொடுக்கல, 1 தங்குவாங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்க. சில கிளைண்ட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாது, அந்த மாதிரி கிளைண்ட்டுக்குலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 6 புரிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வேறு தப்பு என்ன பண்ணோம்னா, எங்கள் கை காசு போட்டு எங்கள் கிரெடிட் கார்டெலாம் அட்டாச் பண்ணி ஆட் ரன் பண்ணி அந்த அமௌண்ட்லாம் வர்றாமல் நின்னது. ஸோ இந்த மாதிரி சில தப்புகள்லாம் பண்ணோம். இது வந்து ஒரு 7-8 இந்த தப்பெல்லாம் என்னென்னு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் ரிசல்ட் கொடுக்க முடியும்னா எதில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணோம். எங்களுடைய ஃபோக்கஸ், ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்து ஃபேஸ்புக் லீட் ஜென்ரேஷன். ஓகே, அதோட ஆட்டோமேஷன் தான் எங்களுடைய கோர் ஃபோக்கஸ். ஓகே, அகாடமி அது வேறு லெவலுக்கு பயங்கர ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. எங்கள்ட்ட படிக்கிறவங்களே வந்து மாதம் 1,00,000, 1.5 லட்சம், 2 லட்சம்னு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. எதுக்காக டீச்சிங்காக பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி நீங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணனாலயா? ப்ரோ, இது இது இதில் இவ்வளோ தான் பண்ண முடியும்னு ஒரு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு ஒவ்வொரு இடத்துல ஒரு பாட்டில் நக் இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த பாட்டில் நக்கு உடைக்கணும் அப்படின்னா நீங்கள் 1,000 வேலை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 3,000 கிளைண்ட்டுக்கு வேலை செய்யலாம். அந்த அளவுக்கு தயாரா அப்படின்னா நான் பர்சனலாக அதுக்கு தயாரில்லை. நான் வந்து ஒரு பிரைமரி அஜெண்டா வந்து என்னென்னா, ஐ சுட் டூ ஏ ஜாப் விச் கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ். அதுதான் என்னுடைய பிரைமரி இது. ஓகே, எனக்கு அஸ் ஏ பிஸ்னஸ் மேனா, நீங்கள் ஆண்டர்பிரினர் கூட என்ன சொல்ல வேணாம், நான் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னே வச்சுக்கலாம். ஐம் சால்விங் பிக்கர் ப்ராப்ளம்ஸு, வி கம் அப் வித் சிஸ்டம்ஸு. ஸோ அந்த இடத்துல ஆண்டர்பிரினர்னா எஸ் தான். ஸோ எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் டைம் இருக்கணும். நான் நினச்சானா ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான ஸ்கோப் எனக்கு கிடைக்கணும், அதுக்கேற்ற ப்ராசஸ் செட் பண்ணி வச்சுருக்கேன். குட், எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு தாண்டி எனக்கு பிடிச்ச டைமில் வேலை செய்யணும், அது ஒரு ரெண்டாவது ட்ராவல். மூணாவது எனக்கு மணி கொடுக்கணும், அது கொடுக்குது. மோர் இம்பார்ட்டன்ட்லி பீஸ் ஆஃப் மைண்டு எனக்கு இருக்கணும். நான் ஸ்கேல் பண்ணுறேன்னு சொல்லி 100 எடுத்தேன் அப்படின்னா, நான் 300 கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ வில் லூஸ் மை பீஸ் ஆஃப் மைண்ட். எந்த விஷயத்தில் எது வேணும் எது போதும் அப்படின்னு யாருக்கு கிளாரிட்டி இருக்கோ அவங்க ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ ஐ லிவ் ஏ ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலு, எனக்கு ஹெல்த் நல்லாயிருக்கு, வெல்த் நல்லாயிருக்கு, ஹாப்பியாக இருக்கேன்னா எஸ். இதெல்லாம் முன்னாடி எனக்கு இல்லை, அதனால் இந்த மாதிரி ஜோன்ஸ் போட்டு அந்த ஜோனுக்குள்ளே நான் விளாண்டுட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து டீச்சிங் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே அது பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஈஸி, ஒரே டைம் வந்து 1 to many மல்டிபிள் பீப்புளை உங்களால் ட்ரெயின் பண்ண முடியும், அண்டு உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கொடுக்க முடியும். ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி அதில், அண்டு இதில் டைம் நீங்கள் போகிறது கம்மி, ப்ளஸ் சில ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் அண்ட் டூல்ஸ் வச்சுருக்கோம் வித் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். எல்லா நேரங்களும் நீங்கள் லைவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீடியோ பிளண்டர் லேர்னிங்கு, ஆஃப்லைனில் இங்கே டவுட் கிளியரன்ஸ் வருவாங்க, வாரத்துக்கு 3 ஆன்லைனில் டவுட் கிளியரன்ஸு. ஸோ உங்களுடைய டைம் மிச்சமாகுது. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்ப ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது மாதிரி ஒரு சிஸ்டம் பெருசாக இல்லைல்ல. ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ அதனால் அகாடமி அது. இப்போது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படின்னா, நான் வந்து போஸ்ட் கோவிட்டுக்கு அப்புறம் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ லிங்க்டின்னாக இருக்கட்டும், இல்லை வந்து ஓரளவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க, ஓரளவுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மேபி அவங்க கோர்ஸ் மாதிரி எடுத்து படிச்சிருந்துருக்கலாம்.
ஆனால் அவங்க பண்ணுற காமன் மிஸ்டேக்காக நீங்கள் எதை பார்க்குறீங்க? இல்லை, நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறது, போஸ்ட் போடுறது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் போஸ்ட் போடுறதுலாம் வந்து நீங்கள் வந்து 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் நாட் ஈவன் 2000 பீப்புளுக்கு ஆர்கானிக்காக அது ரீச் ஆக போகிறதே கிடையாது. ஃபேஸ்புக் கலக்கிறதும் மாறி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, அப்போயே அது வந்து ஆர்கானிக் ரீச் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஈவன் உங்கள் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் பெய்ட் ஆட் தான் போடணும். எண்ட் ஆஃப் தி டே உங்களால் அந்த கிளைண்ட்டுக்கு போஸ்ட் போடுறது கேம் கிடையாது. உங்களால் சேலில் என்ன இம்பாக்ட் கொடுக்க முடியுது, உங்களால் அவர் பணம் பண்ணுறாரா இல்லையா, அதுக்கு உங்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களை கிளைண்ட் ஆடுங்க, இல்லாட்டி எடுக்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதம் சம்பளம் போடணும், அந்த மாதம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதனால் அவங்களுடைய கோலே ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக அது ஒரு நல்ல விஷயம் தான், அதுதான் அவங்கள ஓட வைக்கும் இனிஷியல் டேஸில் ஆண்டர்பிரனராக. ஆனால் பண்ணுற தப்பு, அவங்க அந்த எடுக்கிற டொமைனுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியாது இல்லை கொடுப்போமா இல்லையான்னு தெரியாமல் டவுட்ஃபுல்லாக இருக்கப்போ அதை எடுத்துடுறது. ஸோ டொமைன் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிடுங்க. இந்த டொமைனில் எதுவும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த டொமைனில் நீங்கள் வந்து ஒரு பெட்டரான ஒரு பெர்சனாக இருக்க முடியும். நான் சொன்னேன் இல்லை, ஃபேஸ்புக் லீட் ஜென்ரேஷன் அண்ட் ஆட்டோமேஷன், அதில் நம்மளை அடிச்சுக்கவே முடியாது. ஸோ அது நம்மளுடைய கோர் ஸ்ட்ரென்த். இப்போ ரீசெண்டாக பில்ட் பண்ண ஒரு கோர் கேப்பபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோ மேக்கிங்கு, அது மூலயமா வந்து ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் நம்ம பண்ணுறது, அது நம்ம பெருசாக பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். வெரி ஃபியூ கிளைண்ட்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நான் பர்சனலாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கெலாம் யூஸ் பண்ணுறதில்ல, இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ட்விட்டரும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம் இருப்பாங்க, ப்ரொஃபஷனலாக இருந்தால் லிங்க்டின் வருவாங்க. ஃபேஸ்புக்கில் இன்னும் ஆடியன்ஸ் இருக்காங்களா? இல்லை, அதுதான் டிஃபென்ஸ். யாரை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, எந்த ஆடியன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, அதுதான். நம்ம அப்பா அம்மாலாம் இன்ஸ்டாகிராம் வரவும் நம்மலாம் அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராமுக்கு இது ஃபேஸ்புக் வரும், நம்ம இன்ஸ்டாகிராம் மூவ் பண்ணோம். அவங்க இன்ஸ்டாகிராம் வந்துட்டால் நம்ம ஸ்னாப் சாட் மூவ் ஆயிடுவோம் நம்ம. ஓகே, ஸோ உங்கள் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே நீங்கள் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக் இன்னமும் ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. அது மல்டிபிள் டொமைன்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லா டொமைன்லேயும் அதுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க. என்ன அப்படின்னா 30-55 வரைக்கும் நீங்கள் ஒரு ஆடியன்ஸ் செக்மெண்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூ கேனாட் இக்னோர் ஃபேஸ்புக். ஓகே, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் ஒரு டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணுறேன், அவங்க எந்த மாதிரியான வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கணும்? ஓகே, சி இட் டிபெண்ட்ஸ், உங்களுக்கு போதும் என்ன தேவை அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நிறையா இனிஷியலாக கோவிட்க்கு முன்னாடி நிறைய ஓனர்ஸுக்கு நான் வந்து பார்த்தப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க என்ன வேணும் அப்படின்னு இருக்குது. ஏற்கனவே ஒரு 2-3 பேர்கிட்ட வந்து ஏமாந்துருக்காங்க. அதோட பெயின்னால் எல்லாரையும் ஸ்கெப்டிக்கலாகவும் பார்த்து நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு வகையில் நல்லதுன்னு கூட. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அண்டு நீங்கள் மெஷர் பண்ணுறது நம்பர் ஆஃப் வியூஸோ எத்தனை பேருக்கு ரீச் ஆயிருக்கோ அதை மெஷர் பண்ணாங்க. ஹாவ் வெரி ஸ்பெசிஃபிக் மெஷர்மெண்ட் கிரிட்டீரியா. ஓகே, என்னோடய காஸ்ட் பர் அக்விசிஷன் என்ன? ஓகே, இந்த கிளைண்ட் எடுத்தனா இந்த கிளைண்ட் எத்தனை நாள் என் கூட வருவாங்க, லைஃப் டைம் வேல்யூ ஏதாவது இருக்கா? ஓகே, என்னோடய ஸ்பெண்ட் என்ன, எவ்வளவு ரிட்டர்ன் ஆன ஆட் ஸ்பெண்ட் எனக்கு வந்திருக்கு, ROIS சொல்லுவோம், ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். இந்த மாதிரி வெரி ஸ்பெசிஃபிக் மெட்ரிக்கை நீங்கள் மெஷர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டு இந்த வியூஸ் இதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே ரிசல்ட் ப்ரொவைடிங் ஆக்டிவிட்டியாக இருக்க வைக்க முடியுமானா முடியும். நீங்கள் வந்து ஆன்லைனில் அதை பண்ணலாம். அது ஆன்லைன் PR பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே மெசர்டு ஆக்டிவிட்டியாக இருக்கிறப்ப உங்களால் அது ரிசல்ட் ப்ரொவைடிங் ஆக்டிவிட்டியாக மாற்ற முடியும். நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூட போகிறேன், இந்த இன்ஃப்ளூயன்சர்கிட்ட என்ன நான் எதிர்பார்க்குறேன், பிராண்ட் அவேர்னஸ் தானா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நான் எதுவுமே பெருசாக எதிர்பார்க்கல, எவ்வளோ ரீச் இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டு போவேன். இது மூலிமா எனக்கு சேல் நடக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பிகாஸ் ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு 50,000 ப்ராடக்ட்டை ஒன்றையெல்லாம் வாங்க மாட்டாங்க. அது 500 ப்ராடக்ட் டு 2,000-3,000 ப்ராடக்ட் வரைக்கும் அது ஓகே. மீதி வந்து அவங்க வந்து அதை வெரிஃபை பண்ணி அதை செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வாங்குவாங்க. ஸோ அந்த இடத்துல பிராண்ட் அவேர்னஸ் தான் அஜெண்டா. நீங்கள் வந்து அந்த இடத்துலேயே சேல் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் ஃபேர். அது இன்ஃப்ளூயன்சருக்குமே அது வந்து வேறு என்ன பண்ண முடியும், உங்கள் ப்ராடக்ட் போய் பேச தான் முடியும் அவர், அவர் உங்களுக்காக சேல் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய யூஎஸ்பி என்ன, அஸ் ஏ பிராண்ட் உங்கள் வாட் யூ பிரிங் டு டேபிள், நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு புதுசாக என்ன கொண்டு வரீங்க, உங்கள்கிட்ட என்ன யூஎஸ்பி இருக்குது, உங்களுடைய தனித்துவம் என்ன, ஏன் உங்கள் ப்ராடக்டை காம்படிட்டிவ் ப்ராடக்ட்டை தவிர்த்து நான் பார்க்கணும், இந்த மாதிரிக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் இருந்துச்சுன்னா அதை அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்மளால் ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். ஓகே, நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒருத்தவங்களுக்கு எப்படி வந்து ஒரு ட்ரூவாக வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும், மிஸ்டேக்காக வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க, என்ன வேல்யூ கரெக்டாக ப்ரொவைட் பண்ணலாம்? இல்லை, மிஸ்டேக்ஸ் அது நடக்கும், அது தப்புன்னு நான் சொல்ல, அதை வந்து பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடலாம். ஸோ அதனால தான் நான் இவ்வளவுமே நான் ஷேர் பண்ணுறதுக்கான காரணம். இப்போ அவங்க மேஜராக பண்ணுறது வந்து கிளைண்ட் கிடைச்சா போதுன்னு எடுத்துருவாங்கல்ல, எடுத்ததுக்கப்புறம் அவங்க கிளைண்ட்டுக்கு கமிட் பண்ண ரிசல்ட் அவங்க கொடுக்குறாங்களா? நான் இப்படி பார்க்குறேன், ஒரு கிளைண்ட் நம்ம கூட 1 வருஷம் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னா எனக்கு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆக்டிவிட்டியே எனக்கு தேவையில்லை.
நான் வெளியே போயிட்டு இன்னொரு ஒரு புது கிளைண்ட் நான் மாதம் மாதம் ஒரு புது கிளைண்ட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாதுல்ல. என் கூட ட்ராவல் பண்ணுறவங்களா எனக்கு கிளைண்ட்ஸில் 4 வருஷம் 5 வருஷம் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அது சோசியல் மீடியாவில் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரைட்? அப்படி ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ரிசல்ட்டு நான் மந்த் அண்ட் மந்த் கொடுத்துருக்கேன். அண்ட் உங்கள் கூட நிறையா டைம் ட்ராவல் ஆக எக்ஸ்பெக்டேஷன் கூடயா இருக்கும், ஓகே? அதை தாண்டி நம்ம கூட ட்ராவல் பண்ணோம்னா ஏதோ ஒரு இடத்துல ரிசல்ட் கொடுத்துட்டே இருக்கும். அந்த ரிசல்ட் என்ன, அவங்களுடைய பெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது உங்களால் சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சுன்னா நீங்கள் அவங்கள கிளைண்ட் ஆனுங்க. இல்லாட்டி ஃபீல் ஃப்ரீ டு சே நோ, இல்லைங்க எங்களுக்கு இந்த கேப்பபிலிட்டி இல்லை, எங்களுடைய இன்டர்னல் டீமுக்கு இந்த கேப்பபிலிட்டி இல்லை, வேறு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கூட கொலாபரேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிளைண்ட்டை அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு மேபி எஸ்சி ஒரு ரிலவெண்ட்டாக அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு கொலாபரேட்டிவ் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா வி ஆர் குட், ஓகே? இது ரெண்டு தான் நான் பார்க்குறேன், உங்கள் கோர் கேப்பபிலிட்டி அதில் ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் கோர் கேப்பபிலிட்டி இல்லாட்டி யார் கூட கொலாபரேட் பண்ணிவிட்டு அதை அவுட் சோர்ஸ் பண்ணிடுங்க. தட் உட் பி தி பெஸ்ட் திங். அது ஓப்பனாகவே கிளைண்ட்டுக்கு சொல்லியே பண்ணலாம். ஓகே, இப்போ கிளைண்ட் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க நான் வந்து ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன், நான் உங்ககிட்ட வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன விஷயம் பார்ப்பீங்க? சரி, ரொம்ப சிம்பிள். அவங்க வந்து மொத்தம் 3 விஷயம் பார்க்குறேன். நான் கிளைண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா 3 விஷயம் பார்க்குறோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நம்மளால் வேல்யூ கொடுக்க முடிஞ்சதாக தான் நம்ம மீட்டிங்கே போவோம், இல்லாட்டி அது பண்ணுறதில்லை. சார் இது நாங்கள் பண்ணுறதில்ல, இதுக்கு பதில் என்னோடய ஃப்ரெண்ட் அவர் பண்ணுறாரு, இந்த ப்ராஜெக்ட் இவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்கள்ட்ட போயிருங்கன்னு நாங்களே சொல்லுவோம். அது எந்த மாதிரி சொல்கிறீங்க? நீஸ் ரிலேட்டடாக? அது அது ஸ்பெசிஃபிக்காக நீஸ் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். சில இடத்துல நம்ம வந்து சூப்பர் பிஸியாக இருப்போம், நம்ம பேண்ட் வித்தே கம்மி அப்படின்னா நான் வந்து அவங்கள நான் கிளைண்ட் எடுக்க மாட்டேன், நீங்கள் அவங்கள்ட்ட பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஆப்ஷன் வந்து என்னன்னா, நம்ம வந்து கிளைண்ட் சுட் கிவ் அஸ் தி கிரியேட்டிவ் ஃப்ரீடம். ஓகே, நான் அது ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன். ஓகே, இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும். எஸ், லோகோ கலரை நம்ம வந்து அந்த பிராண்ட் கலரை டைல்யூட் பண்ணல. ஓகே, ஆனால் வந்து ஆடுக்கு நம்ம என்ன ஒர்க் ஆகும் நமக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கு. ஓகே, பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க எதிர்பார்த்து 1000 சேஞ்சு சொல்ல போகிறாங்க அப்படின்னா அதை நான் முன்னாடியே சென்ஸ் பண்ணிட்டேன்னா அவங்க கிளைண்ட் எடுக்க வேணாம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகே, ஏன்னா வி கிவ் தட் ரெஸ்பெக்ட்டு, அவங்களுடைய பிராண்ட் கைட்லைன்ஸை எங்கேயும் டிவியேட் பண்ண போகிறதில்ல. ஆனால் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருலையும் செக் பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா வி வில் நாட் பி ஏபிள் டு கிவ் ரிசல்ட். ஸோ அதில் ரொம்ப கிளியராக இருக்கும், கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இல்லாட்டி ஒர்க் பண்ணுறதில்ல. ரெண்டாவது, கம்யூனிகேஷனில் கிளாரிட்டி இருக்கணும். என்ன நம்ம வந்து நம்ம கூட பேசுகிறதா இருக்கட்டும், அவங்களுடைய ப்ராடக்ட் சம்மந்தமாக என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதோட கிளாரிட்டி அவங்கள்ட்ட இருக்கணும். மூணாவது, கேஷ் பாசிட்டிவாக இருக்கணும், அட்லீஸ்ட்டு எனக்கு ஆடுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். நான் 10,000 ரூபா தான் பட்ஜெட்டு, இதில் நீங்கள் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா நம்ம அவங்க கூட ரன் பண்ணுறதில்ல. அது ஏதாவது ஃப்ரெஷரை வச்சு அவங்க ரன் பண்ணிக்கிறட்டும். அந்த மாதிரி இது விஷயங்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு இந்த ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்தந்த பிளாட்ஃபார்மில் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு அப்ராக்சிமேட் நம்மளால் கொடுக்க முடியும். அந்த அப்ராக்சிமேட் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னா அந்த கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணுறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஓகே, இப்போ அவங்கக்கிட்ட நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட் சொல்லிடுறோம், இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பட் ரெவன்யூ நீங்கள் இதுலேருந்து ஜென்ரேட் பண்ணணுங்கிறத நம்மளால் ப்ரீ டிஃபைன் பண்ணி பண்ண முடியும். பண்ண முடியும், மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் அதை பண்ணிடலாம். எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ண போகிறோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் லீட்ஸ் வரப்போகுது, அந்த லீடில் 100 லீட் வருதுன்னா 100 லீடுமே குவாலிட்டி லீடு கிடையாது, 60% தான் நான் கமிட் பண்ணுறது, தோ எங்கள் கிளைண்ட் 85% நல்ல ரிசல்ட் பார்த்தா கூட நான் கமிட்மெண்ட்டு லாஸ்ட்டு 5.5 இயர்ஸாக நான் கொடுக்குற கமிட்மெண்ட் 60% தான் எஃபெக்டிவ் லீட்ஸ், இதுதான் நான் கொடுக்குற கமிட்மெண்ட்டு. ஸோ 60% நம்ம முன்னாடியே சொல்லி மைண்ட் செட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இந்த 60ல எவ்வளோ கன்வர்ஷன் நடக்க போகுது, அவங்களுடைய ப்ராடக்ட் காஸ்ட் என்ன, எவ்வளோ அவங்க மேக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த டீல் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு அவங்களே யோசிச்சுட்டு அவங்களால டிசிஷன் எடுத்துட முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. 5 AM 21 டேஸ் அந்த கோர்ஸ் பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒன்று தேடி ஓடிட்டுருக்காங்க. ஓகே, நிறைய பேர்கிட்ட உட்காந்து எதை தேடி ஓடிட்டுருக்கேன்னு கேட்டு பாருங்கள், எதை தேடி ஓடுறோன்னா அவங்களுக்கே ஒரு புரிதல் இருக்காது. ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் அவங்க இது பண்ணுறாங்க இவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், எல்லா ஹியூமன் பீயிங்குள்ளே ஒரு கிஃப்ட் இருக்குது, அந்த கிஃப்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் அவங்கவுங்களுடைய வேலை. எல்லாருமே கிஃப்டட் தான், சிலர் அந்த கிஃப்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, சிலர் அந்த கிஃப்டை கண்டுபிடிக்கல. இந்த கிஃப்டை கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் தான் 21 டேஸில் நடக்குது. அந்த 21 டேஸில் என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் நீங்கள் யார், எதுக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு பர்பஸ் இருக்கணும். பர்பஸ்னால் எனக்கு இருந்தால் என்னென்னா, இந்த உயிரும் இந்த உடம்பும் இந்த மண்ணுக்கு என்ன பண்ணிட்டு போகுது, இதுதான் பர்பஸ் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம செத்ததுக்கப்புறம் லீவிங்க லெகசி இதெல்லாம் வந்து பேசலாம், இருக்கிறப்பையே உன்னை பற்றி பேசலை, நீ செத்ததுக்கப்புறம் யார் பேசி உனக்கு கேட்கவா போகுது. இஃப் யூ கேன் மேக் அன் இம்பேக்ட், அது நம்ம உயிரோடு இருக்கப்போ கண்ணு முன்னாடி அந்த இம்பேக்டை பண்ணுறது தான் வந்து தி பெஸ்ட் இம்பாக்ட் தட் யூ கேன் மேக். இது நான் நம்புகிற ஒரு விஷயம். ஓகே, இது இது என்ன டெஃபினேஷன் படி இது கரெக்டாக தப்பாலான்னு தெரியாது, நான் தான் நம்புகிறேன். நான் உங்களால் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வர முடியுமா? அதே மாதிரி எல்லா பர்சனும் அவங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனாக மாறுறதே இந்த சொசைட்டிக்கு நல்லது. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு பர்பஸ் என்ன, எப்படி அவங்களுடைய கோல்ஸை நோக்கி போகிறது,
நிறைய வந்து விஷயங்களை அட்டம் பண்ணுறப்போ ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்தாலே தோண்டு போயிடுறாங்க. ஓகே, அந்த ஃபெயிலியரை ரசிக்கிறது பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ். நம்மளுடைய மைண்டு இவ்வளோ நெகட்டிவாக இருக்கிற சூழலில் நம்ம பாசிட்டிவாக வைக்கிறதுக்கு விசுவலைசேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது, அஃபர்மேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து வேல்யூ சிஸ்டம் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வீக்கில் சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, செகண்ட் வீக்கில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிற ஒரு 21 மினிட் ரிச்சுவல் இருக்கும், ஃபாலோடு பை 10 மினிட் ஒரு மெடிடேஷன். 31 மினிட் அவங்களுடைய மைண்டுக்காக கொடுப்பாங்க. அதை காலையில் பண்ணிட்டாங்கனாலே அவங்க ஃபஸ்ட்டு பார்ட் இஸ் குட்டு. செகண்ட் பார்ட் ஒரு பாடிக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் அவங்க வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா சூப்பர். அந்த 1 மணி நேரம் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா 23 மணி நேரம் இஸ் டேக்கன் கேர். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதில் செகண்ட் வீக்கில் அந்த மெடிடேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சுருவோம். அதுக்கப்புறம் சக்ஸஸ் பேட்டர்ன்ஸு, வெற்றியாளர்களுக்கு இருக்கிற ஃபார்முலா என்ன, அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா. ஓகே, ப்ளஸ் என் லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ், நான் மராத்தான் போனதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு, நான் நெட்ஒர்க்கிங்கில் பண்ணதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ், அது எப்படி பண்ணணும், அந்த டெம்ப்ளேட்டையும் சேர்த்து சேர்த்து சொல்கிறப்ப பீப்புள் ஆர் ஏபிள் டு கனெக்ட் டு மீ ரியலி வெல். தேர்ட் வீக் வந்து இன்றைக்கி இருக்கிறதுல ஏன் வந்து நீங்கள் வெறும் ப்ரொடியூசராக கன்சியூமராக மட்டும் இருக்கக்கூடாது, ப்ரொடியூசராக ஏன் மாறணும், இந்த 3 தான் மேஜராக நம்ம சொல்லிக் கொடுக்குறது. இது ஒரு 21 நாள். இது நான் சொல்லிக் கொடுக்குறத தாண்டி அவங்க வந்து ஒரு டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் ஃபஸ்ட்டு 7 டேஸ். அந்த ஆக்டிவிட்டியை முடிச்சுட்டு அப்டேட் பண்ண பண்ண அந்த என்டையர் குரூப்பே பயங்கர குஷியாயிரும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து நிறையா என் டைமில் ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க, அங்கங்கே வந்து திடீர்னு ஒரு ஃபயர் கிடைக்கும், அந்த ஃபயரை பேஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ஒரு பெரிய பவராக இருக்குது. ஸோ இதுதான் 21 டேஸ். நானுமே இந்த கோர்ஸ் முன்னாடி பார்த்தேன், ஆனால் என்ன எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சுன்னா 5 AM வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து நைட் எப்போதுமே ரொம்ப நேரம் வேலை பார்ப்பேன், ரொம்ப நேரம் எடிட் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ 5 AM மாதிரி நான் ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன். இந்த மாதிரி டிஃபிகல்ட்டியாக ஃபேஸ் பண்ணுறது உங்கள் கோர்ஸில் இல்லை, நிறைய பேர் கேட்டிருக்காங்க நைட் 9 மணிக்கு வைங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9 மணி அட்டன் பண்ணுறது சேலஞ்ச் கிடையாது, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது தான் சேலஞ்சு. ஓகே, இன்ஃபேக்ட் வந்து 5 மணிக்கு எந்திரிக்கலாம் தேவையில்லை, நைட்லாம் முடிச்சிருக்கலாம். இது வந்து இது டிபேட் பண்ணலாம், எத்தனையோ விஷயங்கள் டிபேட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து டிபேட் பண்ணல, அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நைட் ஃபுல்லாக வந்து முடிச்சிருந்து ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் இருக்கீங்கன்னா சூப்பர், அந்த ஜோன் வந்து உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அப்போ தான் உங்களுடைய பெஸ்ட்டு க்ரியேட்டிவ்னஸ் வெளியே வருது. ஓகே, பட் அதுவே ஒரு லைஃப்பில் ஒரு பேட்டர்னாக வைக்கவே முடியாது. ஓகே, ஃபார் சோ மெனி மெட்டபாலிக் ரீசன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து காலையில் எந்திரிக்கிறதுல சில பெனிஃபிட்டும் இருக்குது. யார் ஒருத்தர் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க முடியுதோ அந்த இடத்துல ஒரு வின்னான ஒரு ஃபீல் கிடைக்குது. ஓகே, இது அதனால தான் அந்த சேலஞ்சுன்னு சொல்கிறோம். 9 மணிக்கு எந்திரிக்கிறப்ப அது வந்து வின்னான ஃபீல் கிடைக்காது, 5 மணிக்கு எந்திரிக்கிறப்ப அந்த ஃபீல் கிடைக்குமானா எஸ், அதுவே ஒரு குட்டி மொமெண்டம். எந்திரிக்கிறப்ப ஜெயிச்சு எந்திரிக்கிற ஒரு ஃபீல், வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அது மற்றவங்க கூட நான் கம்பேரே பண்ண வேண்டாம், நான் லைஃப்பில் நீங்கள் யார் கூடயும் கம்பேரே பண்ண வேண்டாம். இது உங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சும்மா ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. பட் இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்னென்னா, நைட்டு கூட அப்பப்போ மொபைல் எடுப்போம், காலையில் வந்து அந்த டைம் யார் வந்து ஆக்டிவாக 4 மணிக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க உங்க கூட சேட் பண்ணுறதுக்கு. அதை தனியாக வச்சுட்டு மொபைலை தனியாக விட்டுட்டு உங்கள் மேலே ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அதுதான். இந்த மீ டைம் வந்து மக்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அது வந்து லேட் நைட்டு அதுலேருந்து டயர்ட் டேவை தாண்டி காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப மீ டைம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க. ஈவன் நீங்கள் 9 மணிக்கு எந்திரிச்சு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு மீ டைம் கிடச்சிச்சின்னா சந்தோஷம். ஓகே, ஆனால் அந்த டைம் டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். என்ன பொறுத்த வரைக்கும் காலையில் 8 மணிக்கு முன்னாடி உங்கள் வேலையே முடிச்சிடலாம். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 to 8 என்னோடய பெரும்பாலுமான வேலை முடிஞ்சிடும். ஓகே ஓகே, ஸோ வந்து நான் மோஸ்ட்லி பிளான் பண்ணுறதுலேருந்து, நான் என்னுடைய தாட்ஸை ஸ்கிரிபிள் பண்ணுறதுலேருந்து, என்னோடய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனு, நான் வந்து ஜிம்முக்கு போகிறது, இது ஃபுல்லாகவே முடிக்கிறது அந்த 8 மணிக்கு முன்னாடி முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள். அதுவுமே சிஸ்டம் ரெடி பண்ணனால ஐ எம் ஏபிள் டு லீவ் மை லைஃப். இது ஒரு காலத்தில் இந்த வாழ்க்கைக்கு இயங்கியிருக்கேன். ஓகே, அதை கொண்டு வர்றதுக்கு 10-12 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் அந்த உழைப்பு எல்லாமே காலையில் அந்த 5 மணிக்கு எந்திரிச்சு நான் ஓடினது செஞ்சது எல்லாத்தையும் நான் உட்காந்து பார்த்தேன்னா என்னுடைய தாட் ப்ராசஸ் தினந்தோறும் ஸ்ட்ராங் ஆனதுக்கு காலையில் 5 மணிக்கு தீட்டா வேவ்ஸ் ஆப்ரேட் பண்ணுற டைமில் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு என் கிளாஸ்லாம் வந்து 5 மணிக்கு குளிச்சுட்டு வந்து உட்காருவாங்க. ஓகே, அது பின்னாடி ஒரு பெரிய மேஜிக் இருக்குது. அதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுறப்ப அது ஒரு லைஃப் பேட்டர்னாக பண்ணுறப்ப என்டையர் ஃபேமிலி இஸ் கெட்டிங் பெட்டர். அது என்ன தீட்டா ஸ்டேட் வந்து ஆல்ஃபா பீட்டா தீட்டா வேவ்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு 7 வயது குழந்தையோட மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காலையில் 5 மணிக்கு முன்னாடி குளிர்ந்த தண்ணியில் குளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேட்டில் இருப்பீங்க. அது டீப் வந்து ஹிப்னாட்டிக் ஸ்டேட்னு சொல்லலாம். அந்த டைம் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஆள் மனசுக்கு ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு அது ஒரு டீப் ப்ராசஸ். ஸோ அது வந்து நமக்கு அவ்வளோ டெக்னிக்கலாக தெரியாட்டியும் காலையில் 5 மணிக்கு குளித்தா நல்லது, எந்திரிச்சு வந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காருறீங்க, காலையில் எந்திரிக்கிறப்ப டயர்னஸ் போயிடுது,
நம்ம வந்து டெக்னிக்காலிட்டிஸே விட்டுருவோம், ரொம்ப காமனாக பேசுவோமே. நான் குளிச்சுட்டு வந்து உட்காந்துடுறேன், எனக்கு டைம் இருக்குது, 5:30 ரிச்சுவல்ஸை முடிச்சிடுறேன், அடுத்த 1/2 மணி நேரம் நான் எனக்கு இன்றைக்கி என்ன பண்ணணும் அதுக்கான பிளானிங் வச்சுக்கிறேன், அதையும் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன், அடுத்து நான் எதாவது கற்றுக்கிற முடியுமா? தினந்தோறும் 1 hour ஆன் செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆன் லேர்னிங் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆன் செல்ஃப் லேர்னிங்கு. நீங்கள் பெட்டர் பர்சன் ஆகாமல் என்ன ஆவீங்க? பை டிஃபால்ட்டு வந்து நீங்கள் இன்டர்னலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே எக்ஸ்டர்னலாக வந்து உங்கள் லைஃப்பில் கிடைக்க ஆரம்பிச்சிரும்ல. ஓகே, இப்போ நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், எனக்கு வந்து இப்படி வந்து இருக்கணும், இந்தந்த மாதிரியானதை பண்ண போகிறேன்னு பிளான் வச்சுருக்கேன், பட் அது வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறேன்னு எனக்கு தெரில, பட் அது வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது, அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? யூஆர் நாட் சீரியஸ் அப்போ தி கோல். ஒரே ரீசன் நான் சொல்லிடுவேன், அது வேணும்னா எவ்வளோ சீரியஸாக வேணும், எனக்கு தான் டயர்டாக இருக்குது. இங்கே நான் எங்கள் ஆஃபீஸ்லேயே சொல்லுவேன், எப்போ தி மோஸ்ட் டயர்டாக இருக்கியோ அப்போது ஒரு டாஸ்க்கு, கஷ்டமான டாஸ்க் எடுத்து முடிச்சுப்பார், புது எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு. நம்ம வந்து வி ஆர் நாட் சீரியஸ் அபவுட் கோல் அப்படின்னா நாளைக்கு பண்ணிக்கலான்னு தான் இருக்கும். ஐ எம் சீரியஸ் அபவுட் கோல், எனக்கு வந்து காய்ச்சல் அடித்தாலும் நான் ஆஃபீஸில் இருக்கணும். இத்தனை நாள் நான் வந்து 3.5 வருஷம் நான் 21-day சேலஞ்சு நடத்திட்டுருக்கேன். எங்கள் அப்பா கோவில் அஃபெக்ட் ஆனப்போ நான் வந்து கிளாஸ் எடுத்தேன், 21-day. எங்கள் தாத்தா இறந்தப்போ நான் கிளாஸ் எடுத்தேன். முந்தின நாள் பல்லு வலின்னு சொல்லி ஒரு பல்லை எடுத்து இங்கே ஸ்டிச்சு போட்டு அந்த ஸ்டிச்சோட அன்றைக்கி நைட்டும் கிளாஸ் எடுத்தேன், அடுத்த நாள் காலையில் கிளாஸ் எடுத்தேன். நான் ட்ராவலில் நைட் ஃபுல்லாக பண்ணிவிட்டு 3 மணிக்கு தான் வந்திருப்பேன், தூங்காமல் அப்படியே 4 மணிக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் என்னுடைய ட்ராவல் ஷெட்யூல்ஸ் எல்லாத்துலேயுமே 21-day இருந்துச்சுன்னா அது அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னுடைய ட்ரெயின் டைமிங்ஸோ ஃப்ளைட் டைமிங்ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணுறதே அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். எங்கள் இது தங்கச்சியோட மாமனார் இறந்த அன்னைக்குமே நான் வந்து 21-day கிளாஸ் எடுத்திருக்கேன். அவங்க லைஃப்பில் நான் சீரியஸாக இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவங்க லைஃபுக்கு அவங்க சீரியஸாக ஆகலை அப்படின்னா யார் அவங்கள காப்பாற்ற முடியும்? ஸோ கெட் சீரியஸ் அபவுட் யுவர் கோல்ஸு. அதுக்காக மூஞ்சி எப்போ பார்த்தாலும் சீரியஸாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் யுவர் தேர் ஃபார் சம்திங் பெட்டர். இதே ஆவரேஜ் லைஃப் தான் எனக்கு பிடிக்கலையே, இப்படி இருக்க லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சந்தோஷமாக அதிலேயே இருங்க, 21-day இல்லை எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகே, அது பிடிக்கலன்னு தானே ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் சீரியஸ்னஸ் காமிக்கலைன்னா என்ன யூஸ்? நான் அதனால தான் சொல்லுவேன், டிவி பார்க்காதீங்க வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது வந்து பிக் பாஸ் பார்க்குறதுனால யாருக்கு என்ன அட்வான்டேஜ்? கமல் சாருக்கு கொட்டும் காசு, ரைட்டா, அவருக்கு பல கோடி நமக்கு தெரு கோடி தானே, அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. விராட் கோலிக்கு காசு வளாண்டா காசு, ஓகே, நம்ம வேடிக்கை பார்த்தா காசு வந்துன்னா சொல்லுங்க, நான் உட்காந்து டெய்லி டிவியே பார்க்குறேன். சரி, எண்டாவதுலேயே உங்கள் இஎம்ஐ யார் கட்டுறது? கரெக்ட், விராட் கோலியும் கமல்ஹாசன் கட்ட போறாங்க, வாய்ப்பே இல்லை. அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய ரோல் இருக்கு, அவங்களுக்கு இது அடிஷ்னல் சோர்ஸ். மூவி ஒரு சோர்ஸ் அப்படின்னா பிக் பாஸ் ஒரு சோர்ஸ், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வராருன்னா அது ஒரு சோர்ஸ், விராட் கோலிக்கு கிரிக்கெட் ஒரு சோர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் இன்னொரு சோர்ஸ். அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம வேலையை பார்க்குறோமா இல்லையா? ஸோ அதுலயே நம்ம அடி வாங்கிறதுல, வி ஆர் நாட் டூயிங் அவர் பேசிக்கா பண்ண வேண்டிய ஜாபே நம்ம பண்ணல. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனர் ஸ்டேட்டுக்கு வந்தப்பையும் அந்த 21-day ரன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும், நீங்கள் வந்து ஒரு டெத்துக்கு போயிருப்பீங்க, மறுநாள் காலையில் வந்து 5 AM கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கும் போதும் நம்மக்கிட்ட தான் மணி இருக்கே, நம்ம வந்து ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டோம், சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டோம், நம்ம வீடியோ ஆட்ஸுக்கு வீடியோவாகவே ரன் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா இருக்குது. பட் நான் இதை பண்ணுறதுக்கான காரணம் ஐ ஆம் ஈக்குவலி கமிட்டட்னு சொல்கிறதுக்காக தான். சி, நமக்காக ஒரு 300 பேர் காலையில் வந்து உட்கார போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும் இது வந்து ரெக்கார்டட் கோர்ஸ் கிடையாது, அது பண்ணணும்னா ப்ளே பண்ணிட்டு போயிடலாமே, நான் எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லையே. இன்றைக்கி இருக்க டெக்கில் வந்து எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ஓபிஎஸ்ஸை போட்டு விட்டோம்னா அது லைவ் மாதிரியே தெரியும், நான் எல்லாமே அது பண்ணலாம். அதே மாதிரி சாட்டுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு ஆள் போட்டு கூட நீ வர இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும்னு சொல்லலாம், அது கிடையாதுல்ல. நம்ம ஐம் சீரியஸ் ஆன் தேர் லைஃப் அப்படிங்கிறத நான் எப்படி காமிக்க முடியும்? இப்படி தான் நம்ம காமிச்சாகும். ரெண்டு விஷயம் இருக்குது லைஃப்பில், ஒன்று இன்கம், ரெண்டாவது இம்பேக்ட். ஓகே, இன்கமுக்காக தான் நம்ம இயங்குவோம் எல்லோரும் ஃபஸ்ட்டு வந்து, அது வந்துச்சுன்னா ஒரு 90% ஆஃப் தி ப்ராப்ளத்துக்கு அது சொல்யூஷன். அதுக்கப்புறம் அந்த 10% வெறுமையை இம்பேக்ட் மட்டும்தான் நிரப்பும். ஓகே, இம்பேக்ட் நீங்கள் கொடுக்காம இந்த உலகத்துக்கு பாரமாக இருந்துட்டு மட்டும் போயிடக்கூடாது. ஓகே, அது வந்து அதில் நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். நம்மளால் யாராவது ஒருத்தருக்கு இன்றைக்கி ஒரு லைஃப்பில் சேஞ்ச் நடக்கும், அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு சின்ன ஸ்மைல் வில் மேக் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அது மாதிரி ஏதாவது ஒருத்தருக்கு நம்ம இன்றைக்கி நம்ம இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்க முடியுமா? ஓகே, ஸோ அதுதான் அந்த இடத்துல ட்ரை பண்ணணும். இல்லாட்டிலாம் வந்து 560 நாள், 580 நாள், 520 நாள் கண்டினியூஸாக அடுத்தெல்லாம் பேட்ச்லாம் ஓடி இருக்கு. ஓகே, உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுக்க என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணும் போது மோட்டிவேட்டடாக வச்சுக்க, அது டல்லாகிறப்பே அது முடிகிறப்பையும் இந்த தாட் எத்தனை நாளைக்கு தேவையா, இதனால் நமக்கு ரிசல்ட் இருக்கான்னு போய் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, முன்னாடிலாம் வந்து நான் சொல்கிறது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டல்லாக இருந்த ஸ்டேட்லாம் இருக்குது, நம்மளே தேவையில்லாமல் டிப்ரெஷனுக்குள்ளே நம்மளாக போய்க்கிறோம். 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு அந்த மாதிரி சேலஞ்சு தான் இருந்துச்சு.
டிப்ரெஷன் இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு ஒரு மாதிரி ஒரு நல்ல வேர்டாக வந்து அது வந்து என்ன சொல்கிறது ஒரு தக்காக காமிச்சிக்கிறது. டிப்ரெஷனில் இருக்கேனா டே நீ நல்லா இல்லை அப்படின்றத அவங்களுக்கு யாராவது சொல்லி ஆகும். ஓகே, அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிப்ரெஷனுங்கிற வேர்டை யூஸே பண்ணாங்க, நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கெலாம் இன்னும் போவே இல்லைப்பா. என்ன இப்போ நடந்துருச்சு, நம்ம வந்து இதுக்கு டிப்ரெஷன் உள்ளே போகிறதுக்கு இவங்களா அது வந்து அது அது ஒரு அது கூட ஒரு ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்லிட்டு. அது பேர் செல்ஃப் பில்டு ஜெயில். என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, நான் எந்த வம்பு தும்புக்கும் போகலை, என் லைஃப் மட்டும் இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்களா ஃபீல் பண்ணிக்கிறது. அவன் ஃபீல் பண்ணுறது கூட என்ன ரெண்டு பேர் வேணும், அவங்கள்ட்ட அதை ஃபீல் பண்ணணும். இது ஒரு பொழப்பா உனக்கு இது பிரச்சனையா அது ஓகே சி, அது வந்து டெக்னிக்கலாக அதை நம்ம டீல் பண்ணுறோம் அப்படின்னா டிப்ரெஷன் இருக்கானா எஸ் சிலருக்கு இருக்குது. ஓகே, நிறைய பேர் டிப்ரெஷன் இருக்குன்னு அவங்களா டிப்ரெஷனுக்குள்ளே போய்க்கிறாங்க, ஆக்சுவலாக அவங்களுக்குலாம் டிப்ரெஷனே கிடையாது. ஓகே ஓகே, அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஏக்கம் இருக்குது, அவனை பாவம்னு பார்க்கணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகே, பட் இஃப் யூ திங்க் யூ ஆர் ரியலி அது டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா நீ ஏன் டிப்ரெஷன் இருக்க நான் டிப்ரெஷன்ல இருக்கேன் நானா தனியா புலம்புறது தான் தப்பு அப்படின்னு சொல்றேன் ஓகே அந்த ஸ்டேட் இருக்குன்னா போய் பார்த்துட்டு வா அதுல பாதி பேர் போனா டிப்ரெஷன் இல்லை அவன் டிப்ரெஷன் இல்லைன்னு வந்து கூட நாலு பேர்ட்ட பேசினாலே தெரியும் அவனோட இவன் பெட்டரா இருப்பான் ஓகே சோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் அவங்களா அதுக்குள்ள திணிச்சுக்கிறாங்க ஓவர் கம் பண்ணி வர்றது அந்த டிப்ரெஷன்ல இருந்தாலும் சரி இல்ல டவுனா இருந்தா எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அது ரொம்ப சிம்பிள
இப்போ நிறைய பிளான் இருக்கும், பிளானை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். பட் வந்து எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு பர்டிகுலரா பண்ண முடியலனா எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க பண்றீங்க? ஓகே, நான் இப்போ வந்து என்டையராக வந்து 24 hours என்ட பிளான் இருக்கு. ஓகே ஓகே, நான் வந்து நான் காமிக்கிறேன் அந்த சில சாம்பிள்ஸ்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து ஆன்லைன்லேயே அது அவைலபிளாக இருக்குது. 168 hours பிளானர்ஸ்ன்னு தேடணும்னா 1 week இருக்கிற எல்லா அவரையும் எப்படி பிளான் பண்ணலான்னு இருக்கும். ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஹை ப்ரியாரிட்டியில் என்னென்ன இருக்குது. சே இப்போ வந்து நைட்டு வந்து நான் 9 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் தூங்க போகிறேன், இல்லை வந்து 10 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் தூங்க போகிறேன், அது எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும். மீதி இருக்க டைம் தான் உங்களுடைய ஆக்டிவ் டைம். ஸோ இதில் ஒரு 10 மணி நேரம் போயிருச்சுன்னு வச்சுக்கலாம், இன்னும் ஒரு 14 மணி நேரம் இருக்குது. சாப்பிட்றது, தூங்குறது, கிளம்புறது, ஜிம் போகிறது, இதுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட்டு. மீதி இருக்க நேரம் அதில் லஞ்சு அதில் வந்துடுது. மீதி இருக்கிறதே உங்களுடைய லிமிட்டட் ஹார்ஸ் தான். அதில் என்னென்ன வேலையோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டாலே உங்களுக்கு டைம் இருக்காது. யார் ஒருத்தனுக்கு வேலை தெரியலையோ அவனுக்கு தான் வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இவ்வளவு வேலை இருக்குது, உங்களுக்கு டைம் பத்தாது, அடிஷ்னலாக கொடுத்தா கூட பரவாயில்லன்னு இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய தாட்ஸ் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா யூ வில் ஹேவ் சர்டன் திங்ஸ் டு டூ. ஓகே, இப்போ அதில் வித்தின் திஸ் டைமுக்குள்ளே நான் பண்ணணும்னா எது நான் பண்ணணும், எதை நான் அவுட் சோர்ஸ் பண்ணணும். இதில் இருக்க எல்லா வேலையும் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சில விஷயங்கள் வந்து நான் அவுட் சோர்ஸ் பண்ணால் நடக்கும், சில விஷயங்கள் நான் நிறையா ரெக்ரூட் பண்ணி பண்ண வைப்பேன், சில விஷயங்கள் டெக்னாலஜி டூல்ஸ் வச்சு ஆட்டோமேட் பண்ண முடியும். அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் உங்கள் பக்கெட் விட்டு தூக்கி விட்டீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் ஆம்பிள் டைம். ஆக்சுவலாக நீங்கள் நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்கள், இது பார்க்குற யாராவது யாருனாலும் 5 மணி நேரத்துக்கு மேலே பெருசாக ஆக்டிவாலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகே, நம்ம தான் சொல்லுவோம் 10 மணி நேரம் ஆஃபீஸில் இருந்தோம், 10 மணி நேரம் ஆஃபீஸில் இருந்தோம் என்ன பண்ணோம்? ஓகே, ஸோ அதில் ஆக்டிவாக உங்களுடைய ஃபுல்லஸ்ட்டு பொட்டென்ஷியல் ஆப்ரேட் பண்ண டைமை நீங்கள் மெஷர் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மெஷர் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் சொல்லுவேன், உங்களுடைய தாட்ஸு, உங்களுடைய டைம். இது ரெண்டும் கண்ட்ரோல் எடுத்துட்டீங்க அப்படின்னா லைஃப் உங்கள் கண்ட்ரோல். ஓகே, ஒரு பிளான் போட்டாலுமே எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க? ரைட், இப்போ வந்து சரி எல்லா வேலையும் நீங்கள் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு நான் முதல்ல இந்த வேலையை பண்ணணுமா, பண்ணணும்னா நீங்கள் பண்ணணுமா அப்படின்னு பார்ப்போம். நம்ம இப்போ எம்ப்ளாயாக இருக்கோம்னா நம்மளுக்கு கீழே இருக்க டீமுக்கு எதாவது அவுட் சோர்ஸ் பண்ணுமா, அவங்க எல்லாம் டெலிகேட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இல்லை இது வந்து என்னுடைய இதில் தான் இருக்குது, இன்றைக்கி எந்த இந்த வேலையை நான் முடித்தா எனக்கு 80% ஆஃப் தி ரிசல்ட் வரும். பேரட்டோ பிரின்சிபல் தான். ஓகே, 20-80 தான் நான் ஒர்க் பண்ணுறது, ஹையஸ்ட்டு ப்ராபிலிட்டி ரிசல்ட் கொடுக்குற ப்ராபிலிட்டி எந்த வேலையை பண்ணால் முடியுமோ அதுதான் நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வரதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் ஒரு ஆட் ரன் ஆக வேண்டியது இருந்துச்சு, அதுக்கு ஒரு வீடியோ பண்ண வேண்டியது இருந்துச்சு, அது எனக்கு ஹை ப்ரியாரிட்டி. நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் அந்த வேலையை வந்து நான் காலையில் வந்து 7:30 ஐ வாஸ் ஹியர், நான் ஆஃபீஸில் 7:30 வந்தேன், ஒரு 9:00 அந்த வீடியோ வந்து இட் இஸ் டன்.
ஸோ என்னோடய ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க் இஸ் டன்னு. இன்னொரு ஒரு ஹை ப்ரியாரிட்டி இருந்துச்சு, இப்போ நம்ம ஒரு 2-3 மணி நேரம் நம்ம இங்கே செலவு பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு பேரலாக அது நடந்திருக்கணும். அதை நான் என் டீமுக்கு டெலிகேட் பண்ணிட்டேன், அப்போ அதை பண்ணிகிட்ருக்காங்க. இதை தவிர்த்து நான் பண்ணுறது எல்லாம் மீதி எல்லாம் எனக்கு போனஸ் தான் இன்றைக்கி. ஓகே ஓகே. ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி நான் வச்சுருக்கேன். ஸோ இது இதுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த ஒரு பாட்காஸ்ட் நடக்க போதுன்னா காலையில் ஒரு 1 ஹவர் பிஃபோர் ஆஃப்டர் 1 ஹவர் வந்து நமக்கான டைமாக நம்ம ஒதுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி டே பை டே நமக்கு எது ஹை ப்ரியாரிட்டியோ அதை மட்டும் பண்ணால் போதும். லோ ப்ரியாரிட்டி டாஸ்க்கு நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை ரிசல்ட்டு அது கொடுக்க போகிறது இல்லை, சும்மா வந்து மெருகேற்ற வேலை, அதனால் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இருக்க போகிறாட்டி அந்த வேலையை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே. இப்போ எனக்கு பிகினிங் ஸ்டேஜில் வந்து நிறையா வந்து பண்ணணும்னு தோணும். இப்போ நமக்கு வந்து அது வயசு காரணமாகவும் இருக்கும், இன்னொன்று வந்து நம்ம நிறையா படிக்கிறது பார்க்குறது காரணமாகவும் இருக்கும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், மல்டி டாஸ்கிங் பண்ண ஆரம்பிப்பேன். மல்டி டாஸ்கிங்னா என்னென்னா, அப்போ ஒரு விஷயம் பண்ணுவேன், எனக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற இன்னொரு விஷயம் பண்ணுவேன், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது, ஆனால் எனக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும். ஓகே. அது மாதிரி பண்ணுறதுல வர மிஸ்டேக்ஸ் என்ன? ஒரே நாள்லையே என் லைஃபை மாற்றுறேன்னு சொல்லி 10 விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 2 நாள் படுத்துருவீங்க. இது வந்து வேலைக்கே ஆகாது. எனக்கு லைஃப்பில் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்குறோன்னா, யூ இஃப் யூ வாண்ட் டு பிரிங் இன் சேஞ்சஸ், 2 சேஞ்சுக்கு மேலே ஒரே டைம் கொண்டு வராதிங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு சேஞ்ச் அப்படின்னா, அந்த 5 மணிக்கு எந்திரிக்கிறதும் ஜிம்மு போகிறது, இந்த 2 மட்டும் ஒரு 21 டேஸ், 30 டேஸ், 40 டேஸ் பண்ணதுக்கப்புறம் பிரிங் இன் 1 மோர் ஆக்டிவிட்டி. நான் வந்து காலையில் ஜிம்மு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஐ நீட் டு ரீடு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுங்கள். இல்லாட்டி என்ன நினச்சிரு, மூலம் நமக்காகவே வேலை செய்யும். டே இவ்வளோ வேலை பண்ணுறடா, நீ ரொம்ப பாவம், மற்றவங்கலாம் பாரு நல்லா ஜாலியாக இருக்காங்க, நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்கு, உன்னை வர்த்திக்கிற அப்படின்னு சொல்லி நமக்காகவே பேசும். தயவு செய்து அதை சொல்கிறது கேட்காதீங்க. அந்த இடத்துல மட்டும் அதை கேட்க வேண்டாம், ஏன்னா அது வந்து அந்த அது தானே நம்ம டியூன் ஆகிருக்கோம், நீ மட்டும் ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு. யார் ஹசில் பண்ண தயாராக இருக்காங்களோ, இந்த இந்த இதில் முக்கியமான கான்செப்டே நான் ஃபாலோ பண்ணுறது டிலேட் கிராட்டிஃபிகேஷன் தான். நான் இன்றைக்கி போகிறதுக்கான எஃபர்ட்டு ரிசல்ட் எனக்கு இமீடியட்டாக கிடைக்க போகிறதில்ல, அது இன்னும் நாளாகும். நான் வந்து 2009-10 போட்ட எஃபர்ட் தான் இன்றைக்கி நான் இருக்கிறது எல்லா பெனிஃபிட்டும் நான் அன்னைக்கு இருந்து போட ஆரம்பித்த எஃபர்ட். ஓகே. இன்றைக்கி இருந்து நான் போட ஆரம்பித்த எஃபர்ட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் பெட்டர் ஹியூமனாக ஆக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மொதல் நான் அதில் பெட்டர் ஆகிறேன், அதை நான் ரசிக்கிறேன், அதனால தான் இவ்வளோ வேலை பண்ணுறேன். அண்டு எக்கனாமிக்லி ஆல்சோ ஐம் பிகமிங் பெட்டரு, ஐம் பிகமிங் ஹெல்த்தியரு, ஐம் பிகமிங் ஹாப்பியரு. அது எனக்கு நல்லா தானே இருக்குது, நான் வாழணும் அப்படின்னு நினச்ச லைஃப் ஸ்டைல் எல்லாமே அது கொடுக்குதுல, அதனால் அதை வர்த்திக்கிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. இது ஏன் தோனியும் விராட் கோலியும் ஜிம்மு போகிறாங்கன்னா அதுக்கு தான், அது போனால் தான் ஃபார்மில் இருக்க முடியும். ஃபார்மில் இருந்தால் தான் கேமும் நல்ல கேமு, காசும் அதில் வரும், ஸ்போர்ட்ஸு தவிர்த்து அட்வர்டைஸ்மெண்ட்டு இல்லை மூவி ப்ரொடக்ஷன் எனி திங் தட் தே டேக்கு எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கான காரணம் இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் தான். ஓகே. ஸோ வந்து இட் இஸ் ஓகே, எனக்கு ஹசில் பண்ணுறது ஓகே. இது நக்கலுக்கு சொல்லலாம், நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியல, கோ வித் தி ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். செத்த மீன் தான் அப்படியே அது தண்ணியில் போகும். நீங்கள் வாழணும், உயிரோட்டம் இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் கரண்ட்டில் நம்ம வந்து செயல் பண்ண தெரிஞ்சுக்கணும். எனி திங் தட் யூ கெட் ஈஸி தட் இஸ் நாட் குட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். எனி திங் விச் இஸ் ஒர்த் பர்சூயிங் இட் நீட்ஸ் சர்டன் எஃபர்ட். அந்த எஃபர்ட் போட்டால் அது கிடைக்கும். அது நான் திரும்பவும் சொல்கிறேன், எவ்ரி காமன் இண்டிவிஜுவல் ஹேஸ் தி பவர் டு லிவ் அன் அபண்டன்ட் லைஃப். அந்த பவர் இருக்குன்னு அவங்க நம்பணும், அவங்க அந்த கிஃப்ட்டு இருக்குன்னு அவங்க நம்பணும். அது இருந்துச்சுன்னா அந்த தேட தொடங்குவாங்க. அந்த தேடுதலில் ஒன் ஆஃப் தி எஃபர்ட் தான் அந்த இந்த ஹார்ட் ஒர்க்கு, அந்த டிசிப்ளினாக இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, இதெல்லாம் இருந்தால் அது நடக்கும். இல்லை நான் ஹாப்பியராக இருக்கேன், இதுவே ஓகே, நான் வந்து ஒரு பேத்தட்டிக் லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயே இருக்கலாம், தப்பு கிடையாது. அது அவங்கவுங்க விருப்பம், நீங்கள் அதை போய் மாற்றுங்கன்னு பெருசாக சொல்ல முடியாதுல்ல. தயாராக இருக்கேன்னு ஒரு கை கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 2 கை கொடுத்து ஏற்றலாம். ஓகே. இது நான் இது இருக்கேன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாக்கடையில் உட்காந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ஓகே. இப்போது எனக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, ஆனால் நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும், என்னோடய லைஃப்பில் நான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற புக்ஸ், வீடியோஸ், மூவிஸ் அந்த மாதிரி ஒரு சஜஷன்? சூப்பர். இதுவே நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தோணிடுச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கிறவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண முன்னாடி அவங்க பண்ணுற ஒரு தப்பு நான் சொல்லிடுறேன். தே வில் லுக் ஃபார் மணி மேக்கிங் ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க, அண்ட் தே ஃபால் ப்ரே டு தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்றுமே உதவாத ஒரு ப்ராடக்டை அஃப்லியேட் பண்ணுவாங்க. ஓகே. தெர் ஆர் சர்டன் குட் அஃப்லியேட் ப்ராடக்ட்ஸ், நோ டவுட்டு. நானுமே நிறையா அஃப்லியேட் நல்ல ப்ராடக்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன், நான் அஃப்லியேட் பண்ணுறதில்லை, ஆனால் நல்ல அஃப்லியேட் ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கெட் ரெஸ்பான்ஸ் மாதிரி ஒரு நல்ல மெயிலிங் சிஸ்டம் நான் பார்க்கல, அதை நம்ம வேறு யாருக்காவது வந்து ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா 30% கமிஷன் கொடுப்பாங்க. பை பிரின்சிபல் எனக்கு அஃப்லியேட் ப்ராடக்ட் விற்கிறதுல உடன்பாடு இல்லை, அதனால் நான் பண்ணல. அதனால் அந்த ப்ராடக்ட் தப்புன்னு நான் சொல்லலை. தேர் ஆர் சர்டன் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் குட்டு, அதில் 90% நாட் குட் ப்ராடக்டை இவங்க வந்து தே வில் ஃபால் ப்ரே.
எதாவது உள்ளே போயிடுவாங்க, யாருக்காவது இது விற்றா வித்து கமிஷன் கமிஷன் பார்ப்பாங்க. அவங்க ஸ்கில் பேஸ்டாக எதுவும் பண்ணல. இது வந்து குயிக் மணி. இன்னொன்று வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்னு, 24 times 24% 18% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போய் உளுந்துருவாங்க. ஓகே, உளுந்து மொத்தமாக மாட்டினதுக்கப்புறம் ஐயோ மாட்டிக்கிட்டோமேனு சொல்லி அதுலேருந்து வெளியே வரதுலேயே அவங்க லைஃப் டைம் போயிடும். ஓகே, என்டையராக அவங்களுடைய கான்ஃபிடென்ஸே போயிடும். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினராக இருக்கீங்கன்னா ஃபைண்ட் அவுட் வேஸ்ட் டு ஏர்ன் நோ செகண்ட் தாட்டு. அது உங்கள் ஸ்கில் பேஸ் பண்ணி லேர்ன் பண்ணி அதை வந்து ஏர்ன் பண்ணுற ஒரு விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்று சீரியஸ் பிஸ்னஸை பண்ணுங்கள், இல்லை ஸ்கில் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கோச்சிங் பிஸ்னஸ் இருக்கேன் அப்படின்னா கோச்சிங் இஸ் ஒன் ஆஃப் மை பிஸ்னஸ்ஸு. எனக்கு வந்து ப்ராப்பர் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோச்சிங் இட் செல்ஃப் இஸ் ஏ ப்ராப்பர் பிஸ்னஸ்ஸு. அது வந்து ஒரு ஃபைன் டியூன் பண்ணி அது கீழே என்னென்ன வேணும் அதுக்கான ஸ்கில்லை நான் வளர்த்துக்கிட்டு ஐ எம் சர்டிஃபைட் பை ஜாக் அன்ஃபீல்டு. நான் டேல் கார்னிகி சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கேன், டோனி ராபின்ஸ் ட்ரைனிங் போயிருக்கேன். இதை பற்றி நான் வெறும் எங்கேயுமே போட்டிருக்க மாட்டேன். இது நான் டேரெக்டாக போயிருக்கேன், நான் சிங்கப்பூரில் போய் டேரெக்டாக ட்ரைனிங் எடுத்திருக்கேன். டேல் கார்னிகியோட எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தடாலஜிஸு டீச்சிங் படகாகி எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு இங்கே அது தெரிஞ்சனால அதை நான் ப்ரொஜெக்ட் பண்ணி எனக்கு இது வரைக்கும் என்கிட்ட சேரல. நான் ரிசல்ட் கொடுத்தேன், அதனால் அவங்க சேர்ந்துருக்காங்க. நான் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அதனால் சேர்றாங்க. ஓகே, ஸோ எஃபெக்டிவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை வளர்த்துக்கிற அது மூலயமாகவே ஏர்ன் பண்ண முடியும். நான் சிம்பிளாக சொல்லுவேன், டெய்லரிங் இஸ் ஏ ஸ்கில்லு. உங்களுக்கு ஒரு மேக்கப் நல்லா பண்ண முடியுதுன்னா அது ஒரு ஸ்கில்லு. எனி ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு ஃபைண்ட் இயர் ரூட். ஓகே, அது வந்து நீங்கள் மைண்ட் செட் மாற்றினா தான் அதை மானிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒன்று. இல்லை நான் வந்து ரெகுலர் பேட்டர்ன் பிஸ்னஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதர் வந்து யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிராண்டு, இல்லை ஃப்ரான்சைசி பிஸ்னஸ், இது மாதிரி இது வேணால் எடுக்கலாம். பட் ஸ்டார்ட்ஸ் வித் சம்திங் என்ன அப்படின்னா விதவுட் யூ சேஞ்சிங் இன்டர்னலி யுவர் எக்ஸ்டர்னல் சர்க்கம்டன்சஸ் மாறவே மாறப்போகிறது இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ யூ ஷுட் ஃபீல் பெட்டர் அப்படின்னா ஒர்க் ஆன் யுவர் மைண்ட், ஒர்க் ஆன் யுவர் பாடி, அது ரெண்டு இருந்துச்சுன்னா வி ஆர் குட். இப்போ எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது ஒரு புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சொல்லும் போது எனக்கு இன்ஸ்பயராக இருக்கிறது. ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒரு புக் படித்தா ஒரு பிரைன் ஸ்ட்ரோம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற சில புக்ஸ் அது ரெண்டாக பிரிச்சிடுறேன். ஒன்று வந்து ஃபார் மைண்டு, இன்னொன்று ஃபார் பிஸ்னஸ் இல்லை க்ரோத்துக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் மைண்ட் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது திங்க் அண்ட் க்ரோ ரிச், அதுக்கப்புறம் தி மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக்கு, தி அல்கமிஸ்ட்டு, கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்டு. எல்லாரும் வந்து ராபர்ட் கியாசியோட இது சொல்லுவாங்க, ரிச்டர் போர் ஆட் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்டு. அது வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றும் அந்த புக்கு. ஸோ இது இந்த நாலுமே வந்து நான் மஸ்ட் ரீடு அப்படின்னு சொல்லுவேன். இதை தவிர்த்து எனக்கு இன்னொரு ஒரு புக்கு வந்து இன்னொரு செட் ஆஃப் புக்ஸு, அது மார்க்கெட்டிங் ஃபார் அண்ட் பிஸ்னஸுக்கு நான் சொல்கிறேன். அதில் ஒன்று வந்து செல் லைக் கிரேசி பை சபரி சுபி. அவர் வந்து என்னென்னா எப்படி வந்து அவர் ஒரு ஏஜென்சி ரன் பண்ணிகிட்ருக்காரு ஆஸ்திரேலியாவில். அவர் ரன் பண்ண அந்த விதம் வந்து சூப்பராக டாக்குமெண்ட் பண்ணியிருப்பார். நிறையா ஆட்ஸ் போட்டு அந்த ஆடை எப்படி லிவரேஜ் பண்ணி அவருக்கும் அவங்க கிளைண்ட்டுக்கும் ரிசல்ட் கொடுத்தது, அது பின்னாடி இருக்கிறத டெம்ப்ளேட், அது வந்து எனக்கு பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு. நீங்கள் எனி பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தேவை, அதனால் நீங்கள் படிக்கிறது வேஸ்ட்டாக போகாது. ஸோ செல் லைக் கிரேசி எஸ்ஸு. அதுக்கப்புறம் ரசல் பன்சனுடைய இது எக்ஸ்பர்ட் சீக்ரெட்ஸு, .com சீக்ரெட்ஸு, அதே மாதிரி ஃபனல் சீக்ரெட்ஸ், இந்த மூணு புக்குமே சூப்பராக இருக்கும். இது எல்லாமே எப்படி அப்படின்னா எல்லாம் வெப்சைட்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் சிங்கிள் லேண்டிங் பேஜை வச்சு நீங்களே பில்ட் பண்ணி நிறைய ஆட்ஸ் ரன் பண்ணலாம் அப்படின்னு கிளிக் ஃபனலுடைய நிறுவனர் எழுதின அந்த சீக்வன்ஸு, அவரும் அவரோட கூட இருக்க டீமும் எழுதின புக்கு, அந்த மூணு புக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் படித்ததில் இன்னொரு ஒரு புக்கு 30days.com ஒரு புக்கு இருக்குது. அது வந்து உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, உங்கள்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு, திருப்பி முதர்ந்து ஆரம்பித்து 30 நாளில் நீங்கள் திருப்பி வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி 30 achievers கேட்ட அந்த ஒரு புக்கு. கிளிக் ஃபனல் யூஸ் பண்ணி எப்படி வந்து நியூ ஏஜ் பிஸ்னஸில் அதை பண்ண முடியும், உங்கள் ஸ்கில் பேஸ்டாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. யாராவது இந்த பார்த்துட்டு இருக்கவங்க கடனில் இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த புக்கை படிச்சிங்க அப்படின்னா எனக்கு தெரியல, யூ வில் கெட் நியூ கைண்ட் ஆஃப் ஒரு ஐடியா சஜஷன் அதுலேருந்து வரும். இல்லை பயங்கர வெறியாக இருக்காங்கன்னா அதை படிங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த இது இதுதான் மேஜராக நான் சஜஸ்ட் பண்ணுற புக்ஸு. இதை தவிர்த்து இப்போ ஆஃப் லேட் வந்து ஒரு புக்கு என்னை இன்ஸ்பயர் பண்ணது அப்படின்னா அலெக்ஸ் ஹார்மசியோட 100 million ஆஃபர்ஸ். இப்போ நீங்கள் படித்த புக்லேயே என்னை வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு இந்த புக்கு, இதை வந்து நான் இன்னொரு வாட்டி நான் படிக்கணும்னு நினப்பேன், அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் பண்ண புக் திங்கர் க்ரோ ரிச். சின்ன செகண்ட் தேர்டே இல்லை, நான் புக்கு வந்து 4-5 times படிச்சிருக்கேன். படிக்கிறப்பறம் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஐடியா வரும். அது வந்து செகண்ட் தேர்டே கிடையாது, ஏன்னா எனக்கு முதல் தெரியாது. எனக்கு வந்து செல்ஃப் ஹெல்ப் உள்ளே வர்றதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு புக் ரொம்ப என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு.
அது வந்து ஒரு மாதிரி படிக்கிற ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு தாட்டு கொடுக்குது. அதனால் அந்த புக்கோட அந்த அந்த ஆத்தர் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி மூவி, பாட்காஸ்ட், வீடியோஸ்? பாட்காஸ்ட்டு நான் பாட்காஸ்ட் ஆள் கிடையாது, அதனால் எனக்கு வந்து பாட்காஸ்ட் நான் ரெஃபர் பண்ணாலும் கரெக்டாக இருக்காது. நான் வீடியோ லேர்னிங் நான் நிறைய பண்ணுவேன். நான் வீடியோவில் வெரி ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் சர்ச் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து எனி திங் தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு, ஒரு புது கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைலில் காமிக்கிற டாக்குமெண்ட்ரிஸ் நான் நிறைய பார்ப்பேன். ஓகே, ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி லிஸ்ட்டே வச்சுருக்கேன். அது வந்து எனிதிங் டு டூ வித் பிராண்ட்ஸ் ரிலவெண்ட்டாக, ஆண்டர்பிரினர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ஃபெயிலியர் ஸ்டோரிஸு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் நிறையா சீரீஸ் இருக்குது. அந்த மாதிரி சீரீஸஸ்ஸு, அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ் அது நான் நிறைய பார்ப்பேன். அதே மாதிரி வென் இட் கம்ஸ் டு யூடியூப், கன்சம்ஷன் ஃபுல்லாக லாங் ஃபார்மெட் தான். ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆத்தரை பற்றி நான் கேள்விப்படுறேன், இல்லை ஒரு ஆண்டர்பிரினர் பற்றி கேள்விப்படுறேன்னா, அந்த ஆண்டர்பிரினர் பேரை போட்டு நான் பார்க்குறதே அதில் வந்து 20 மினிட்ஸ் அபோவ் தான் பார்ப்பேன். அவங்க ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட்டில் பேசியிருப்பாங்க, ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி அவரோட வீடியோஸ் ஒரு 4-5 வீடியோஸ் பார்க்குறப்ப அந்த பெர்சன் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து டெலிவரிங் ஹாப்பினஸ்னு ஒரு புக்கு படித்தேன், எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ டோனி ஹெய்ஸ்க்கு யார் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே தேடுறேன். தேடவும் அவருடைய ஒரு 4 வீடியோ பார்த்தேன். அதில் ஒன் ஆஃப் தி வீடியோஸ் வந்து கூகுள் டாக்ஸ்லாம் பேசியிருப்பார், 50 மினிட்ஸ் 1 ஹவர் வீடியோஸ். அதை படித்து அதை பார்த்துட்டிங்கனாலே அந்த புக்கு எழுதுனதோடைய மேஜர் கோர் உங்களால் அதுலேருந்து எடுத்துட முடியும். ஸோ புக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சா கூட இது மாதிரி எய்தர் புக் சம்மரி செய்யோ, இன்றைக்கி நிறையா குக்கு எஃப்எம் இருக்குது, ஆடிபிள் இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் லேர்ன் பிளிங்க் லிஸ்ட் இருக்குது, அதெல்லாம் எங்கேயாவது போயிட்டு நீங்கள் பண்ண முடியும். அதை தாண்டி யூ கேன் ஆல்வேஸ் ரெஃபர், இந்த மாதிரி யூடியூப்லேயுமே யூ கேன் லுக் ஃபார் சம்மரிஸ், புக் சம்மரிஸை. அப்படி பார்க்குறப்ப வீடியோவாக பார்க்குறப்ப அந்த புக்கில் வந்து ஒரு 5 மணி நேரம் ஆகும் ஆடியோ புக் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக அதை பார்க்குறப்ப லெஸ் தென் 15 மினிட்ஸ் இந்த கோர் ஆஃப் தி கோர் கான்செப்ட் வந்துடும். ஸோ யூஆர் ஒன்லி கன்சியூமிங் தி பெஸ்ட்டு மட்டும். அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக பார்க்குறேன். இன்னொன்று மார்க்கெட்டிங்கில் கூட, குவாண்டம் மார்க்கெட்டிங்னு ஒரு புக்கு, ராஜா மன்னார் அப்படின்னு சொல்லி அவர் எழுதின ஒரு புக்கு, இந்திய ஆத்தர், யூஎஸில் சிட்டில் ஆனவர், சிட்டி பேங்க்கில் வந்து முன்னாடி சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் நினைக்கிறேன், மார்க்கெட்டிங் ஆஃபீஸரோ சிஎம்ஓவாக இருந்தார் நினைக்கிறேன். அவர் எழுதின புக்கு வந்து சோசியல் மீடியாவுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இது பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு புக்கு வந்து ஹோமோ டியூஸ் வந்து ஒரு புக்கு படித்தேன், சாப்பியன்ஸ் அந்த புத்தகத்தை எழுதினவர் தான் அது. இப்படிலாம் ஒரு மனுஷன் யோசிக்க முடியுமான்னு வியப்பான ஒரு ரீசன்ட் புக் அப்படின்னா நான் ஹோமோ டியூஸ் சொல்லுவேன். இது எப்படி இந்த உலகம் மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் படிக்கிறப்பே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மனிதன் கடவுளாகணும்னு ஆசைப்பட்றான் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த புக்கு வந்து அப்படி தான், அதை படிக்கிறப்ப அந்த தாட் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு என்னென்னலாம் ஆகும், நாளைக்கு வந்து மேபி உங்களுக்கு மெஷின்ஸை வந்து சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணி டைரெக்டாக அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, இது நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கானா, இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நிறையா ஹைப்போதெட்டிக்கலாக இருந்தாலும் கூட அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இதில் வைக்குது. இப்போ நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து சோலோவாக பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் எந்த மாதிரி என்னோடய லேர்னிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும்? சரி, இப்போ நிறைய பேருக்கு ஒரு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இது அகெயின் மைண்ட் செட் பிளாக்கு. ஓகே, என்ன அப்படின்னா லேர்னிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஸ்கூலுக்கு போகிறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொடுத்த அப்படின்னு நம்ம கேட்போமா? இல்லை, அந்த நாலேஜோட பவர் ஜாஸ்தி, அது எங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு தெரியாது. சேம் திங் காலேஜ் போகிறோம், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது இருந்தனால தான் நம்ம வேலைக்கு போக முடிஞ்சு. அது இல்லை அப்படின்னா என்ன, நிறைய பேரோட லைஃப் ஸ்டைலே மாறி இருக்காது. அப்படின்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குது. சேம் திங் லைஃப் லாங் லேர்னிங்க்கு ஒரு பவர் இருக்குது. ஸோ இப்போ வந்து நிறைய காசு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஸ்கில்ஸ் ஏரில் போயிட்டு ஒரு 2000 ரூபா கொடுத்தீங்க, 2500 ரூபா கொடுத்தீங்கன்னா நிறையா கோர்சஸ் உங்களுடைய ஃப்ரீ டைமில் கற்றுக்க முடியும் ஸ்கில்ஸ் ஏர். ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டரான அமௌண்ட் இருக்கா, மைண்ட் வேலியில் போயிட்டு ஒரு 1 வருஷத்துக்கு 25,000-30,000 செலவு பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் கோர்சஸை கன்சியூம் பண்ணிக்கிற முடியும். ஓகே, அதுவுமே இல்லையா, யூடியூப்பில் தேட தெரிஞ்சாலும் கன்சியூம் பண்ணிக்கலாம். இந்த கோர்சஸுக்கும் யூடியூப்பில் கற்றுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அந்த கருத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர் ஆயிரும். ஓகே, இந்த கோர்ஸ் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 1 இயரை நீங்கள் சேவ் பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் இதுதான் 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 சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வரும். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அந்த டிஃப்ரென்ஸுக்காக இஃப் யூ ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட்டு, எங்களை மாதிரி இன்ஸ்டியூட்ஸு, ரொம்ப எங்கள் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் நிறையா கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒன்று ப்ரைமரி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். அதில் எண்ட் டு எண்டு 15 மாடியூல்ஸ் வச்சு, இன்க்ளூடிங் ஏஐலேருந்து கூகுள் ஆட்ஸ், எஸ்இஓ, ஃபேஸ்புக்கு, எல்லா லேண்டிங் பேஜிலிருந்து வீடியோ மேக்கிங் வரைக்கும் எல்லாமே அதில் கவர் ஆகுது. ஓகே, அது பேசிக்ஸ், வீடியோ மேக்கிங் மட்டும் பேசிக்ஸ் வரும். அதாவது மொபைலை வச்சுட்டோ இல்லை ஃபிலிம் வர மாதிரி டூலை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம்.
இதை பேஸ் பண்ணி அவங்களால ஏர்ன் பண்ண முடியுமா, 50,000 to 1,00,000 ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். லேர்ன் பண்ணுறது வேறு, இம்ப்ளிமெண்டேஷன் வேறு. யார் இதை கற்றுக்கிட்டு, நிறைய பேர் இந்த சொல்லிடுவேன் இன்டலெக்சுவல் டூரிசத்தில் இருப்பாங்க, கற்றுக்கிறப்போ ஒரு ஒரு ஃபீல் இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள போகவே மாட்டாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஆல்வேஸ் ஏ போரிங் ப்ராசஸ். கற்றுக்கிறது ஒரு ஒரு ஹை கொடுக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் போரிங் ப்ராசஸ் தான். அந்த போரிங் ப்ராசஸ் கோத்ரூ பண்ணாமல் யூ கேன் டிக் கோல்டு, இது போனால் தான் அங்கே நீங்கள் போக முடியும் அப்படின்னா இதுதான் ரூட்டு. ஸோ கற்றுக்கிறது ஒரு ஹை கொடுக்குதுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது போரிங் ப்ராசஸ். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷனில் ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள், திருப்பி அந்த ஹை கிடச்சிரும். இந்த ஹையை ஃபீல் பண்ணுறாங்க, செகண்ட் ஹையை அவங்க ஃபீல் பண்ணுறதில்ல, அதனால தான் அந்த ப்ராசஸ்க்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ இது மாதிரி ஒரு ஏஜென்சியில் திருப்பி அது நாங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுனால இங்கே வந்து கற்றுக்கிட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா ரிசல்ட் பார்த்துடலாம். இல்லை தண்ணி நாங்கள் பண்ணமே இல்லை, சூப்பர், யூடிமி இருக்குது, கோர்ஸ் எல்லாம் இருக்குது, 500 to 600 கோர்ஸ் அட்லீஸ்ட் அதை கோத்ரூ பண்ணுங்க. இல்லை கூகுள்லேயே ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, ஃபேஸ்புக்லேயே ப்ளூ பிரிண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதை கோத்ரூ பண்ணுங்கள். ஏதோ ஒரு இடத்துல அந்த லேர்னிங் இருக்கட்டும், அதை கற்றுக்கிட்டு ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகி இல்லை அதில் ஏர்ன் பண்ணிட்டாங்க, இப்போ வந்து ஐ கேன் இன்வெஸ்ட் ஃபார் பெட்டர் கோர்சஸ் அப்படின்னா தென் தே கேன் கம் டு அஸ், அந்த இடத்துல நம்ம கைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து என்னென்னா, இது மென்டாலிட்டி டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் கோர்சஸ் வந்து ரெக்யர்ட் அப்படின்னு பார்க்குறேன். நமக்கு தான் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம புக்கு படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தெரிஞ்சிருச்சு, நம்ம ஸ்டாப் பண்ணாமல் அந்த லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கும். நான் இன்னும் டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரொம்ப கம்மியாக ஒரு 30-40 பேஜ் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு மணி நேரமாவது வந்து அந்த புக்ஸ் ரிலவெண்ட்டான தாட்ஸ் இருக்குது, ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ கன்சப்ஷன் டெய்லி நான் வந்து கான்சியஸாக அதை ரெண்டுமே பண்ணிடுறேன். இது வந்து என்னென்னா, நீங்கள் என்ன ட்ரெண்டு மாறினாலும் நீங்கள் வந்து இன்னும் இது எங்கே வரும் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அடுத்த ஸ்டாப் இதை தான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி அது ஒரு 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 அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. ஓகே. இப்போது நான் யூடியூப்பில் தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனால் வந்து என்ன மாதிரி படிக்கணும் தெரியல. இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு போட்டால் நீங்கள் சொல்கிற மாதிரி ரேண்டமாக நிறைய அது அது அதில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க, எதை ஃபாலோ பண்ணணும் தெரியாது, அகைன் தி வில் கெட் கன்ஃபியூஸ்டு, அதனாலேயே பாதியில் விட்டுருவாங்க. ஒருவேளை அப்படி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா லேர்ன் ஃப்ரம் கூகுள், லேர்ன் ஃப்ரம் ஃபேஸ்புக்கு ப்ளூ பிரிண்ட் அது, அப்படி இல்லாட்டி யூடெமி கோர்ஸராக போயிருங்க. மீதி எல்லாம் வந்து இதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, யார் யார் ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகனா நீங்கள் பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு இப்போ அந்த ஃபனல் மார்க்கெட்டிங்னு சொல்கிறோம், லீட் ஜென்ரேஷன் சொல்கிறோம், பிகினருக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, சூப்பர். நான் அப்படி பார்த்தேன்னா அலெக்ஸ் ஆர்மோசியோட கோர்சஸே இருக்குது, அது ஃப்ரீயாகவே இருக்குது, ரெண்டு கோர்ஸுமே 100 million ஆஃபர்ஸும் ஃப்ரீயாக தான் இருக்குது, 100 million லீட்ஸும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ லீட் ஜென்ரேஷனுடைய டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அதில் போய் ஃப்ரீயாக கற்றுக்கலாம், வாய்ப்பு இருக்கா, இருக்குது, சூப்பர். இப்போ இது தெரிஞ்சிருச்சுல, இப்போ இதுக்கப்புறம் லீட் ஜென்ரேஷனுக்கு ஏதோ ஒரு டூல் வேணும்ல, அதுக்கு ஃபேஸ்புக்கில் போய் ப்ளூ பிரிண்டை கற்றுக்கோங்க. ஸோ யூ வில் பி ஏபிள் டு மேக் தி கனெக்ஷன். இப்போ இதெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்டோரி நம்ம சொல்லணும், அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஒரு காப்பி ரைட்டிங்கு அதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா செல்லை கிரேசியோட சப்ரிசிபியோட இன்புட் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் யார் யாரெல்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோமோ, லேர்ன் ஃப்ரம் தி பெஸ்ட்டு, அவங்க எங்கே இருக்காங்களோ, அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, லிங்க்டின்ல இருக்காங்க, யூடியூப்பில் இருக்காங்களா, போயிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க பேசுகிற இங்கிலீஷ் புரியலைனாலும் பரவாயில்ல, சப்டைட்டிலில் போட்டு நீங்கள் கேளுங்க, 4வது டைம் கேட்டால் புரிய போகுது. ஓகே, நம்ம என்ன பிறகுறப்ப இங்கிலீஷாக கற்றுக்கிட்டு வந்தோம், பட் அது வேணும், அது தேர்தல் இருந்துச்சுன்னா நம்ம டெஃபினட்டாக எடுத்துட முடியும். ஸோ இதுதான் பெஸ்ட் ஸ்டார்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன தான் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினச்சாலும், மல்டி டாஸ்கிங் வந்து கரெக்டாக ப்ரியாரிட்டி பண்ணி பண்ணாலும் சில மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். நம்ம வந்து அது மேபி நமக்கு ஒரு மென்டர் இருந்திருக்க மாட்டாங்க, இல்லை வந்து நமக்கு தெரிஞ்சே ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு மிஸ்டேக் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி நான் இந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டேன், இது இல்லைனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்குற மிஸ்டேக். ஃபாஸ்ட்டாக போகிறப்ப நடுவில் ஒரு 4 வருஷம் வந்து என்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு விளாட்லை. ஓகே, அதனால் எனக்கு கொஞ்சம் மணி லாஸ் ஆச்சு. ஆனால் அந்த தாண்டி எனக்கு அந்த 4 வருஷம் லாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஓகே, இன்னொன்று, இதெல்லாம் கண்ணு முன்னாடி இருந்தும் இத்தனை நாள் நம்ம எடுக்காமல் விட்டுட்டோமே, எனக்கு தெரியும் இதெல்லாம் இருந்தால் லேர்னிங் இருக்குது அப்படின்னு தெரியும், ஆனால் அந்த எஃபர்ட்டை நான் போடவே இல்லை. ஓகே, லைஃப் அதுவாக மாறும், நல்ல நேரம் நடக்கும், இந்த இந்த என்ன இந்த பலன் ராசி பலன்லாம் பார்த்துட்டு சனி பயிற்சி முடியட்டும், குரு பயிற்சி முடியட்டும், ராகு கேது பயிற்சிலாம் முடியட்டும்னு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை மாறாது. நம்மளுடைய இஎம்ஐ அவர் கட்ட போகிறதே கிடையாது. ஸோ வந்து நம்ம தான் அதை உழைக்கணும் அப்படின்னா கரெக்டான டைரக்ஷனில் உழைக்கணும். நம்ம பாதி நேரம் என்னென்னா தப்பான ரூட்டில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தி தடுமாறி திருப்பி வந்துட்டுருக்கோம். உட்காந்து இட் இஸ் ஓகே டு திங்க்கு, அந்த திங்க் பண்ணிவிட்டு டேக் தி பெஸ்ட்டு ரூட்டு. நான் எடுத்ததில் வந்து எந்த ரூட்டு போகிறோன்னு தெரியாமல் சும்மா ரேண்டமாக போனது நான் பண்ண தவறு அப்படின்னு நினைக்கிறேன். இனிஷியல் டேஸில் நம்ம எடுத்த கிளைண்ட்டு எல்லாரையும் கிளைண்ட் அப்படின்னு நினச்சி எடுத்தது தப்பு. அது வந்து ஒரு ஒரு 8 மாதம் அதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம். அது இன்றைக்கி லேர்னிங்காக பார்க்குறேன், பட் அது டைம் வேஸ்ட்டானா எஸ் டைம் வேஸ்ட்டு, அந்த 8 மாதத்தை சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஓகே, இன்னொன்று, ஒரு ஃபார்மெட் ஒர்க் ஆகுது அப்படின்னா அதை ஸ்கேல் பண்ணுறது டக்குன்னு ஸ்கேல் பண்ணணும். ஓகே, அது நம்ம வந்து லேட்டாக கற்றுக்கிட்டது, அது மிஸ்டேக்னு சொல்ல மாட்டேன், அது வந்து அது பண்ணால் ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இது மூணுமே என்னுடைய சஜஷனாக இருக்கும். அண்ட் இதை தாண்டி லைஃப் லாங் லேர்னிங் இன் எனி டொமைன் அது மேண்டேட்ரி.
சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாமே எல்லாத்தையும் ஹிட்டு கொடுக்கல. 10 விஷயம் ட்ரை பண்ணதில் 2 தான் நல்லா ஒர்க் ஆகிருக்கும், 8 ஃபெயிலியர் ஆகிருக்கும், அது வெளியே தெரியாது. சக்ஸஸ்ஸாக அவங்க பார்க்குற அந்த 2 விஷயத்தை மட்டும் தான் பெருசாக அப்படி பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு ஒர்க் ஆன டெம்ப்ளேட்டு, அதை அவங்க நல்லா ப்ளோ பண்ண டெம்ப்ளேட்டு. 8 ஃபெயிலியர்ஸ் இருக்குது, அது கண்ணில் தெரியாது. இது வந்து நம்மளுடைய சக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டாஸ்க்கை பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து லீட் இல்லை, 10 பேர் வந்தால் ஒன்று தான் கன்வெர்ட் ஆகிறாங்கன்னா 100 பேர் வந்தால் 10 கன்வெர்ட் ஆக போகிறாங்க. ஸோ இன்க்ரீஸ் தி ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், என்ன பண்ணுவீங்க, மோர் நம்பர் ஆஃப் லீட்ஸை உள்ளே கொண்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய தாட்ஸை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் டிஃபைன் யுவர் ஓன் டெம்ப்ளேட், அது மேண்டேட்ரி. யூஆர் யூனிக், உங்களை உங்களை தவிர்த்து வேறு யாருக்கும் பெருசாக தெரியாது. அது உங்கள் அம்மாவுக்கும் தெரியாது, தம்பிக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது, க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஸ்பௌஸுக்கோ தெரிய போகிறதில்ல. உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ உங்களுடைய இன்ஹரண்ட் பவர் ஒன்று இருக்கும், அதை டேப் பண்ணிங்கனால ஐ கெஸ் கேமே வேறு லெவல் தான் அது. ஓகே, இப்போ ஒரு ஃபார்மட் தெரிஞ்சால் அதை சீக்கிரம் ஸ்கேல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அது ஏதாவது எக்ஸாம்பிளோட? சரி, இப்போ வந்து நான் இதை பண்ணால் என்னுடைய கிளைண்ட் கன்வெர்ட் ஆகிறாங்க, ஸோ எனக்கு சேல்ஸ் ப்ராசஸ் செட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என் சேல்ஸ் டீமை நான் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 3 பேர் எடுத்து நான் பேரலாக சேல் பண்ண வைக்கலாம். ஓகே, இப்போ நான் 3 பேருக்கு இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா சேல் வளர்ந்துடும், எடுத்துகிட்டு வந்துட முடியும். இப்போ இந்த சேலில் நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ ஆட் ரன் பண்ணி ஆகணும். ஸோ மோர் நம்பர் ஆஃப் ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க, மோர் நம்பர் ஆஃப் லீட்ஸ் வரும். ஒன் டைம் பண்ணதோட 4x டைம்ஸ் போகிறது ஈஸியாக ஈஸி, ஏன்னா இது ஒர்க்கிங் டெம்ப்ளேட் உங்களுக்கு தெரியுது. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆட் ரன் பண்ணியிருப்பீங்க, அந்த ஆட் ரிசல்ட் கொடுக்கும் தெரியும். அதை விட்டுட்டு இன்னும் 4 ஆட் ரன் பண்ணுவாங்க, இதுலேயே எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா காஸ்ட் பர் அக்விசிஷன் கம்மியாகும், இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து ரிசல்ட் தான் கிடைக்குது, அதை நம்ம பண்ணலாமே. ஓகே, ஸோ ஒர்க் ஆகிற ஆடை ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது ஸ்டாப் பண்ணினா கம்மியான பட்ஜெட்டை போட்டு அதுக்கு அது லிட்டரலி கில் பண்ணுற மாதிரி, அது ஓட்டுற குதிரை, அதை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து கட்டி வச்சுட்டு அது வந்து என்னத்தை போட போகிறீங்க. ஸோ எஸ் அது வந்து அது நல்லாவே தெரியும், அது கண்ணு முன்னாடி தெரியும். ஸோ ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா ஊது ஊதுன்னு ஊதுங்க, ப்ளோ அப் பண்ணுங்கள். அண்ட் இட் இஸ் ஓகே டு நம்ம பண்ணதை நம்ம பண்ணோன்னு சொல்கிறது தப்பு இல்லை. நம்ம விக்ரமன் படம் ஹீரோ மாதிரிட்டு ஓரத்தில் நின்றுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டுட்டு அது நான் பண்ணாத மாதிரி அப்படின்லாம் கை கட்டி நிற்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. If you do really good work, take pride of doing that work. அது தப்பே கிடையாது. காலை தூக்கி வச்சு சொல்லுங்கள், அந்த வேலையை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. நம்ம அது தன்னடக்கம் வேறு, என்னுடைய க்ரெடிட்டை நான் வேறு யாருக்கோ கொடுத்துட்டு போகிறது வேறு. அப்படிலாம் வந்து உங்கள் உழைப்பை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக அது உங்கள் உழைப்பு தான் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்னு வந்து சந்தோஷமாக சொல்லலாமே. ஓகே, இப்போது உங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் பார்க்கும்போது அதில் வந்து ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் நான் சொல்கிறது வந்து 2016 இதிலலாம் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் கூடலாம் வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அது என்ன ஸ்டோரி? அது ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபேக்டர். ஓகே, அது வந்து என்ன அப்படின்னா செல்ஃப் பிலீஃப் கம்மியாக இருக்கிற டைமாக இருந்திருக்கும், இல்லாட்டி நான் வந்து நான் 2012-10 இருந்தே அதெல்லாம் இருக்கும். ஓகே, நான் அதை வந்து தப்பா கேட்கல, இப்போ வந்து எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு? இல்லை இல்லை, நான் ரைட் ஃபுல்லாக தப்பாக சொல்கிறேன். ஓகே, அது வந்து அது தேவையா அப்படின்னா அவ்வளவு தேவையில்லை. நான் திருப்பி சொல்கிறேன், 2010-12 நிறைய செலிபிரிட்டிஸை பார்த்துருக்கேன், ஃபோட்டோ எடுப்போம் எடுப்போம் ஒருத்தரை பார்க்குறோம், அது போய் வந்து என்னுடைய பயத்தை போக்குறதுக்காக போய் ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணி நான் அதுக்காக ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு தைரியம் இருந்துச்சு, அதனால் எடுத்தோம். அதுக்கப்புறம் 2015 அப்புறம் நான் நேச்சுரல்ஸில் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருந்தனால நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ மீட்டிங் செலிபிரிட்டிஸ் வாஸ் பார்ட் ஆஃப் மை ஜாப். ஓகே, ஃபஸ்ட்டு பண்ணது எனக்கு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபேக்டர், எனக்கு வந்து நான் அவங்கள போய் பார்த்துட்டேன் அப்படிங்கிறது பெருமை. ஓகே, இப்படி சொல்லலாம், என் செல்ஃப் பிலீஃப் கம்மியாக இருந்துச்சு, அதனால் இன்னொருத்தரை ஹீரோவாக வர்ஷிப் பண்ணோம். எப்போ ஒருத்தர் தன்னுடைய செல்ஃப் பிலீஃப் இதெல்லாம் இருக்கோ அவங்க ஹீரோ நம்புகிறாங்களோ மற்றவங்களை பார்த்து அது ஃபோட்டோ எடுக்கிறக்காக போக மாட்டோம், அப்ரிசியேட் பண்ணுவோம். நான் உங்கள் படத்தை பார்த்தேன் நல்லா இருந்துச்சு, அந்த ஃபேண்டசி இருக்காது அந்த இடத்துல, ஒரு குருட்டுத்தனமான ஃபேன் ஃபாலோயிங்காக இருக்காது. அவர் ஒரு ஹியூமன் பீயிங், ஹீ இஸ் லிவிங், ஹீ இஸ் என்ன அன்லீசிங் ஹிஸ் ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல், அப்ரிசியேட் பண்ணுவோம். நம்மளுடைய பொட்டன்ஷியலும் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு மியூச்சுவலான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். 2015 எடுத்தது, 16 எடுத்தது எல்லாம் வாஸ் பார்ட் ஆஃப் மை ஒர்க்கு. நான் நிறைய செலிபிரிட்டிஸ் கூட ஃபார் லான்ச்சஸ், ப்ராடக்ட் லான்ச், அதுக்கெலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம். ஓகே, இப்போ நம்ம பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்துடலாம் சார். இப்போது நான் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன், பட் வந்து இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? அட்வைஸை சொன்னால் தான் மூமரங்கில் சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே அட்வைஸாக நம்ம வந்து உள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ணி மாற்றுறோம் அப்படிங்கிறது அஜெண்டாவே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த பொட்டன்ஷியலை மிஸ் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ தான் வாழ்வேன்னு கம்மியாக வாழ்ந்துட்டு அதை குறை சொல்லிட்டு இருக்கவங்கள மேலே தான் எனக்கு கோவமே வரும்.
நான் அது நான் இருக்கேன் அது சந்தோஷமாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, அது விரும்பி தானே பண்ணுறேன். ஈவன் அது ஒரு தப்பான விஷயம் பண்ணாலும் அது விரும்பி தான் பண்ணுறேன், அங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதில் இருந்துட்டு என் லைஃப் மாறலை மாறலைன்னா அது யார் மேலே பிரச்சனை, அவங்க மேலே பிரச்சனை. புலம்பக்கூடாது எனக்கு அதுதான் சொல்கிறேன். நீ வந்து அதில் விரும்பி இருந்துட்டு ஏன் புலம்புறேன்? ஓகே, சி சில நேரங்களில் நான் தவறான விஷயங்கள்லாம் பண்ணிட்டேன், எனக்கு நான் உட்காந்து யோசிச்சேன் அவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். அது வந்து நம்ம நான் அதை செஞ்சப்போ அதை தப்பு பண்ணப்போ நான் தெரிஞ்சு தான் பண்ணேன், தெரியாமலாம் ஒன்றும் பண்ணலை. ஓகே, அப்படி இருக்கிறப்ப ஐ ஹவ் டு டேக் அப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இப்போ நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுக்கப்புறம் அதை மாற்றுறதுக்கு நான் ஓடணும். எவ்வளோ தப்பு பண்ணுறதுக்கு டைம் ஆச்சோ, என்ன எனர்ஜியில் நம்ம தப்பு பண்ணமோ அதோட 2x டைம்ஸ் ஓடினா தான் மேட்சே பண்ண முடியும். அந்த தப்பு பண்ணதோட எனர்ஜி ஜாஸ்தியாக நம்ம இப்போ கொண்டு வந்து ஆகணும். அப்போனா அந்த எனர்ஜி எப்போ வரும் அப்படின்னா, உங்கள் மைண்டு கிளாரிட்டியாக இருக்கணும், உங்கள் பாடி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏதாவது ஒரு ஜிம்முக்கு போங்க, ஓடுங்க, வேர்வு வர மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸை பண்ணுங்கள். அது பண்ணுறப்போ உங்களுக்குள்ளே அந்த வெறி வரும். அந்த வெறி வந்துச்சுன்னா நம்ம எதுவும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை, தே வில் டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஃப். ஆக்சுவலாக ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிருவாங்க, அந்த ஃபார்ம்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து யாராவது ஒருத்தர் அந்த டைம் டே நீ இது வந்து பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னோம்னா கோவம் வரும். யாரும் சொல்லி மாற்ற மாட்டோம், நீ நீ இப்படிலாம் பண்ணாதானு சொன்னால் எல்லாம் எங்களுக்கு தெரியும் போ அப்படி தான் சொல்லுவோம். ஓகே, அந்த ஏன்னா அந்த ஏஜ் அது, அந்த இடத்துல போய் நம்ம வந்து இப்படி இருக்காதுன்னு சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நீ நான் தப்பு பண்ணுறேன் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்க ரெடி ஆகிறப்பயே அதுக்கான ஹெல்ப்பு எய்தர் ஒரு வீடியோவாகவோ ஒரு புக்காகவோ அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அதை மட்டும் ரெகனைஸ் பண்ணிடுங்க, அதுதான் நம்ம ஹெல்ப்னு மட்டும் ரெகனைஸ் பண்ணிட்டா ஓகே, வி ஆர் குட். ஓகே, இப்போ கான்டென்ட் கிரியேஷன் வந்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெஸ்ட் அட்வைஸாக கொடுக்குறது, இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறதா இருக்கும். சரி, இது 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 ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ள அடைக்கலாம். இப்போ நாஸ் டெய்லியோட வீடியோஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃபார்மெட் கிடைக்கும். என்ன அப்படின்னா, ஒரு இன்ட்ரோ செக்ஷன் இருக்கும், ஒரு அவுட்ரோ செக்ஷன் இருக்கும், அவுட்ரோக்கு அப்புறம் ஒரு கால் டு ஆக்ஷன் இருக்கும், நடுவில் மெயின் பார்ட் இருக்கும். இந்த மெயினில் வந்து ஒரு பெயின் இருக்கும், ஒரு மூணு சொல்யூஷன் கொடுத்துருப்பாரு, இல்லை ஒரு ப்ராடக்டை பற்றியோ, ஒரு பிளேஸை பற்றியோ, ஒரு பெர்சனை பற்றியோ தான் பேசியிருப்பார். அது சம்மந்தமாக இருக்கிற டீட்டெயில்ஸ் 1, 2, 3 இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இதோட சேர்ந்து சில சொல்யூஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, இது அது கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணி டேட்டாலாம் சேர்க்குறப்ப நம்பர்ஸ்லாம் பேசுகிறப்ப அதை மைண்டில் நான் வச்சுக்கிற முடியாது, அதனால் சேவ் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக். ஓகே, நான் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா கான்டென்ட் கிரியேட்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கானா, இதுதான் இருக்கும். ஒரு ஹூக் 1, ஹூக் 2, இது சுதரோட ஃபார்முலா. என்னோடய ஃபார்முலா ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஹூக் இருக்குமானா இருக்கும், ஏன்னா ஹூக்கோட சேர்த்து நான் டேட்டாவை கொடுப்பேன், ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர் ஆட் பண்ணுவேன், ஸோ தட் இட் வில் பிகம் ஆத்தென்டிக் டேட்டா. ஓகே, இது ஏற்கனவே நான் சொல்லலை, இது வந்து ஒரு ஸ்டோரி கிடையாது, உண்மையிலே நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெயின் கெயின் ப்ராப்ளம் சொல்யூஷனு. ஓகே, அதுதான் இதர் நீங்கள் இது எப்படினாலும் வச்சுக்கலாம். அந்த சொல்யூஷன் வந்து ஆக்ஷனபிள் ஸ்டெப்பாக இருக்கணும், 1, 2, 3 வச்சுக்கோங்க, இல்லை 1, 2, 3, 4, 5, இல்லை ஒரு 7 விஷயத்தை சொல்கிறப்ப, இப்படி மாதிரி நம்பர் சொல்கிறப்ப நான் வச்சுக்கிற முடியாது, சேவ் பண்ணி தான் ஆகணும். மனுஷன் சேவ் பண்ண ஆரம்பித்தா அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆக ஆரம்பிக்கும், அவ்வளோதான் இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக், ரொம்ப சிம்பிளாக. இது நாஸோட வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு மாட்டிடும். இதை வந்து இத்தனை வருஷமாக நாங்கள் ஆட்ஸுக்கும் அதான் யூஸ் பண்ணோம். ஹூக்கு ஸ்டோரி ஆஃபர் என்ன கான்செப்ட், ஹூக்கு ஸ்டோரி தான் வந்து உங்களுக்கு இருக்க பெயின், இங்கே வந்தீங்கன்னா சொல்யூஷனு, அதுக்கு பதிலாக ஒரு ஆஃபர் சொல்லியிருப்போம், இங்கே கால் டு ஆக்ஷனாக மாற்றுறோம். ஸோ பேட்டர்ன் வந்து அதுதான். இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே போர் அடிக்காமல் அட்வைஸ் பண்ணாமல் அது ஒரு என்ன சொல்கிறது, கிரிஞ்சாக இல்லாமல் ஒரு நம்ம ஒன்று நல்லா நான் வச்சுக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்த இடத்துல நம்ம எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னாலே வில் நாட் என்ன ஸ்பாயில் தேர் ஜோனு, அண்ட் தே வில் நாட் ஸ்பாயில் அவர் ஜோன் ஆல்சோ. ஸோ அது வந்து இட் இஸ் மேண்டேட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த கான்டென்ட் கிரியேஷனில் வந்து ரொம்ப மிஸ்கன்செப்ஷனாக சில பேர் வந்து தப்பாக பண்ணுறோம், கான்டென்ட் கிரியேட்டுங்கிறத ஒரு மிஸ்கன்செப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? இல்லை, நான் கன்செப்ஷன் ஈவன் என்னுடைய ரீலை நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கனாலே அது ஷார்ட் ஃபார்மெட்டில் நீங்கள் லேர்ன் பண்ண மாட்டீங்க. இது வந்து குட்டி குட்டி அந்த குட்டி டோபமின், அவ்வளோதான், இது நல்லா இருக்குது அவ்வளோதானே தவிர்த்து அது உங்களுக்கு டைரெக்டாக பெரிய பயனாக கொடுக்காது. மோட்டிவேட் ஆகிறது என்னுடைய இன்டென்ஷனே கிடையாது. பர்சனலாக நான் சொல்கிறது வந்து இந்த இடத்துல மோட்டிவேட் ஆனீங்கன்னா இது சார்ந்து டேக்ஸ் அப் ஆக்ஷனு, அதுதான் ரிசல்ட்டு கொடுக்கும். இது பேர் கற்றுக்கிறது கிடையாது. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனி பெனிஃபிட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நான் வந்து நல்ல கான்டென்ட் தானே கன்சியூம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது, இதில் பெனிஃபிட் இருக்க தானே செய்யுது, அதனால தான் நான் கன்சியூம் பண்ணிகிட்ருப்பேன்னு சொல்லுவாங்க. இதில் பெனிஃபிட் இல்லை, இதில் இன்ஸ்பைர் ஆகுங்க, இதோட லாங்கர் ஃபார்மேட் எங்கே இருக்கோ அதுக்கு போங்க, அதுதான் உங்களுக்கு சே. இப்போ என்னென்னு இல்லை, எந்த ஒரு கான்டென்ட் கிரியேட்டரோட கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து கெட் டு தி மெயின் பார்ட். அது யூடியூப்பில் லாங் ஃபார்மேட் இருந்துச்சுன்னா அங்கே போங்க, இல்லை அவங்க கோர்ஸ் இருக்குன்னா அங்கே போங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சது. அதை தவிர்த்து இன்னொன்று ஒன்று இருக்குது, ஒரே டைமு 1000 பேரை ஃபாலோ பண்ணுறப்ப
உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு தான் ஆகும். எந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் ஃபாராக பேசுவேன், இன்னொருத்தர் அகேன்ஸ்டாக பேசுவாங்க, இன்னொருத்தர் ஃபாராக பேசுவாங்க, இன்னொருத்தர் அகேன்ஸ்டாக பேசுவாங்க, கடைசியில் கன்ஃபியூஸ்ட் இண்டிவிஜுவலாக போய் நிற்பீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு கான்டென்ட் கன்சம்ஷனே செலக்டிவ் கான்டென்ட் கன்சம்ஷனாக மாற்றுங்க. ஓகே, 1000 பேரை ஃபாலோ பண்ணிங்கன்னா குறைச்சிட்டு ஒரு 100 பேரை ஃபாலோ பண்ணுங்கள், மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே, எல்லாரையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார், சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ பண்ணி வந்தது. உங்களோட ஃபீட்பேக் சார் ஆல் குட், ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, இது நீங்கள் கேட்குற கேள்வினா யாருக்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு எழுதுற மாதிரி இருந்துச்சு, அது ஒரு நல்ல விஷயம். அந்த தாட்ஸ்லாம் வந்து நீங்கள் கேட்டது அது இருந்துச்சு. ஓகே சார், அண்ட் எஸ் டெஃபினட்டாக ஒரு குட்டி இம்பாக்ட் தானே. ஓகே, ஆமாம், அதனால தான் ஒருத்தர் பார்த்தாலும் அவங்களுக்கு இது இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா வில் டூ மோர் கான்டென்ட் ஆகும். ஓகே சார், உங்களுக்கு ஏதாவது ஆடியன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு? எல்லாருமே வந்து ஒரு டிசர்விங்கான லைஃபு, ஒரு நல்ல லைஃபு, ஒரு அபண்டன்டான லைஃபை வாழ்றதுக்கு தகுதியானவங்க, அதை அவங்க நம்பி ஆகணும். சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டு இருங்க, செம்மையாக இருங்க. ஆல் பிகாஸ் யூ டிசர்வ் இட். தட்டுறோம், தூக்குறோம், வேறு லெவல் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி மறக்காமல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த பாயிண்ட்டை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைம் ஸ்டாம்போட மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு கிரியேட்டரோட மீட் பண்ணுவோம். பை, டேக் கேர் ஃப்ரம் வெங்கி.